புரிதெல்லாம் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. செயலில் தான் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு முக்கியமான இன்டர்வியூ வருது. ஸோ ஆப்வியஸாக அந்த இன்டர்வியூவுக்கு நான் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நல்லா எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஏதாவது வாக்கிங் போகிறப்பையும் அதே திங்கிங் தான். ஸோ இந்த இன்டர்வியூ எப்படியாவது பண்ணிடணும், நல்லா பண்ணிடணும். ஸோ அது ரிலேட்டட் திங்கிங்கே போகுது. இது செயல் தானே அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த திங்கிங் இருந்தாலும் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிடுறோம். ஸோ அதை இன்னும் எப்படி இது இது இப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம் அப்படி போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு ஃபேஸில் என்ன ஆகுதுன்னா, ஓகே இது ரொம்ப நம்ம அப்படியே ரொம்ப போயிட்டே இருக்கோமே அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சரி நம்ம இவ்வளோதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஒரு முடிவு எடுக்கும்போது தான் அந்த வந்து ஒரு ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ அது மாதிரி இந்த புறம் இருந்தாலுமே இந்த முடிவு எடுக்கிறது வந்து ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது, அது வந்தால் தான் அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சமநிலைக்கு வருது. அந்த முடிவு எடுக்கிறது வந்து எல்லா டைமும் ஈஸியாக இருக்க மாட்டுது. அதான் ஒரு இதாக கேட்கணும். நம்ம அது நம்ம நாளைக்கு வகுப்பில் அதை பார்க்குறோம், அது வந்து முடிவு எடுக்கிறதுனா என்னங்கிறது. ஏன்னா இது வந்து இப்போ இதில் எதை பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப எலாபரேட்டாக போயிடும். அது அது ஒரு தனி சப்ஜெக்டாக நாளைக்கு பார்க்க போகிறோம், நாளைக்கு காலையில் பார்ப்போம். ரெண்டாவது இப்போ உங்கள் நீங்கள் சொன்னதுலேயுமே என்னென்னு சொல்லி சொன்னால் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஒரு என் முதல்ல வந்து அது சம்மந்தமாக உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பொழுது அந்த ஒரு திருப்பி திருப்பி நீங்கள் அதே பண்ணி அதுக்காகவே அதையே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுன்னு சொன்னால் அது உங்கள் ஆர்வத்தை தான் காட்டுது. பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மளை திருப்பி திருப்பி நம்ம எங்கேயோ மூழ்கடிக்குதுன்னு சொல்லி நினைக்கும் பொழுது தான் நீங்கள் உங்களை நோக்கி திரும்பிக்கிடுறீங்க. அப்போந்தான் இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக மாறுது. உங்களை நோக்கி திரும்பும்போது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக மாறுது. செயலை நோக்கி உங்களை புஷ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் தான். நீங்கள் எப்போ வந்து தேவைக்கு அதிகமாக திங்க் பண்ணுறோம், தேவைக்கு அதிகமாக யோசிக்கிறோன்னு சொல்லி நீங்கள் அதை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போ ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தை சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக மாற்றிக்கிடுறீங்க. உங்கள் கவனம் வந்து என்ன செய்யணுமோ அதில் தான் இருக்கணும் ஒழியே உங்களை பற்றி நீங்கள் எவால்வேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களை பற்றி டீட்டெயில் தானாக வரும் அது. ஓகே, அந்த சிச்சுவேஷனில் அப்போ அது இது இப்படி தான் வரும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படி சொல்கிறீங்களா? இல்லை ஆமாம் தான், அது அதை பற்றி நீங்கள் இப்படி ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னுட்டுலாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்கள் உங்கள் கவனம் வந்து அது எப்படி எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கிய கவனத்தை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். உங்களை நீங்கள் சரி பண்ணுறீங்க, நீங்கள் சரியாக இருக்கீங்களா தப்பாக இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை நீங்கள் எவாலுவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. ஓகே. இங்கே கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரி அத்தனை பேரையும் நான் இந்த மாலை நேரத்தில் வணங்குகிறேன். ஐயா வந்துட்டு நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்தேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்த அந்த இயற்கைக்கு நன்றி. ஐயா காலையில் சொல்லும்போது உள் மனசு வெளி மனசுங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. உள் மனசு அப்படிங்கிறத எதுவுமே செய்ய வேண்டாம், விட்டுருங்க, அதை முடிஞ்சு போச்சு அப்படின்றீங்க. வெளி மனசு அப்படிங்கிறத வந்து நம்ம செயல்னு சொல்கிறீங்க. 18 வயசில் நீங்கள் தொடங்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு 40 வருஷ காலமாக முடிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு அந்த ஞானத்தினுடைய அருமை புரிஞ்சதுனால ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ நம்ம ஏன் தேடி அலையணும்? ஒரு சிலர் வந்துட்டு பக்தி மார்க்கமாக அலைகிறாங்க, அது இல்லை ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாதிரி பல இது பல மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்துட்டு அதை காலையில் 5 நிமிஷத்தில் வந்துட்டு அது ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு அந்த ஞானத்தினுடைய அருமை புரிஞ்சதுனால நீங்கள் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு அந்த இதுன்னு எதுவுமே தெரியல. இப்போ இங்கே வரக்கூடிய 3 நாளில் வந்துட்டு எல்லாருமே ஞானம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத எத்தனையோ நீங்கள் வந்துட்டு செமினார் நடத்திட்டுருக்குறீங்க. இதில் உங்களுடைய எவால்யூவேஷனில் இந்த மக்கள் வந்து எவ்வளோ பயனை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எவால்யூவேஷன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத எந்த உணர்வுல நம்ம அதை ஜட்ஜ்வே பண்ணுறது? இப்போ இதுதான் நம்ம வந்து கடைசி நாள் கடைசி சப்ஜெக்டாக வைக்க போகிறோம். ஏன்னா இதை கன்ஃபர்மேஷன் சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். இந்த கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம கடைசி செஷன். அது அது நம்ம திங்கக்கிழமை வைக்க போகிறோம். ஓகே, நன்றி. ஓகே, வெயிட் பண்ணுறையா? சரி. இல்லையா, பயம், கவலை, வெறுப்பு, பொறாமை, இதெல்லாம் வந்துட்டு என் மனதனுடைய எமோஷன்ஸ்னு சொல்லலாமா? இது இந்த கெட்ட குணங்கள் எல்லாமே இது ஒரு எமோஷன் சொல்லலாமா? அதாவது எல்லாமே வந்து பேசிக்கலாக எனர்ஜி தான். எனர்ஜி, பிறகு அதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறோம். கலர் கொடுத்த பிறகு எமோஷனுங்கிற பேர் வருது. எமோஷன் கலர் கொடுக்காத வரைக்கும் ஒரு எனர்ஜி, கலர் கொடுத்த பிறகு எமோஷனுங்கிற பேரோடு வருது. ஸோ அந்த எனர்ஜி வந்துட்டு
தாட்ஸ் திங்கிங்காக மாறுறதுனால தான் வருதா? என்னுடைய புரிதல் அப்படி தான் இருக்குது, அது கரெக்டாக இல்லை? தாட்டாக இருக்கும்போது கூட எமோஷன் வரலாம், தாட்டே கூட எமோஷனை கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ இதை எப்படி நம்ம வந்துட்டு வரல? இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 பாம்பை பார்க்குறீங்க, உயிரிட்டுக்குள்ளே பாம்பை பார்க்குறீங்க, பாம்புன்னு சொல்லி புரிஞ்சுக்கிடுறீங்க. புரிஞ்சுக்கிட்டது தாட்டு தானே, தாட்டு தான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி புரிய வைக்கிறது. அந்த தாட்டே வந்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிடுது. ஓகே, அப்போ அது ஒரு எமோஷனை தானே கிரியேட் பண்ணது அது. ஸோ அப்போ அது அந்த பயம் இல்லாமல் இருக்கிறது எப்படி, பயத்தை எப்படி நம்ம வந்துட்டு போக்குறது? இல்லை இல்லாமல் அதை பயமே வராமல் எப்படி இருக்க முடியும்? அதை கவலையே இல்லாமல் எப்படி வர்றது? நம்ம அதை எதையுமே நம்ம இல்லாமல் பண்ணணும்னே நம்ம டார்கெட்டாக எடுக்க வேண்டியதில்லைன்னு நம்ம சொல்கிறோம். எது அதெல்லாம் மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும், அதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டா போகும். ஓகே, அது நீங்கள் அது வந்து நிற்கவே நிற்காது, எல்லாமே எனர்ஜி மாதிரி வந்துட்டு போயிடும். ஓகே, அதனால் நீங்கள் அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அதை பயன்படுத்தி செய்யுங்க. இப்போ உதாரணமாக ஒரு பாம்பு பார்த்து பயமாக இருந்ததுன்னா அந்த பயத்திலேருந்து விடுபடன்னு நினைக்க வேண்டாம், பாம்புலேருந்து விடுபடுறதுக்கு அந்த பயத்தை உதவியாக பயன்படுத்திக்கிடுங்க. ஓகே, ஒரு பாம்பு பாம்பை மிதிச்சுட்டு விட போவீங்க, பயமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த அப்புறப்படுத்தி போயிடுவீங்க. அதை நீங்கள் ஒன்று அதை அப்புறப்படுத்துவீங்க, இல்லைன்னா நீங்கள் ஓடி போயிடுவீங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு செயல் நடந்துடும், அந்த செயலுக்கான தூண்டுதல் தான் பயம். அந்த பயத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பயத்துக்கு காரணமான செயலை நிர்வாகம் பண்ணுங்க. ஓகே, வணக்கம் ஐயா. ஐயா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்பா இறந்துட்டாருங்கய்யா. அப்போ அப்பா இருக்கும்போது கொஞ்சம் டிப்ரெஷன் மூடில் இருந்தேன். அப்போது ஒரு டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்ன்னா, அவனுக்கு கான்சன்ட்ரேட் பவர் இருக்கு எல்லாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருங்க சார். எது கவனக்குறைவு உனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க சார். இப்போது கவனக்குறைப்பு அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு நான் அதை வந்து முழுசாக எடுத்துக்கிட்டேன். அப்போ நமக்கு வந்து கவனக்குறைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, கவனக்குறைவாக கவனக்குறைவு கான்சன்ட்ரேட் பவர் இல்லை அப்படின்ற மாதிரி நானே எடுத்துட்டேன் சார். இப்போ வந்து ஒரு பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார். இப்போ கஸ்டமர் வரும்போது அவங்களுக்கு வந்து நான் ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார். அப்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் அவங்ககிட்ட எப்படி பேச போகிறேன்ற இடத்துல தடுமாறுறேன். அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை எப்படி எப்படி சொல்லணும், அவங்கள எப்படி கவர் பண்ணணுன்ற இடத்துல ரொம்ப தடுமாறுறேன். அதே மாதிரி வந்து சம்டைம் வந்து வார்த்தைகளை என்னென்ன வார்த்தைகள் உபயோகிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தேடுற மாதிரி சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி உள்ளே ஒரு சிந்தனைகளுக்கு வந்து இடம் கொடுக்கறதில்ல. இருந்தாலுமே வந்து வெளியில் வந்து அந்த புறத்தில் பண்ணும்போது சில வார்த்தைகளை தேடி தேடி பேசுகிற மாதிரி இருக்குங்க, அதுதான் கஷ்டமாக இருக்குது. இப்போ திடீர்னு யாராச்சும் வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டாங்க அப்படின்னா, அவங்க நான் நல்லா இருக்கேன்னு பதில் சொல்கிறதுக்கு அந்த வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்க்குற மாதிரி இருக்குங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே அந்த அப்பா இறந்ததுனால ஒரு பாதிப்பு எதுவும் ஏற்பட்டதோ? இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அவங்க அந்த கான்சன்ட்ரேட் பவர் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னதுனால அதை நான் அப்படி உள் மனசு எடுத்துக்கிட்டேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்களா? இல்லை, கவனக்குறைவு இருக்குப்பா அப்படி சொல்லி எனக்கு சொல்லிட்டாங்க சார். சொன்னதுனால அந்த வார்த்தையை வந்து நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். எடுத்துட்டு வந்து அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் வெளியில் வந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னால் முழுசாக வெளியில் சார் கேட்குதுங்களா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து மொத்தத்தில் வந்து உங்களை சரி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறத விட, உங்களை சரி பண்ணணும்னு நினைக்கிறத விட செயலை சரி பண்ணணுங்கிறது நினைக்கேன். இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அவர் எப்படி சொன்னால் அவர் புரிஞ்சுக்கிடுவார், எதை முதல்ல சொல்லணும் எதை ரெண்டாவது சொல்லணுங்கிறதுல நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. அந்த இடத்துல சாமி, அந்த இடத்துல தான் தடுமாற்றங்களே வருதுங்க. அப்போ வந்து என்னென்னா, இப்போ நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், இப்போ ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னைய மீறி வந்துட்டு என்னுடைய பதட்டத்தினாலேயோ இதனாலேயோ வந்து ஒரு வார்த்தைகள் வந்து வேறு மாதிரி போயிருக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பதட்டம் இல்லாமல் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தை விட்டுருங்க. நீங்கள் உங்களை பதட்டம் இல்லாமல் வச்சுக்கிடணும், அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருந்தானா நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நல்லா செய்யலான்னு சொல்லி உங்களை பதட்டம் இல்லாமல் பார்த்துக்கிடணும்னு நினைக்கிறது வந்து உங்களை நோக்கி திரும்புகிற மாதிரி ஆயிடுது, அது செயலை நோக்கி திரும்புறதில்ல. அதனால் உங்களை நோக்கி திரும்பாதுங்க, செயலை நோக்கி திரும்பினீங்கன்னு சொன்னால் எதை முதல்ல சொல்லணும் எதை ரெண்டாவது சொல்லணும் எதை எப்படி சொல்லணுங்கிற எண்ணம் உங்களை அறியாமலே அது வந்துட ஆரம்பிச்சு. அந்த இடத்துல தான் கொஞ்சம் தடுமாறுறேன். அதாவது இல்லை, நீங்கள் தடுமாறினாலும் கூட தடுமாறிட்டு போங்க, அதை பற்றியே நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் தடுமாறக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் பிரச்சனையே. தடுமாறினா கூட தடுமாறிட்டு போட்டுன்னு விட்டுருங்க, அது சுதந்திரம் கொடுத்துருங்க. தடுமாறினா பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் பழையபடி எழும்பி நம்ம பண்ணிடலாம், தடுமாறட்டுமே தடுமாறிட்டு போட்டுமேன்னு சொல்லி அதுக்கு அனுமதி கொடுத்துருங்க. உங்கள் தடுமாற்றத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமான அனுமதி கொடுத்துட்டு செய்ய வேண்டிய பணிகளை நீங்கள் எடுத்து செய்யுங்க, தானே சரியாயிடும். சரி, உங்கள் தடுமாற்றமும் போயிடும், செய்ய வேண்டிய செயலும் மேம்படும். சரி, அதாவது எந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் இல்லாத மாதிரியும், இப்போ வந்துட்டு கண்ணுக்கு தெரிஞ்ச எந்த விஷயமே வந்து மைண்டில் இல்லாத மாதிரியும், சும்மா வந்து ஒரு மாதிரி பிளாங்காக ஒரு வெற்றிடுற மாதிரி மைண்ட் செட் சில சமயத்தில் இருக்குங்க. அது காரணம் என்னன்னு தெரியல. ஒருவேளை நான் அதிகமாக யோசிக்கிறனால அந்த மாதிரி இருக்குதுங்களா, இல்லை வந்துட்டு எதுவும் சைக்காலஜி ஃபேக்டர் இருக்கிறனால வந்து அந்த மாதிரி பிளேண்டாக இருக்கான்னு தெரியல. வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பேன்,
வண்டி எடுத்துகிட்டு ஒரு டீ ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி போயிட்டுருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதோ ரூட்டில் போயிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் யோசித்ததுக்கப்புறம் வண்டி திருப்பி இந்த மாதிரி வந்துட்டுருப்பேன். இல்லை அது எந்த காரணத்தினால வேணாலும் வந்துட்டு போட்டோம். நீங்கள் அதுக்கு ஒரு மைண்ட் அது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அதுக்கு நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால என்ன கொஞ்சம் அது பலம் பெற ஆரம்பிச்சிடும். அதனால் அது இருந்தால் கூட இருந்துட்டு போட்டோம்னு நீங்கள் அதை அலோவ் பண்ணிடுங்க. உங்கள் கவனம் உங்களுடைய பிரச்சனையை சம்மந்தமாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணுமோ அதை மட்டும் பாருங்கள். உங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணுன்ற அர்த்தம் இல்லை. நீங்கள் அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செயல்படணுங்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் பிளாங்க் ஆனால் கூட அதையும் ஈஸியாக எடுத்துக்கிடுங்க. இந்த பிளாங்க் ஆகிட்டோமே பிளாங்க் ஆகாமல் நம்மளை பார்த்துக்கிடணும்னுட்டிடலாம்னு சொல்லி உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அந்த வேலையை அட்டன் பண்ணாதுங்க. அதை இப்போ வந்து என்ன நடந்தாலுமே வந்து அந்த விஷயத்தை வந்து பெருசாக சைக்காட்டிக் எஃபெக்ட் எடுக்காமல் என்ன நடக்குதோ அந்த ஆஸ்பிரன்ஸ் வந்து என்ன அதை ஏற்றுக்கிட்டு அது தகுந்த மாதிரி என்ன பிஹேவ் பண்ணுறது மட்டும்தான் பண்ணணும். அதான் நீங்கள் வந்து எந்த செயலில் ஈடுபடுறீங்களோ அந்த செயலை ஃபேஸ் பண்ணுங்க. உங்களை ஃபேஸ் பண்ணாதுங்க. அந்த இடத்துல தப்பு நடந்தாலும் மறுபடியும் வந்து ரீகெயின் பண்ணி அதில் என்ன பண்ண முடியும் பெஸ்ட்டாக பண்ண முடியுன்றதை மட்டும் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஆமாம் அதான் நீங்கள் உங்களை சரி பண்ணணுங்கிற ஒரு வார்த்தையில் வந்துடக்கூடாது, ஒரு ஐடியாவில் வந்துடக்கூடாது. உங்களை சரி பண்ணணும்னு நினச்சிங்கனாலே உங்களை நோக்கி போராடுறீங்கன்னே ஆயிரும். அது அது இன்னும் கொஞ்சம் தான் ப்ராப்ளத்தை அக்ரவேட் பண்ணுவோம். அதான் இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்களே, அவர் பேங்க்கில் வந்து மொபைல் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருந்தது அதனால் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை வந்து முன்ன பின்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பெரிய ஃபேக்ட் வந்து ஒன்று வந்துடலையா? இப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட பேசும்போது நார்மலாக பேசிடலாம்யா. தெரியாத ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசும்போது ஒரு வார்த்தை வந்து முன்ன பண்ண போயிருச்சுன்னு வைங்கன்னா அந்த இடத்துல வந்து பெரிய ஃபேக்ட் ஒன்று உருவாகிறதில்லை. அதனால வந்து பின்னாடி வந்து சரி எதுவாக இருந்தாலும் முடிஞ்சு போனதை படமாக படிச்சுக்கிடுங்க. அடுத்தாப்புல நீங்கள் நல்ல முறையில் இது பண்ணுங்கள். முடிஞ்சு போனதை திருப்பி திருப்பி அரைச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம். அது இப்படி பண்ணிட்டாமல் அப்படி பண்ணிட்டாமே நீ நினச்சிங்கன்னா உங்கள் தாட்டை தேவையில்லாத திங்கிங்காக மாற்றின மாதிரி ஆயிடுது. இப்போ நான் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது நல்ல முறையில் பிஹேவ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு படமாக எடுத்துக்கிடுங்க. அதை அப்படி எடுத்துகிட்டு முன்னோக்கி போயிட்டே இருங்க. முடிஞ்சு போனதை எடுத்து நீங்கள் உங்களை குற்றவாளி ஆக்கிக்கிட்டே இருக்காதுங்க. நிறைய இடத்துல வந்து இந்த மனசும் அறிவும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. மனசு வந்து என்ன அப்படின்னா ஒரு புலன் இயக்கத்தின் அடிப்படையில் வந்து அது மனம் மயங்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நான் போய்கிட்டே இருக்கிறேன், உடனே வடை போட்டுட்ருக்காங்க, வடை சாப்பிடணும்னு மனசு சொல்லுது, வடை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. இந்த அறிவு என்ன சொல்லுது அப்படின்னா வடை சாப்பிடாத, சாப்பிட்டேன்னா உனக்கு வந்து கெடுதல், ஏற்கனவே உனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது சொல்லுது. இப்படி வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து கிராஷ் ஆகிட்டே இருக்குது. மனசு வந்து நீ செய்ய நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அது சொல்லிகிட்டு இருக்குது. அறிவு வந்து அது சொல்கிறதுக்கு கேட்காது, அது படி நீ போனேன்னா உனக்கு உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. இப்படி நிறைய இடத்துல கிராஷ் ஆகிட்டே இருக்குது. எப்படி நீங்கள் என்ன எப்படி இதெல்லாம் ஒரு மைனர் பிரச்சனையாக எடுத்துக்கிடுங்க, இது ஒரு சீரியஸான பிரச்சனையாக எடுக்க வேண்டாம். இப்படி சண்டை நிறையா போட்டுகிட்டே இருக்கு இல்லைங்கய்யா? இல்லை நீங்கள் அது சண்டையாக எடுக்க வேண்டாம், அது அது ஒரு இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. அப்படித்தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும்னுட்டு எடுத்துக்கிடுங்க. நிறைய இடத்துல வந்து சாப்பிட்டோம்னா மனசுக்கு நீங்கள் தேவையில்லாமல் சாப்பிட்டீங்கன்னா அதே ஒரு பிரச்சனையை கொண்டு வரும்ல. அப்புறம் அதுலேருந்து படத்தை படிச்சுக்கிடுங்க. இப்போ இது வந்து நம்ம ரெண்டு தான் நம்ம பிரிக்க வேண்டியதாக இருக்குது. மனசை நான் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சேன்னா எனக்கு உடம்பு கெட்டு போயிடுது, உடம்பை நான் சரி பண்ணணும் நினச்சேன்னா மனசு கெட்டு போயிடுது. ரெண்டையுமே வந்து எனக்கு ஒரு இதாகுது, ரெண்டையுமே சந்தோஷமாக வச்சுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு இது நமக்குள்ளே வருது, எனக்குள்ளே வருது. சரி இப்போ இதெல்லாம் ஒரு மைனராக எடுது, ஒரு சாதாரண பிரச்சனைங்கிற மாதிரி எடுது, ஒரு ஒரு சைல்டிஷான பிரச்சனைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. ஒரு சீரியஸான பிரச்சனையாக எடுக்க வேண்டாம். சீரியஸான பிரச்சனை எடுத்தோம்னு சொன்னால் அதுவுமே பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப போட்டு இது பண்ணக்கூடாது. அது நம்ம நாளைக்கு அந்த நாளைக்கு உள்ள வகுப்பில் அதை இன்னும் சேர்த்து பார்ப்போம். நன்றிங்க. சொல்லுங்க. இந்த மனோ லயம் மனோ நாசம் சொல்லிங்க இல்லைங்களையா? இப்போ மனோ நாசத்தை பற்றி நல்ல அதாவது ஒரு அஞ்சாறு வருஷம் நாம் புரிஞ்சுக்கிட்ட தேவை. அது வந்து அது ஒரு சுகமான அனுபவமாக இருக்குதுங்க ஐயா. ஆனால் இதே இது வந்து மனோ லயப்பட வேண்டிய விஷயம் இருக்குது, இருக்குதுல வந்து இது பிரதிபலிச்சிருது சில சமயம். இந்த மனோ லயப்பட்டு செய்யணும் கட்டாயம் அப்படிங்கிறதுல இந்த சுகம் வந்து இந்த மனோ விடுதலை வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப அது அது கடந்து போகிறது. ஆனால் இது அதில் போய் சேர்ந்துடும் போது மனோ லயப்பட வேண்டிய செய்யும் போது நம்மளுக்கு அதில் தொய்வு ஏற்பட்டது. நம்ம கட்டாயம் மனோ லயப்பட்டே செய்யணுன்ற ஒரு முக்கியமான வேலைகளில் அது ரொம்ப சிரமமாக இருக்க மாதிரி, லயப்படுத்துறது ரொம்ப புறத்தில் தான் அது, ஆனாலும் அது அது சிரமமாக இருக்குது. இதோட பிரதிபலிப்பு அதில் தாக்கம், பிரதிபலிப்புன்னு சொல்ல முடியல, இதோட தாக்கம் அதுக்குள்ளே வந்துடுதுங்க ஐயா. அப்போ வந்து அதில் தொய்வு ஏற்படுது. இது வந்து டியூ டு ஏஜா இல்லை ஆக்சுவலாக வயசா? இதுக்கு உண்மையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் லயம் லயம்படுறது கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இந்த சுகம் அதில் வந்து நல்லா இருக்கிற மாதிரி. காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் வேற எங்கேயோ லயத்தில் இருக்கிறீங்க.
வேற ஏதோ லயத்துல இருக்கணும், அந்த லயத்தை கலசிக்கிட்டு இந்த லயத்துக்கு வர்றதுக்கு பிடிக்கல. இதுக்கு வர்றதுக்கு கஷ்டமா, லயத்துக்கு இடையில உள்ள போராட்டம். இது வந்து வயசு காரணமா, ஒருவேளை ஒரு 40-50 வயசு ஆகும்போது டியூ டு ஏஜிங்களா, இது சின்ன பிள்ளைங்களுக்கு இது வந்து ஒன்றும் பண்ணாதுங்களா, அது அப்படியே நல்ல லயப்பட்டுருவாங்களா, அவங்க லயப்படுற இடத்துல லயப்பட்டு விடுதலை ஆகிடுவாங்களா, இல்லை ஏஜ் தான் இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாமா? லயம்ங்கிறது ஏதோ ஒரு லயத்துல இருக்கிறீங்க, சில லயம் எல்லா லயமும் வந்து இப்போ ஒரு ஒரு வேலைங்கிறது அது ஒரு கஷ்டமானது தானே. வேலைங்கிறது இன்ட்ரெஸ்டான இருந்ததுன்னா பரவாயில்ல, கஷ்டமான வேலையோடு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறத விட்டுட்டு கஷ்டமானதில் லயமாகிறதுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். மகிழ்ச்சியான வேலையே இருக்க மாட்டேங்குது, எல்லாம் நம்ம கட்டாயம் மனோலயப்பட்டு செய்கிறோம் இல்லைங்களாங்க. அதாங்கய்யா இது தாக்கம் இருக்குது, அது வந்து நம்மளுக்கு அது இயல்பாகவே எடுத்துக்கிடணுமா அதையும். இல்லை அதுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணதுக்கு ஏதாவது இந்த பயிற்சி தியானங்கள்லாம் தேவையா? கான்சென்ட்ரேஷனுக்கு நம்மளுக்கு எதுவும் தேவைங்களா? அதுவும் அதுவும் தேவைதான். இப்போ அந்த மாதிரி தியானங்கள் சிலதுக்கெல்லாம் பண்ணுறது கூட தியானம் பண்ணிக்கலாம், செயலுக்காக சில தியானங்கள் பண்ணிக்கலாம், ஞானத்துக்காக தான் தியானம். ஞானத்துக்கு வேண்டாம், ஆனால் இது வந்து அதில் சுகத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான். சரிங்க, தேங்க்யூ. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இப்போ இப்போ வர பிரச்சனையெல்லாம் நான் வந்து அதை வந்து மனோலயம் மனோநாசம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் லகத்தில் அப்படின்னு சொல்லி எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஒரு பழைய நம்ம அப்போல்லாம் அதை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால ஒரு ஒரு 10 வருஷமாக ஒரு மனோலயத்திலே ஒரு இதில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு எனக்கு. இப்போது வந்து அந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியில் வர முடியல. திடீர்னு அந்த பிரச்சனையை நினைக்கிறப்போ எவ்வளோ இந்த இதை புரிதல் இருந்தால் கூட எனக்கு அதுதான் பெருசாக இருக்குல்ல, மறுபடியும் எனக்கு அந்த இதிலே போயிடுது மனசு. சரி, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வேற ஒரு ஆங்கிளில் நாளைக்கு பார்க்க போகிறோம், அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறமும் பிரச்சனை தீருதா தீரலையான்னு பார்ப்போம். ஓகே, நன்றி. சரி, புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா தாட்ஸ்ன்றது அதுவாக வந்துட்டு இருக்கோம் நம்ம அகத்துக்குள்ள, அது ஒரு லைவ் வயர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை தொட்டுறாதீங்க, தொட்டுட்டிங்கன்னா அது திங்கிங்காக மாறி உங்களை வந்து அது வெளியில் இழுத்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த தாட், இந்த லைவ் வயரை டச் பண்ணாமல் இருக்கிறது வந்து கஷ்டம், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அதை டச் ஆகிடுது. வைராக்கியம் மூலமாக இந்த டச் பண்ணாமல் இருக்க முடியுமா? இப்போ நான் அந்த கேள்வியை ஏன் இப்படி கேட்குறேன்னா, வைராக்கியம் மூலம் சில விஷயங்களை பண்ண முடியும். இப்போ உடல் மனம் ரெண்டு இருக்குது, உடல் மனம் சார்ந்தப்பட்ட சில விஷயங்களை பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு, திடீர்னு ஒரு நாள் வந்து பண்ணக்கூடாது முடிவு பண்ணிட்டாரு, வைராக்கியம் மூலம் பண்ணாமல் இருக்கார். அதே மாதிரி சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சில பேர் காமத்தை கூட கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படி முக்கியமான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த தாட் திங்கிங்கிற ஏரியாவை வைராக்கியம் மூலமாக என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இது ஏன் கேட்குறேன்னா, என்னுடைய அனுபவம் மூலமாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது அனுபவம் மூலமாக நான் கண்டிருக்கேன். நீங்கள் சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது, அதாவது நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, பண்ணாமல் விட்டுருங்க அப்படின்றீங்க. நான் அதை வேறு விதமாக பார்க்குறேன், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அதை, அதனால் நீ அதை வந்து யோசிக்காத, அதை ஏற்றுக்கிட்டு அதை விட்டுரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த அது வைராக்கியம் மூலம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்கா, இல்லை வைராக்கியம் இங்கே வேலையே பண்ணாதான்? அதாவது இப்போ நாம் சொல்கிறது வந்து தாட்டை வந்து நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே, அதுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாலே அந்த வைராக்கியமே தேவைப்படாமல் போயிடும். நீங்கள் வந்து இப்போ நீங்களும் அதில் இன்வால்மெண்ட் ஆனால் தான் அது என்ன கொஞ்சம் அக்ரவேட் ஆகுது. எந்த தாட்டுமே உங்களுடைய பார்ட்டிசிபேஷனால் தான் அந்த தாட் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகிடுது. வெறும் தாட்டாக இருந்ததுன்னா அது ஒன்றும் பண்ணாது, திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணும்போது தான் அது பவர் எடுக்குது. அதுக்கப்புறம் தான் வைராக்கியமே தேவைப்படுது. நீங்கள் வைராக்கியத்துக்கு முந்தின ஸ்டேஜில் அதை முடிச்சுக்கிட்டுறீங்க, அது அடுத்த ஸ்டேஜ். நீங்கள் திங்கிங் வரைக்கும் வந்ததுக்கு பிறகு தான் வைராக்கியமே தேவைப்படுது. நீங்கள் இந்த சைடில் போகிறதுக்கு போல அந்த சைடில் போகிறீங்க, அப்படி ஏதோ ஒரு வகையில் பண்ணி நீங்கள் உங்களை நீங்களே ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிட்டுறீங்க. அதனால் வெறும் தாட்டாக இருந்ததுன்னா அது ஒன்றும் அந்தளவுக்கு போகாது. ஸோ அந்த தாட்டு திங்கிங்காக கன்வெர்ட் ஆகிற இடத்துல அதை கட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா ஐயா? அது நேச்சுரலாக நடந்துருது, அதுவாக நடந்துருது. சரி, நாளைக்கும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், அந்த ஹாஸ்பிட்டலையும் கவர் பண்ணதுக்கு பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு இந்த கேள்வி கேளுங்க. நாளைக்கு அப்படிலாம் சொல்கிறோம், அன்றாடம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் ஏதாவது கடமைகள் வேலைகள் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம மனசுக்கு தேவையோ இல்லை நம்ம என்கேஜ் பண்ணுறதுக்காகவோ ஏதோ வேலைகளை நம்ம செய்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வேலைகளை அடுத்தவங்க பாராட்டுறாங்களோ விமர்சிக்கிறாங்களோ அது வேறு விஷயம். நம்ம மனசே அதை வந்து பார்க்குது, பாராட்டணும்னா பாராட்டுது, இல்லைன்னா விமர்சிக்குது. அப்போது அந்த தாட் அனாலிசிஸ் பண்ணும்போது தான் நம்ம அதை திங்கிங்காக மாற்றும்போது தான் அடுத்த நாள் அதே வேலையை நம்ம செய்யும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக செய்கிறோம், அழகாக செய்கிறோம். அப்போது இந்த தவிர்க்க முடியாது இல்லையா, ஒரு திங்க் ஒரு திங்க் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளால் தவிர்க்க முடியுமா? அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட முடியுமா? அப்போ தானே வாழ்க்கையில் சிறப்பாக பல காரியங்களை செய்ய முடியும், ஒரு நல்ல அவுட்புட் நமக்கு கிடைக்கும், நம்ம மனசே திருப்தியாக இருக்கும்.
இந்த மனசு திருப்தி பரவசம் அப்படிங்கிறது வெறும் டோப்பமைன் மட்டும்தானா, வெறும் ஹார்மோன் எஃபெக்ட் மட்டும்தானா, வேறு எதுவும் கிடையாது? அது இல்லை, அதாவது திங்கிங் வந்து எல்லாத்துக்கும் தாட்டு தான் காரணமாக இருக்குது, திங்கிங் கூட தாட்டு தான் காரணமாக இருக்குது. அந்த திங்கிங் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஒரு சில நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திக்கிடலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சில நேரங்களில் உங்களுக்கு நீங்களே சண்டை போடுற மாதிரி ஆகும்பொழுது தான் அது ஒரு இஷ்யூ. அந்த அந்த அதை நான் அப்படி பார்க்கும்போது தானே அடுத்த அடுத்த நாள் இல்லை அடுத்த அதே வேலை அடுத்த அப்புறம் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி செய்ய முடியும். அந்த அனாலிசிஸ் அது நமக்கு தேவைப்படுறது இல்லையா? இந்த மகிழ்ச்சி இந்த பரவச நிலையும் சில சமயங்களில் எல்லா நேரத்துலையுமே நமக்கு அது ஒரு சின்ன கிரியா ஊக்கி மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி நமக்கு தேவைப்படுறது இல்லையா? இல்லை அப்படி தான் பண்ணணும், அப்படி பண்ணுறது தான் கரெக்டு. பட் அதான் இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்களே சண்டை போட வேண்டான்னு தான் சொல்கிற மொழியே பாசிட்டிவாக எடுத்து நல்லதாக டெவலப் பண்ணுங்க, டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கங்கிறத நம்ம சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சண்டை போடாத வேண்டாம், அதை பாசிட்டிவாக எடுத்து செயல்படுங்கன்னு சொல்கிறோம். இப்படி மனசு அமைதியாக எது 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 எடுக்கணும் எது எடுக்கக்கூடாதுங்கிறதுல சில முரண்பாடுகள் எல்லாம் நமக்கு வருது. அதான் நீங்கள் உங்களை அமைதிப்படுத்தணுன்னே நோக்கம். அமைதியாக ஆயிட்டோம்னா நம்ம அந்த வீரம் எல்லாமே குறைஞ்சி போய் அப்படியே காற்று இல்லாத பலூன் மாதிரி ஆயிடுறோம். ஏதாவது ஒன்று வச்சுட்டா எல்லாமே ஒரு ஆரோக்கியம் கூட சிறு சின்ன அளவுக்கு ஒரு நமக்கு ஒரு டென்ஷன் கொடுத்த ஒரு பண்ணினா தானே ஒரு ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? அப்போது அது எது வந்து நம்மளை படுத்துறது, எது வந்து நம்ம வந்து அதை வச்சுக்கணும், எதை விடணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுன்னு கொஞ்சம் வராமல் இருக்குது, எது தேவைங்கிறது புரியாமல் இருக்குது. சரி, நம்ம நாளைக்கு இதே சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி ஐயா. சரி, பாதி தூக்கத்தில் இருக்குமா இல்லை முழு விழிப்போடு இருக்குமா தெரியல, அதனால் எல்லாரையும் அலர்ட் ஆக்குறதுக்காக இனிமையான ஒரு பாடல் ஒன்று பாட போகிறாங்க. வாங்க முத்துக்குமாரி. உறவுக்கான ஒரு சாங் வந்து பொதுவாக சொல்ல, அதாவது நம்மளோட எல்லா சாங்ஸ் நான் எடுத்திருக்கிறதுமே வந்து நம்ம மனசை பற்றின விஷயங்களில் உள்ள சாங்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். ரொம்ப ஓல்டு சாங் இது. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, பகலில் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரி அதுவும் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராத்திரி நேரம்ன்றது வந்து நம்ம அது ஒரு விசு ஒரு படத்தில் சொல்லுவோம், செவத்து கூட காது கேட்குண்டி மெதுவாக பேசு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவோம் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி அந்த இரவு நேரம் வந்து நிறைய திட்டங்கள், நிறைய தீவிரவாதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இரவு நேரத்தில் வந்து நிறைய நம்மளோட வேவ் வந்து வெளியில் எல்லாருக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் ஒரு க்வெஸ்சன் எழுதி வச்சுருந்தேன், அதை கரெக்டாக பின்னாடி இருக்கிற அந்த சார் கேட்டார் பார்த்திங்கன்னா, அப்படியே கேட்டுட்டாங்க. ஏன்னா நான் கேட்க வேண்டாம், இது கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ, 40 வருஷமாக ஐயா பண்ணுறது அப்படின்னு எழுதி வச்சுருந்தேன், அதை அப்படியே அவங்க கேட்டாங்க, அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதுனால. அந்த மாதிரி அதனால் பகலில் வந்து ரொம்ப பார்த்து பேசணும், இரவுக்கு அதுவும் பேசக்கூடாது. இந்த பாட்டில் வந்து பெண்மை அப்படின்னு வர்ற வார்த்தையை மனம்னு எடுத்துக்கோங்க, நீங்கள் பெண்மையின் மனம்தான் பெண்மை அப்படின்னு எடுத்துக்கோங்க. நல்ல இதில் ஒரு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், ரொம்ப கவனிங்கண்ணா. சரி, ஓல்டு சாங் தான் இது, ரொம்ப ஓல்டு சாங், பாடலாம். கவனம் பண்ணி கேட்டிங்கன்னா கொஞ்சம் கிளியராக புரியும். சரி, தேங்க்யூ. வாய்ஸ் கரெக்டாக இருக்குதுங்களா சார்? இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று. அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று. இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. கணக்கெனில் கண்கள் 2, அவை காட்சியில் ஒன்றே ஒன்று. கணக்கெனில் கண்கள் 2, அவை காட்சியில் ஒன்றே ஒன்று. பெண்மையின் பார்வை பல கோடி, அவை பேசிடும் வார்த்தை பல கோடி. பெண்மையின் பார்வை 1 கோடி, அவை பேசிடும் வார்த்தை பல கோடி. இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. அங்கும் இங்கும் நலை போலே தினமாடிடும் மானிட வாழ்விலே. அங்கும் இங்கும் மலை போலே தினமாடிடும் மா
அவர் அறிவார். எங்கே நடக்கும் எது நடக்கும் அது எங்கே முடியும் யார் அறிவார். இரவுக்கு ஆயிரம் கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று. அறிவுக்கு ஆயிரம் கண்கள் உறவுக்கு ஒன்றே ஒன்று. இரவுக்கு ஆயிரம் கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று. தேங்க்யூ. கண்ணதாசன் எழுதிய பாடல். எனக்கு கொடுத்துருக்க வேலை என்னென்னா, ஆல்ரெடி ஒரு புஸ்தகம் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முன்னுரை எழுத சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ அடுத்து வந்து நம்மக்கிட்ட பேசி கேள்வி கேட்டு ரொம்ப இன்ட்ராக்டிவான ஒரு செஷன் நடத்த போகிறவங்க இவங்க. இப்போ நம்ம நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ், நிறைய மாஸ்டர்ஸ், நிறைய விதமான இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போது நிறைய புஸ்தகங்கள் படிச்சிருப்போம். இப்போது அதில் எல்லாத்தையும் தாண்டி நம்ம பகவத் ஐயா கிட்ட வந்து இந்த பகவத் மிஷனில் வந்து ஒரு வெரி டிஸ்டிங்டிவ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வி ஆர் ஆல் லக்கி, ஒரு ரொம்ப ஒரு பிளஸ்ட் ஒரு இது. என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாராவது? பவர்ஃபுல் வேர்ட்ஸ், சிம்பிளிசிட்டி, எளிமை. ஓகே. இப்போ அதை தாண்டி அவங்க ஐயா ஒன்று சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால சொன்னதை அப்படியே ஏற்றுக்கணுங்கிற கட்டாயமே இருந்ததில்லை. அதை வந்து கட்டாயப்படுத்தி எப்பயுமே ஐயா வந்து வலியுறுத்த மாட்டார். கம்ப்ளீட் ஒரு ஃப்ரீடமோடு தான் அதை சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஃப்ரீவில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் அதில் எந்த விதமான கேள்வி டவுட் இருந்தாலும் ஐயாவை வந்து எப்போனாலும் எங்கேனாலும் அப்ரோச்சபிளாக கேள்வி கேட்கலாம் இல்லையா? நம்ம எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலாம். அதை பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இன்னும் டீட்டெயிலாக அவங்க நிறையா ஸ்டோரிஸ்லாம் சொல்லி சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இதே நம்ம நிறையா புக்ஸ் படிச்சிருக்கலாம், வேறு வேறு இதை ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறது தான் இட்ஸ் வெரி வெரி லக்கி இல்லையா? நம்ம நேரடியாக பார்க்குறோம், அவங்களோட பழகிறோம், அவங்களோட வாக்கிங் போகிறோம். ஸோ நேரடியாக அவங்களோட இருந்து நம்மளுடைய டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. டெஃபினெட்லி வி ஆர் ஆல் பிளஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு ரூபா சம்பளத்துக்கு 10,000 ரூபாய்க்கு ஆக்ட் பண்ணுறாயா அப்படின்னு சில ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி டோட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன், அந்த மாதிரி வந்து பகவத் ஐயா கிட்ட நின்னா, நடந்தா, உட்காந்தா, எழுந்தா, எல்லா விதமாகவும் கேள்வி கேள்வி கேள்வியாக தொலைச்சு எங்கள் பகவத் மிஷனின் கேள்வியின் நாயகி என்ற பட்டத்தை எடுத்த திரு முத்துலக்ஷ்மி அவங்கள தான் நாங்கள் இப்போ கூப்பிடுறோம். ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக கிளாரிஃபைடாக அவங்க வந்து கேள்வி கேட்டு அந் ஐயா சொன்ன புரிதலை தன்னுடைய புரிதலாக மாற்றினதில் வந்து அவங்க வந்து ஷி இஸ் வெரி ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்டீஸ். ஸோ அவங்க வந்து இப்போ நம்ம கூட ஒரு செஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்கவுங்க உங்ககிட்ட பேசியிருக்காங்க, அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஆல்ரெடி அவங்கள தெரியும்னு. ஸோ ப்ளீஸ் வெல்கம் முத்துலக்ஷ்மி அக்கா. ஓகே, தது ஹலோ கேக்குதா? முன்னுரை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பல காலத்துக்கு முன்னாடி நானும் உங்களில் ஒருத்தியாக உட்கார்ந்துருந்தப்போ ஐயா இங்கேருந்து என்ன சொன்னாலுமே எப்படி இங்கே கேள்விகள் பல பேர் சேர்ந்து ஒரு 10 கேள்வி கேட்டிங்கன்னா நான் ஒரு ஆளாகவே ஒரு 15 கேள்வி கேட்குற மாதிரி எல்லா செஷன்லேயும். அப்போது இங்கே வேற உட்கார வச்சு முன்னாடி ஏற்றி விட்டு வேற கேள்வியை கேட்டு அவங்க நிறையா வீடியோஸ் போடுவாங்க. அப்போல்லாம் வந்து ஜூம் செஷன் யூடியூப்லாம் இல்லை. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக உட்கார வச்சு வச்சு கேட்பாங்க. எல்லா இதுலேயும் பழைய வீடியோலாம் தேடி பார்த்தீங்கன்னா அங்கே நான் வந்து ப்ரெசன்ட் ஆகிருப்பேன். ஸோ எதையுமே வந்து இப்போது இங்கே இருக்கிற இவங்க சொன்ன மாதிரி நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே சொல்கிறத அப்படியே எடுத்துக்கணும், அதை வந்து உடனே அதை செயல்படுத்தி பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை. அது வந்து நீங்களே உங்களுக்குள்ளே அதை ஆய்வு செஞ்சு பொருத்தி பார்த்து உங்களுக்கு அது கன்வின்சிங்காக ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை ஒர்க் பண்ணி தான் ஆகணும்.
ஆனால் இங்கே ஒர்க்குங்கிறது வந்து ஃபிசிக்கல் ஆக்ஷன் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து புத்திபூர்வமாக நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணுறது தான். ஸோ அந்த மேம் கேட்டாங்க இல்லையா, திங்க் பண்ணுறதுனால அது வந்து இன்னும் திறம்பட உதவுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக திங்கிங் வந்து எங்கே இருக்கக்கூடாது, எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அகம்புறம் டாபிக். ஐயா இந்த கேம்பில் அதையே ஸ்பெஷலாக நாளைக்கும் அகம்புறம் பார்ட் டூன்னு சொல்லிட்டு பேச போகிறான்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக அது ஒரே செஷனில் முடிச்சுடுவாங்க. அதனால் இன்னும் எந்த இடத்துல வந்து நமக்கு இந்த விஷயத்தையே முடிச்சுக்கலாமோ அந்த விஷயத்த ஐயா வந்து இன்னும் இன்னொரு செஷன் வைக்கிறாங்க அப்படிங்கிறது நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் அது ஒரு செஷன், இது ஒரு செஷன், அடுத்து வேறு நான்யார் செஷன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நாளைக்கு இந்த சப்ஜெக்டில் எப்போவுமே போராட்டம், நம்மளை நோக்கியே ஏன் நம்ம பழக்கப்பட்டு அங்கேயே இருக்கிறோம், அங்கே எங்கே முடிச்சுக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக ஐயா நாளைக்கு அந்த செஷனை ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேள்வி கேட்டு 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 கடைசியில் ஒரு ஸ்டேஜில் வந்து எவ்வளோ நாள் தான் கேட்டுகிட்டே இருக்கிறது இல்லை, அப்போது கொஞ்சம் நிப்பாட்டுவோம். நிப்பாட்டிட்டு சொல்கிறது வந்து அப்போ நம்மளே பரிசோதனை பண்ணலாம். மனசு யார்கிட்ட இருக்குங்க? நம்ம மனசு நம்மக்கிட்ட தானே இருக்குது. அப்போ நம்ம நம்மளை தானே சோதிச்சுக்க முடியும். என்ன தான் நான் உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்கள் உங்ககிட்ட ஒரு பரிசோதனை கூடமாக உங்கள் மனசு தானே இயங்குது. அப்போ அது உங்ககிட்டே தான் இருக்குது. இதை வந்து விலை கொடுத்து வாங்குகிற விஷயமே இல்லை. ஸோ அந்த இதை நம்ம பரிசோதிச்சு பண்ணி பார்க்கும்போது ஐயா சொல்கிற விஷயம் அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு புரிஞ்ச நிறைய பேர் தான் இன்றைக்கி ஆசிரியர்களாக இங்கே உருவாகி எங்களோட அனுபவத்திலிருந்தும் உங்ககிட்ட இந்த ஞானத்தை கொண்டு சேர்க்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம். வேறு எந்த இன்ஸ்டிடியூஷன்லையாவது குருவுக்கு அப்புறமா சிஷ்யர்கள் அந்த குருவோட ஸ்தானத்தில் இருந்து ஷேர் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? இவங்க சொன்ன ஸ்பெஷாலிட்டியில் இங்கே மட்டும்தான் நீங்களும் ஞானியாகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஞானத்துக்கு கொடுத்த பிரம்மாண்டத்தை மொத்தமாக காலி பண்ணி ஞானம்ங்கிறது எட்டாக்கணியாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் நடந்துட்டுருக்கு. ஐயா அடிக்கடி சொல்கிறது வந்து புத்தருக்கு அப்புறமா இந்த விஷயத்தை லாஜிக்கலாக சயின்டிஃபிக்காக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு எந்த கலரும் இல்லாமல் மக்கள் வந்து சஃபரிங்லேருந்து வெளில வரணும், அவங்க துயரப்படக்கூடாது. அந்த துயரத்திலேருந்து வெளிவந்த பிறகு அந்த சமுதாயம் நல்ல ஒரு மறுமலர்ச்சி மிக்க சமுதாயம் அப்படியாக உருவாகிறதுக்கு நம்ம பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா வந்து அவரோட ஏஜையும் தாண்டி எல்லா இடத்துக்கும் பிரயாணம் பண்ணி இன்னும் இன்னும் எத்தனை கேள்விகள், அதில் என்ன தான் குருன்னு ஒரு மரியாதை இருந்தால் கூட அதையும் தாண்டி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதாங்கிற தொனியில் எத்தனை இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் இந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும், எத்தனை இதில் நீங்கள் நேராக போய் மீட் பண்ணி கேள்வி கேட்க முடியும். ஆனால் அதனாலேயே இதை வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்க வேணாம். இது வந்து ஐயா அப்ரோச்சபிளாக இருக்கும்போது அதை எந்த அளவுக்கு சரியாக உள்வாங்கி பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் நமக்கு பின்னாடி புரிய வரும். ஏன்னா ஐயா போடுற ஒரு விதை வந்து இங்கே விதை ஒன்று தான், ஆனால் அந்த மனங்கள் பலவிதமாக இருக்கிறதுனால அதனோட பலன் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக இருக்கும். அது அவங்கவுங்க அந்த ஆழத்தை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. சொல்கிறது வந்து இது மேலோட்டமான புரிதல், புத்திபூர்வமான புரிதல், ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் கடலில் எப்படி ஆழம் காண முடியாதோ இந்த விஷயம் உள்ளே போய் ஒர்க் ஆனதுக்கப்புறமா அதோட பலன்களும் இங்கே கணக்கில் சொல்லவே முடியாது. அதனால் முதல்ல வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் வச்சுருப்போம்ல, ஞானம் பெற்றவங்கன்னா அவங்க இப்படி இப்படி இருப்பாங்க, அவங்களோட நடவடிக்கை இப்படி இப்படி இருக்கும், அவங்க இப்படி தான் வாழ்வாங்க அப்படிங்கிற கற்பனைகளில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகும். ஏன்னா நம்மளையும் அறியாமல் நம்ம ஐயானோன்னா நமக்கு ஒரு மரியாதை வருது. கண்டிப்பாக அவர் அந்த விஷயத்தை நம்ம கொடுத்துருக்காரு, வயதுலேயும் பெரியவர், அவ்வளோ உழைச்சிருக்காரு. பட் அதை தாண்டி அவரோட செயல்பாட்டையோ இதையோ பார்க்கும்போது இங்கே ஞானிங்கிறவருக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸே கிடையாது
அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ன்னு எந்த விதத்துலனா நமக்கு நம்ம மனம் விடுதலை ஆகிறது தான் நமக்கு கிடைக்கிற ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். வெளியில் அதனால் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு இப்போ மற்ற இடத்துலலாம் அவருக்கு வந்து சக்தி இருக்குது, அவர் ஒரு மகான் உயர்த்தி வைக்கிறது அந்த மாதிரி கற்பனைகள் எல்லாம் உடச்சி எரிஞ்சிருங்க. இங்கே ஒரு ஒருத்தருமே ஸ்பெஷல் தான், ஒரு ஒருத்தருமே யூனிக் தான். படைப்பில் வந்து எதுவுமே வந்து பயன்படாத வீணான எந்த விஷயமுமே இல்லை. ஆனால் சரியாக பயன்படுத்தப்படாத விஷயம் வேணால் இருக்குதுன்னு சொல்லலாம். அதை தான் இங்கே வந்து சரி பண்ணிக்கிறோம். எப்படி வந்து இன்னைக்கு காலையில் செஷனில் ஐயா சொன்னாங்களே, வாழ்க்கையை தொடங்கிறதே புரிதலுக்கு அப்புறம் தான் சரியாகவே வாழ தொடங்குகிறோம். அது வரைக்கும் வாழ்க்கையோட போராட்டம் பண்ணுறதுலையே நம்மளுடைய லைஃப் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ இனிமேல் வாழ தெரிஞ்சதுக்கப்புறமா இப்படி தான் வாழணும், ஞானினா இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற லட்சணம்லாம் அங்கே வேலைக்கே ஆகாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் சரியானது. அதாவது உங்களுடைய அகநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இதுவாக இருக்கோ அதுதான் சரியானது. ஆனால் இதை நீங்கள் உள்வாங்கி அனுபவித்து போயிட்டே இருக்கும்போது புறத்தில் எப்படி செயல் பண்ணுறது, திருப்பி திருப்பி இந்த அகம்புறம், அதுவும் நாளைக்கு பார்ட் டூவில் ஐயா வந்து எப்படி செயல்படணும், எங்கே யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறப்போ புறத்தில் வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எப்போவுமே ஸ்கோப் இருக்குது, லைஃப் லாங் ஸ்கோப் இருக்குது. பட் அகத்தில் விடுதலை எல்லாருமே ஈக்குவல் தான். இங்கே யார் ஐயாவை விட நாம் குறைவும் கிடையாது, நம்மளை விட ஐயா ஸ்பெஷலும் கிடையாது. எப்போனா அந்த புரிதல் நமக்குள்ளே நிகழ்ந்து விடுபட்ட உடனேயே நீங்களும் ஐயாவோ நானும் எல்லாருமே ஒரே ஸ்டேட்டஸ் தான். இதை முதல்ல மைண்டில் ஏற்றிட்டிங்கன்னா ஒருத்தரை பார்த்து ஒரு கருத்துக்குள்ளே இருந்தே அவங்கள கிரகிக்கிறத போயிட்டு விஷயத்தை மட்டுமே வாங்கிக்கிற தன்மை நமக்குள்ளே மலரும். இங்கே வந்து கம்பேரிசன் கிடையாது, காம்படிஷன் கிடையாது. இங்கே வாங்கிக்க வந்திருக்கோம் என்னன்னா புரிதலை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது உங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் விதவிதமாக மலரும். ஒரே பூ இருந்தால் நல்லாயிருக்குமா என்ன? தோட்டம் விதவிதமான பூக்கள் தானே அழகாக இருக்குது. ஸோ அதை மாதிரி நம்ம எல்லாருமே விதவிதமான மலர்கள் தான். நம்ம வாழற வாழ்க்கை எல்லாமே யாரோடையும் கம்பேர் பண்ணிக்கிறதுக்கோ அளவீடு பண்ணி அந்த ஒப்பீடு தான் நமக்குள்ளே திருப்பி திருப்பி அந்த சூழலை உருவாக்கிட்டே இருக்கும். இது வந்து நிறைய ஃபோனில் பேசுகிறவங்க இல்லை எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ பேசுகிறதுல கூட ஒப்பீடு பண்ணிப்பாங்க உங்களுக்கு இவ்வளோ அப்படிலாம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு பேசவே தெரிய வேண்டாம், புரிஞ்சால் போதும். விஷயம் என்ன, மனம் வந்து துயரத்தில் மாட்டிக்கக்கூடாது, விடுபட்டிருக்கணும். செயலில் சரியாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சரி பண்ணிகிட்டே போகணும், சிறந்ததாக செயல்பட்டுட்டே போகணும். இவ்வளோதான் விஷயமே தவிர இங்கே வந்து யார் சிறந்தவர், யார் வந்து பெஸ்ட்டாக பேசுகிறாங்க, இல்லை யார் பெஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அந்த ஒப்பீடே கிடையாது. ஸோ ஒப்பீடுகளை எல்லாத்தையுமே தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு என்ன விஷயத்தை எடுத்துக்க வந்துக்கிறீங்களோ அதை நோக்கி உங்களோட மனம் திறந்து இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் திருப்பி ஒப்பீடு பண்ணவே மாட்டீங்க. அப்போது நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது எனக்கு இது இப்படி இருந்ததுன்னு சொல்கிறது அது மற்றவங்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும். ஓ அப்படி அழகாக இருக்கே, ஓ இப்படி கூட பார்க்கலாமா, அப்படி தான் இருக்கும். அதனால் இங்கே வந்து குரு சிஷ்யங்கிற ஸ்தானத்தையே உடைச்ச மிகப்பெரிய புரட்சி வந்து நம்ம பகவத் ஐயா தான் ஏற்படுத்தியிருக்கிறாரு. இங்கே உயர்வு தாழ்வுங்கிறத வந்து எல்லாத்தையும் உடைச்சி நீ விஷயத்தை எடுத்துக்கோ, அதுக்கப்புறமா நீ புக்கை நீயாவே பிரிண்ட் பண்ணி நீயே காசு எடுத்துக்கோ, நீயே ஒரு கிளாஸ் நடத்தி நீயே என்ன வேணால் பண்ணிக்கோ. எனக்கு தேவை இந்த மனித குலம் ஃபுல்லாக உய்வடையணும், துயரத்தில் மாட்டிக்கக்கூடாது, அழகான ஒரு சமுதாயம் உருவாகணும். இந்த ஒரே ஒரு நோக்கத்தோட இப்படி ஒரு குரு கிடச்சிருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் நிறைய ஆசிரியர்கள் இங்கே இங்கே பட்டியல் வந்து கூடிகிட்டே போகுது ஃபாஸ்ட்டாக. வேறு ஒரு இடத்துல ஒரு சிஷ்யர் கூட குருவாக உயர்ந்து நீங்கள் பார்க்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப ரேர். இங்கே இன்னும் இப்போ ரீச் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களில் பல பேர் கூட நீங்கள் நாளைக்கு இங்கே உட்காந்து நீங்கள் எப்படி சந்தேகம் இருந்தது அப்புறம் எப்படி நிவர்த்தி ஆச்சுன்னு வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டு
நீங்கள் எங்கெல்லாம் வந்து குழப்பமாக இருக்கோ சின்ன சின்ன வார்த்தைகள் தான். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஞானம்னா என்ன, விடுதலைனா என்ன, அப்போது நம்ம வந்து எதை எதிர்பார்க்குறோம், அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெளிவாயிடுச்சுன்னா அப்புறம் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உள்ளே போய் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. நான் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு எனக்கு விடை கிடைச்சதுனால அதே மெத்தட் எனக்கு ரொம்ப இன்ட்ராக்ஷன் பண்ணி அது ஒரு கிளாஸாக இதுனா இப்படி அப்படின்னு ஒரு டாப்பிக்காக எடுக்காமல் மைண்டில் எங்கெங்கே எல்லோரும் மாட்டிகிட்டு இருப்போம், ஸோ அதை எங்கே கிளாரிஃபை பண்ணி விடணும் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக வர்றதுனால இங்கே உட்காந்து அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது அகம்புறம் செஷன் கூட பார்த்தோம், நிறைய கேள்விகள் கேட்டிங்க. ஐயா வந்து நாளைக்கும் திருப்பி எடுக்க போகிறாங்க. ஸோ எனக்கு நம்ம ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ஸ்டோரி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அப்போது மனசுன்னா என்னங்க? இப்போது மாயைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க? அன்கண்ட்ரோல். இல்லை இப்போது ஒரு 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 கேள்வி கேட்குறோம், ஆனால் அந்த மனசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாத யாராவது இருக்கோமா? யாருமே இல்லை. ஆனால் கேள்வியாக கேட்கும்போது நமக்கு எவ்வளோ பேருக்கு கிளாரிட்டி இருக்குது அந்த ஒரு வார்த்தைக்கு? தினம் தினம் யூஸ் பண்ணுறோம், அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். ஆனால் மனம் அப்படின்ன உடனேயே அது என்ன, உடல்னா எல்லாருமே காமிச்சிடுவோம், ஏன்னா அது புலன் வயப்பட்டது தெரியுது, கண்ணுக்கு தெரியுது, அதை டச் பண்ண முடியுது, எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. ஸோ மனம்னா என்னன்னு யோசித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் அழுத்தி கேட்டவுடனே எண்ணங்கள், புத்தி, சாஃப்ட்வேர், உணர்ச்சிகள் எல்லாமே வருது. ஓகே, ஸோ கிளியர் கட்டாக என்னன்னு சொல்ல முடியும்? நம்மளை ரூல் பண்ணுற விஷயம் சரி, அக்யூமுலேட் ஆனது தான் மனசுன்னா அப்போ இப்போ இருக்கிறது என்னது? அப்போ இப்போ உங்கள்கிட்ட இருக்குல்ல, இப்போ உங்கள்கிட்ட உடம்பு இருக்கா, மனசு இருக்கா, எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதான் கேக்குறேன். ஒரு ஒருத்தர் தான் சொன்னா, எல்லாருமே சொன்னா எதுவுமே புரியாது. எண்ணங்கள், மனம், அப்புறங்க முறைகள் செல்ஃபா ஒரு நம்ம நிறைய திங்கிங் இதை வச்சு நம்ம மூலம் நம்மளுக்கே ஒரு இது சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எவ்வளவு ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதுதான் வந்து நம்ம மனம் சொல்றோம். வேற ஏதோ ஒண்ணு நம்ம கிட்டே தான் இருக்கு, ஆனா நமக்கு இன்னும் புரிப்படல. ஸோ இதில் நிறைய பதில்கள் வந்தது, எல்லாமே ஒத்துப்போதா? இல்லை இப்போ வந்து சரி தப்புன்னு பார்க்குறதுக்காக இந்த கேள்வி இல்லை. மனம்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். என் மனசு தான் எனக்கு பிரச்சனை, மனசு தான். அந்த மனம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாத ஆட்களே இல்லை. ஆனால் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, சரி உடல் இந்த இருக்கு, கண்ணுக்கு தெரியுது, நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம். ம் ம் ம்
சரிங்க நிறையா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பதிலும் சொன்னீங்க அது ரொம்ப சிம்பிளாக அதே பதில் தான் ஆனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த கை கால் இந்த மாதிரி உடல் உறுப்பு வந்து உடல் நமக்கு வெளிப்படையாக தெரியுது இல்லையா இதை உடல்னு சொல்கிறோம் அதில் எந்த டவுட்டுமே இல்லை இந்த உடலை இயக்கிறதுக்கு உயிருங்கிற விஷயத்தையும் நம்ம இப்போ பேசலை அதுக்கு அந்த உயிருக்கும் உடலுக்கும் நடுவில் எந்த செயல் செஞ்சாலுமே அதுக்கு பின்னாடி என்ன தேவைப்படுதுங்க எண்ணம் அந்த எண்ணம் அதுக்கப்புறம் எண்ணத்தை உருவாக்குதுங்க செயலுக்கு பின்னாடி அது இருக்குது அந்த செயலை எதுக்கு செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் ஒரு செயலை எதுக்கு செய்கிறோம் ஸோ உணர்ச்சியும் எண்ணமும் கலந்த கலவை தான் இந்த மனமாக இங்கே இயங்கிட்டே இருக்குது நம்ம ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா மனம்னா எப்படின்னா அங்கே எண்ணம் வருது அதற்கேற்ற உணர்ச்சி வருது இதுதான் மன இயக்கமாக இருக்குது இதில் ஒரு பகுதி அந்த இயக்கத்தோட பகுதியில் இன்னொன்று எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா ஒருத்தவங்க சொன்ன மாதிரியே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் ஆகுது இல்லையா மெமரி நான்னா எனக்கு ஒரு பேர் குழந்தைக்கு வந்து ஓ இது அம்மா அப்பா இது என்னோடய பேர் இது என்னோடய வீடு இவங்க அப்படின்னு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் ஆகி ப்ரஷ் பண்ணணும் அப்புறம் பாஷை கற்றுக்கிறதுன்ட்டு ஒரு ஒரு அறிவு சேர்ந்துக்கிறது இல்லையா இன்ஃபர்மேஷன் சேர்ந்து 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 அனுபவங்களும் சேர்ந்து சேர்ந்து அந்த மெமரி வந்து இமோஷன்ஸாலையும் தாட்டாலையும் ஒரு அறிவாக ஃபார்ம் ஆகுது அதுவும் மனதோட ஒரு பகுதி தான் ஸோ மனதோட ஒரு பகுதி அறிவாகவும் இருக்குது அதனோட முழு பகுதி வந்து கான்ஷியஸாக இருந்துகிட்டே இருக்குது எப்போல்லாம் நம்ம விழிச்சிருக்கோமோ அப்போல்லாம் அது இயங்கிட்டே இருக்குது எண்ணங்களாகவும் எண்ணங்களுக்கு ஏற்ற உணர்ச்சிகளாகவும் இது புரியுதா ஆமாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இல்லை அது ஆழ்ந்த தூக்கத்தில் இல்லாத மாதிரி இருக்குது ஃபிசிக்கல்னா பாடி அந்த நேரத்துக்கு சஸ்பென்ஷனாக இருக்குது திருப்பி எப்படி வருது உங்கள்கிட்ட சார் இப்போ ஆமாம் சார் மனம்தான் நம்மளுடைய நண்பனும் அதான் சார் மனம்தான் நம்மளுடைய நண்பன் சார் இலக்கணம் ஒரு டெஃபினிஷன் அதை தான் ரொம்ப சிம்பிளாக இப்போ நம்ம சொல்கிறோம் நம்ம அந்த மாதிரி கான்ஷியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்ட் டீப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அதெல்லாம் ஒரு பகுதி அப்படியும் அதை அதை எப்படி வேணால் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம் ஆனால் எல்லாருக்கும் பளிச்சுன்னு புரியுதுன்னா எப்படி இயங்குது நம்மளோட இயக்கமே எங்கேருந்து இருக்குன்னா எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் உள்ளே இருந்து அது வந்துக்கிட்டே இருக்குது அது மனதாக இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது அதை தான் மனம்ங்கிற வார்த்தையால் குறிப்பிடுறோம் அப்போது இந்த பிரச்சனைகளே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா புற பிரச்சனைக்கு தீர்வு தேடுறோமா புற பிரச்சனைக்கு தீர்வு தேடுறோமா இல்லைன்னா மனப்பிரச்சனைக்கு தீர்வு தேடுறோமா அடுத்து அந்த கேள்விக்கு வர்றதுக்கு தான் இந்த பார்ட்டை பார்க்குறோம் ஏன்னா பிரச்சனையை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பிரச்சனையோட வேற போய் டச் பண்ணி அங்கேயே வந்து சொல்யூஷனுக்கு ரொம்ப நெருங்கிட்டோன்னு அர்த்தம் நம்ம பிரச்சனையை எங்கேயோ நினச்சிட்டு வேறு விஷயத்தை எங்கேயோ நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அங்கே தீர்வே வராது அதனால தான் பிரச்சனை உண்மையாகவே எங்கே இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் மனம்னா என்ன இப்போது உடல் ரீதியாக ரெண்டு பேருக்கு தலைவலி இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே அதே மனபாதிப்பில் இருப்பாங்களா இல்லை இல்லையா நமக்கு தெரியும்ல அது என்ன விஷயம்னாலும் இந்த இடத்துல அத்தனை பேர் இருந்தாலும் உங்களுடைய மனதோட இயக்கம் ஈக்குவலாகவாக இருக்கும் உடல் எல்லாருக்குமே இங்கே தான் இருக்குது மனதோட இயக்கம் ஈக்குவலாகவாக இருக்குது இல்லை இல்லை அப்போ பிரச்சனையோட மையம் எங்கே இருக்குது
இங்கே எதை அட்ரஸ் பண்ணுறோம், ஐயா திருப்பி திருப்பி ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு நமக்கு பிரித்து பிரித்து இந்த அகம்புறம் டாப்பிக்கில் பேசிகிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாருமே கேள்வி கேட்டப்போ உங்களை நோக்கி திரும்பாதீங்க அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, மனசை நோக்கி திரும்பாதீங்க, அந்த எண்ணங்களையும் அது தர்ற உணர்ச்சிகளையும் சரி பண்ணுறதுக்கு திரும்பாதீங்க, அதை யூஸ் பண்ணி செயலுக்கு தேவையானா பயன்படுத்துங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த பாயிண்ட்டை புரிகிறதுக்கு தான் நம்ம இந்த விஷயத்தை பேசுகிறோம். இது வந்து நீயா நானா பட்டிமன்ற மாதிரி இது கரெக்டாக அது கரெக்டாக இல்லை, ரொம்ப சிம்பிளாக இதை இப்படி புரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது போய் பல விஷயங்களை உங்களுக்கு விளக்கும், அது கான்ஷியஸ்னஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போய் விடையை கொடுக்கும். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போல, நம்ம ஆத்மான்னு பேசுகிறோம், கடவுள்னு பேசுகிறோம், எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஆராய்ச்சி வேணால் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். பட் பேசிக்காக சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்னா என்ன, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னா பாடின்னு சொல்கிறோம், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் திருப்பி திருப்பி நம்ம தெளிவடைஞ்சிக்கிறோம் இந்த இடத்துல. அதனால தான் இந்த கேள்வி. ஸோ கேள்வி கேட்குறதுனாலேயே எங்கேயோ சரியான பதில் வரப்போகுது அப்படிலாம் இல்லை, இன்னும் நீங்கள் தெளிவு பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்விகளை. ஸோ உங்களை நீங்களே முரண்பட்டுக்க கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டை எங்கே சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மனம் எப்படி வந்து நம்ம முழிச்சிட்ருக்கும்போது எதை பார்த்தாலுமே எண்ணம் வருதா இல்லையா. இப்போது லைட்டை பார்க்குறீங்க, உடனே மனசு என்ன சொல்லுது, இது லைட்டு இது வெளிச்சம் அப்படின்னு ஒரு அறிவை இன்ஃபார்ம் பண்ணுது. என்ன விஷயங்கள், ஒரு ஃபேன் வருது காற்று அதை உணருது. ஸோ எந்த விஷயத்தை பார்த்தாலுமே மனம் வந்து அதற்கான கமெண்ட்டை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த கமெண்ட்டில் நமக்கு எந்த விஷயத்தில் பற்று இருக்கோ அந்த விஷயத்தில் அதோட இமோஷன் ஜாஸ்தியாக இருக்கும், எங்கே பற்று இல்லையோ அது நியூட்ரலாக இருக்கும். இப்படி தான் இந்த மனம் வந்து இயங்கிட்டே இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோன்னா நம்ம வந்து மனம்ங்கிற விஷயத்தில் தான் மாட்டிகிட்ருக்கோம். ஃபிசிக்கலாக வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறது ஆக்சுவலாக ஒரு பிரச்சனையே இல்லை. இந்த மனம் வந்து நம்ம சதா இயங்கிட்டே இருக்கிற மனதில் அந்த சூழலை எங்கே க்ரியேட் பண்ணுறோம், ஏன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் கேள்விகளில், ஐயா திருப்பி திருப்பி நீங்கள் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை நோக்கி நீங்கள் திரும்பாதீங்க, உங்களை நோக்கி திரும்பாதீங்க, ஃபிசிக்கலில் நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இன்னும் எளிமையாக போய் சேரும். ஸோ அந் ஐயா இன்னைக்கு செஷனில் பேசுகிறாங்க இல்லைங்களா சைக்கலாஜிக்கல் ஃபிசிக்கல்னு, ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களை நோக்கி திரும்பாதீங்கன்னா எப்படி சொல்கிறாங்க ஐயா? இல்லை இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல சார், அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, லைஃப்பில் என்னெல்லாமோ நடக்குது, ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்ட்டு கேட்குறோம். ஆனால் நிகழ்வு வந்து நிகழ்ந்துட்டே தான் இருக்க போகுது. வாழ்க்கை வந்து நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதோட சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும். நம்ம எதை ரொட்டீன் போருன்னு சொல்கிறோம், நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு டெய்லி நடந்துகிட்டே இருக்கோ அதுவே நடந்துகிட்டே இருந்தால் அந்த லைஃப்க்கு பேர் என்னங்க? அப்போது வாழ்க்கையோட சுவாரஸ்யமே அதோட ரகசியங்களில் தான் இருக்குது, அது விதவிதமாக நம்மளை மீட் பண்ணுறதுல தான் அது இருக்குது. ஸோ அந்த கேள்விகளே நமக்கு தேவையில்லை. என்ன நடந்தாலும் என்னுடைய எல்லைக்கு உட்பட்டு அது மற்றவங்களை பாதிக்காமல் நான் என்ன செயலை செய்யணும் அப்படின்னு இந்த மனம் யோசிச்சதுன்னா அது சரியான வழியில் போகுது. ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்குது, என்ன ஏன் பாதிக்குது, எனக்கு இப்படி வலியை கொடுக்குதே, இவ்வளோ பெயினை கொடுக்குதே, துக்கத்தை கொடுக்குதே, கோபத்தை கொடுக்குதே அப்படின்னு இந்த உணர்ச்சியையும் எண்ணங்களையும் நோக்கி உங்கள் அறிவு திரும்பிச்சுன்னா அப்போது எங்கே போராடுறீங்க, உங்களை நீங்களே எதிர்த்து போராடுறீங்க. ஸோ உங்களை நீங்களே எதிர்த்து போராடும்போது அந்த போராட்டத்துக்கு முடிவே இல்லை. ஸோ நீங்கள் இந்த இடத்த மொத்தமாக விட்டுட்டு என்னவே நடந்தாலும் வெளியில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா இது எதை தரணுமோ அது அதான் ஐயா சொன்னாங்க இல்லையா, பயம்ங்கிறது ஒரு எனர்ஜி. இப்போ நீங்கள் பயம்னு பேர் கொடுக்காட்டால் கூட அந்த உணர்ச்சி அப்படி தான் இருக்க போகுது. அது வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு உணர்ச்சியை நமக்கு க்ரியேட் பண்ணும்போது அது வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கும்போது அந்த உணர்ச்சியை நோக்கி நம்ம போராடுறோம்.
திருப்பி திருப்பி உணர்ச்சியையோ எண்ணங்களையோ மனசை நோக்கியோ நீங்கள் போராடாதீங்க. அது அப்படி தான் இருக்கும். அது வந்து இயற்கையை எதிர்த்து போராடுற மாதிரி. எனக்கு இரவு நல்லா இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, பகல் பிடிக்கல, வெயில் வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? யாராவது சொல்லுவோமா? நமக்கு சௌகரியமாக தான் இருக்குது இரவு, ஆனால் சூரியனும் எவ்வளோ முக்கியம், பகலும் எவ்வளோ முக்கியம். அதை மாதிரி இந்த ரெட்டைகள் வந்து இருந்தால் தான் வாழ்க்கையே, இல்லைன்னா அனுபவமே கிடையாது. வாழ்க்கையினாலே ரெட்டைகள் தான். ஆனால் அந்த ரெட்டைகளில் வந்து உயர்வு தாழ்வு கொடுக்கும்போது, இதுதான் வேணும் இதுதான் வேண்டான்னு செலக்ட் பண்ணும்போது தான் அது சுழலாக மாறி நமக்குள்ள போராட்டமாக க்ரியேட் ஆகி நம்ம திருப்பி திருப்பி எங்கே சரியாக செய்யணுமோ அங்கே செய்யாமல் நம்மளை சரி பண்ணிக்கிற முயற்சியிலேயே நம்ம திருப்பி திருப்பி மாட்டிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் இந்தெந்த உணர்ச்சிகள்லாம் சரி, இந்தெந்த எண்ணங்கள்லாம் சரி, இந்த உணர்ச்சிகள்லாம் தவறு, இந்த எண்ணங்கள்லாம் தவறுன்னு இந்த கேட்டகரைஸ் பண்ணுற விஷயத்தை நாம் விட்டுட்டு இது சரியான செயல், இதை இப்படி சொல்லலாம் அப்படின்னு செயலுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். இதம்மா இப்போது அவர் கேட்டார், வைராகியத்து மூலமாக அதை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க. வைராகியமே எங்கே தேவைப்படுதுன்னா, நீங்கள் இது சரி தவறுன்னு ஒரு பிரிவு வச்சு அப்போ தான் அது திங்கிங்காக கன்வெர்ட் ஆகுது. நீங்கள் அந்த பிரிவினையே கொடுக்கலைன்னா அது அது வர்ற ஃப்ளோவே தெரியாமல் அது ஃப்ளோ ஆகிட்டே போகும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அங்கே வைராகியங்கிறது கூட அங்கே தேவையில்லை. அது வந்து நீங்கள் நாளடைவில் அதை பார்க்கலாம். இப்போ சொல்லும்போது அது எப்படி அந்த மனசு வந்து அது எப்படி அது ஷாக், அவ்வளோ ஷாக்காக இருக்குமே, அவ்வளோ அந்த எண்ணங்கள் என்னை வந்து பாதிக்குதே அப்படின்னு தோணும். ஆனால் இதுக்குள்ளே வந்து மனம் வந்து விடுபட்டு இயங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அது அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. நாம தான் போய் போய் அதை எடுத்து அதை கையாளணும்னு நினச்சி அதில் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ அதனால் தயவுசெய்து மனம்னா என்னங்கிற விஷயத்தை கொஞ்சம் யோசிங்க. அந்த மனசில் அப்போ அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு கேட்ட சப்ஜெக்டை நீங்கள் திருப்பி அதையே யோசிங்க. வேறு ஃபிலாசபி என்னெல்லாமோ பேச வேண்டாம். இன்றைக்கி இந்த சப்ஜெக்டில் ஞானம்னா என்ன, விடுதலைனா என்ன, அது நம்மளை எங்கே வந்து பந்தப்பட்டிருக்கோம், விடுதலை பண்ணுறதுக்கு நம்ம செயல்பட வேண்டியிருக்கா, இல்லைன்னா விடுறது தான் வேலையா, இந்த மாதிரி இன்றைக்கி கேட்ட சப்ஜெக்டை மட்டுமே நீங்கள் யோசித்து வேறு எந்த விஷயமும் பேசாமல் இந்த விஷயத்தையே யோசிச்சிங்கன்னா இங்கே கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த பாதையில் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும், ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரும், கொண்டு வந்து திருப்பி விடுதலை வந்து உங்களோட தான் மாறிடும். நீங்கள் வேறு கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே புகுத்தி அதோட நீங்கள் வந்து சரி பண்ணணும், கம்பேர் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ஒர்க் ஆகாது. அதனால தான் திருப்பி திருப்பி இது ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்னா கூட உங்களை திருப்பி திருப்பி சிந்திக்க சொல்கிறது. நீங்களே இன்றைக்கி போய் யோசிச்சு பாருங்கள், அட மனசு மனசுன்னு பேசுகிறோமே, அப்போ மனசுன்னு இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்படி தான் இருக்கா, அப்போ நம்ம அப்படி தான் போராடுறோமா, நம்மளை நோக்கி தான் நம்ம போராடுறோமா, நம்ம சரியாக இருக்கணும்னு நம்ம ஒரு கோல் வச்சுருக்கோமா, அப்படி கோல் வச்சுருக்கிறதுனால அது நம்மளை சரியாக கொண்டு போதா, இல்லைன்னா அது திருப்பி திருப்பி ஒரு வேறு ஒரு சைக்கிள்லையே நம்மளை மாட்டி விடுதா, இந்த விஷயத்தெல்லாம் யோசிங்க. அப்புறம் அந்த சொன்ன கதையையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஞாபகப்படுத்தி நீங்கள் இன்றைக்கி சிந்திச்சிங்கன்னா நாளைக்கு கிளாஸ் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும். நன்றிங்க. முகாமிலும் நாம் எடுத்ததில்லை, முதல் முறையாக நாம் அறிமுகப்படுத்துகிறோம். என்ன அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்முடைய மனதிற்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது. நம்முடைய மனதில் வரக்கூடிய எத்தனையோ எண்ணங்கள், உணர்வுகள், எமோஷன்ஸ், இவை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல் நிலையில் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது. எந்த எண்ணம் எந்த உணர்வு உங்களுக்கு நீடிக்கிறதோ, எது நீடிக்கிறதோ அது வந்து ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு ரொம்ப துக்கமாக இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுடைய லங்ஸ் பாதிக்கும். ரொம்ப கோவப்பட்டாங்கன்னா அவங்களுடைய கல்லீரல் பாதிக்கும்.
ஸோ அப்போ எமோஷனலுக்கும் உடல்நிலைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த புரிதல் மூலமாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் பிரவாகமாக மலரும்போது உடல் ஆரோக்கியமும் தானாகவே சீரமைக்கப்படுகிறது. இவர் இப்போ டாக்டர் வந்து இவர் வந்து இவர் பேர் டாக்டர் முத்துக்குமார், சாரி மோகன்குமார். ஏன்னா நம்ம குரூப்பில் முத்துக்குமார் ஒருத்தர் இருக்கு, அதனால் தொடர்ந்து சொல்லி முத்துக்குமார்னு சொல்கிறேன். இவர் மோகன்குமார். நான் வந்து ஹோமியோபதியில் ஒரு ஆர்வம் மிக்க ஒரு நபர். இதில் வந்து என்னென்னா, நிறைய ஹோமியோபதி டாக்டரை பார்த்துருக்கேன். அந்த பயணத்தில் எனக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய முத்து அப்படின்னா இவர் தான், மோகன்குமார் தான். அந்த ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி வந்து நம்முடைய எமோஷனல்னால எப்படி உடலை பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப அழகாக கண்டுபிடிக்கிறார். உடல் அப்படியா, கொஞ்சம் சவுண்ட் வைங்க. ஓகே, அது நம்முடைய எமோஷனலினால் உடலில் என்ன பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத ரொம்ப அழகாக கண்டுபிடிக்கிறாரு. உடல் பாதிப்பு இருந்தாலும் எந்த எமோஷனலால இந்த உடல் பாதிப்பு வந்திருக்குதுங்கிறத அப்படியும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எமோஷனலுக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ நமக்கெல்லாம் உடம்பு ஆரோக்கியம் அடையணும் அப்படின்னா இந்த ஞான புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது எமோஷனல் நீடிக்கும் போது தான் நம்முடைய ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உடம்பு கெட்டு போகுது. அது இதனுடைய தொடர்பை வந்து ரொம்ப அழகாக நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க. இவருடைய வாய்ப்பு கிடைச்சது நம்மளாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா நாங்கள் இன்வைட் பண்ணணும், வருவாரோ மாட்டாரோ நினச்சி சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உறுதியாக வரேன், ஏன்னா வந்து இந்த மாதிரி தேர்தல் உள்ளவங்களுக்கு இந்த விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தின் காரணமாக நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. இவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியை உங்கள் அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நீங்கள் அனைவருமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த எமோஷனல் வேலடேஷன் மெத்தட் அப்படிங்கிறது ஹோமியோபதிக்கு நல்ல எல்லாத்துக்குமே ஒரு புதுமையான ஒரு விஷயம். உணர்வுகள் எப்படி நோய்களை வந்து உருவாக்குறதுக்கு துணை போகுது. ஒரு நோய் சரியாக்கப்படணும் அப்படின்னா அங்கே வந்து நல்ல மருத்துவருடைய பங்கு என்ன, மருந்துடைய பங்கு என்ன, இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு நோய் குணமாகறதுல வந்து தேவையா அவசியமா, ஒரு நோய் குணமாகணும் அப்படின்னா டாக்டரும் மெடிசனும் உள்ளே வராமல் இருந்தாவே தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் அந்த கிளாஸுடைய ஒரு எய்ம். சர்மாத்திக் மனதே கவனி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலிமா நோய்களுக்கும் உணர்வுகளுக்குமான தொடர்பை பற்றி பார்க்க போகிறோம். நோய்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் உங்கள் உடம்புக்குள்ளே வராது, நீங்கள் பர்மிட் பண்ணாமல் வெளியிலையும் போகாது. அப்போ நோயை குணமாகணும் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் தான் வேலை பார்க்கணும். நோய் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் தான் வந்து வேலை பார்க்கணும். அப்போ எப்படி நம்ம இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி வந்து மருந்து மருத்துவர் இல்லாத உலகத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியுடைய முடிவில் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். சன்மாத்திக்கு இந்த மெத்தட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஹோமியோபதியில் வந்து மனதே கவனின்னு வச்சுருக்குறோம். எனர்ஜி அண்ட் ஹோமியோபதின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ஹோமியோபதி வந்து ரொம்ப எப்படி சிம்பிளாக வந்து உலகத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, ஆணிவேர்களை தேடின்னு சொல்லி ஒரு பெரிய சீரியஸான ஆர்டிகிள்ஸ் இருக்கும் எங்களது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, நோயை உருவாகிறதுக்கு என்ன காரணம், நோயை உருவாகிறதுங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த ஆணிவேருக்குள்ளே இருக்கும். அது ஒரு ஆர்டிகிள்ஸ் அழகாக தமிழில் இருக்கும், நீங்கள் பொறுமையாக படித்தீங்கன்னா வந்து தெரியும். அடுத்தது மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மனுஷன் அப்படிங்கிறோம் எப்பயுமே வந்து மேன் வர்சஸ் நீடு தான்.
தேவைகளால் வந்து ஆக்கப்பட்டவன், தேவைகளால் வந்து உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன். அப்போ தேவை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் செல்களை பொறுத்த வரைக்கும் செல்களுக்கான அடிப்படை தேவைங்கிறது வந்து ஆற்றல். அப்போ ஒரு செல் வந்து வேலை பார்க்கணும்னா அதுக்கு வந்து ஒரு எனர்ஜிங்கிறது ஒன்று வேணும். இப்போ நீங்கள் வண்டி ஓட்டுறீங்கன்னா உங்கள் வண்டிக்கு பெட்ரோலோ டீசலோ வேணும். நீங்கள் நடக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு எனர்ஜிங்கிறது வேணும். அப்போ செல் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எனர்ஜிங்கிறது வேணும். அப்போ ஒவ்வொரு செல்களும் வந்து அந்த எனர்ஜியை வந்து வெவ்வேறு விதமாக வந்து நம்மகிட்டருந்து வாங்கிக்கும். இப்போ வந்து பசி அப்படின்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. பசி அப்படிங்கிறது வந்தோடனே என்ன பண்ணும், செல்களுக்கு வந்து சக்தி வேணும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லும், பசி மூலியமாக சொல்லும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செல்களுடைய சக்தி தேவைக்கேற்ற அளவுக்கு உணவு சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க. அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு மூலியமாக உங்களுக்கான எனர்ஜிங்கிறது அங்கே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுது. செல்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறது வந்து அதுவாக வந்து டிசைன் பண்ணும். இப்போ அதுக்கு வந்து ஒரு பசியை தாண்டி இன்னொரு எனர்ஜி வேணும்னு வச்சுக்கோங்க. அது வந்து என்ன பண்ணும், உணவு மூலியமாக வந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கும். உதாரணமாக உங்களால் வந்து தோல்வியை ஏற்றுக்க முடியாத, தோல்வியை வந்து ஜீர்ணிச்சிக்க முடியல, நான் தோக்கவே கூடாதுன்னு வரும்போது உங்கள் மனசு என்ன பண்ணும், அதுக்கான ஆற்றலாக வந்து ஸ்வீட்டை வந்து உள்ள இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எப்போ நீங்கள் வந்து இனிப்பை விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களால் தோல்வியை ஏற்றுக்க முடியல, தோல்வியை ஜீர்ணிச்சிக்க முடியல, தோல்வியை ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை, உங்கள் செல்கள் வந்து தயாரெல்லாம் நடத்தும். அதே நீங்கள் இப்போ வந்து காரம் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணும், பழசம் மறக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை, பழசம் மறந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க. உங்களுடைய முன்னோர்கள் அவங்க வாழ்ந்த காலங்கள் அவங்களுடைய நினைவுகளை நீங்கள் கேரியவர் பண்ண எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் காரம் சாப்பிட்ற அளவுக்கு மாறிடுவீங்க, உங்கள் செல் வந்து காரத்தை டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்காக யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் எனர்ஜி என்ன பண்ணும், புளிப்பை வந்து தேட ஆரம்பிச்சிடும். அப்போ எனக்கு இது பிடிக்குது, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு கசப்பு பிடிக்கும், காரம் பிடிக்கும், தோர்ப்பு பிடிக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்கள் செல்கள் தான் வந்து முடிவு பண்ணும். ஸோ அதோடைய தேவைக்கு ஏற்ற அளவுக்கு அது என்ன பண்ணும், வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ தோல்வி அப்படின்னா இனிப்பு வர மாதிரி பழசை மறக்காதவங்க காரத்துக்குள்ளே போயிடுவாங்க. திரும்ப திரும்ப நான் முயற்சி பண்ணோம் அப்படிங்கிறவங்க தோற்புக்குள்ளே போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு செல்களும் வந்து தனக்கு வேணுங்கிற எனர்ஜி வந்து டேஸ்ட் வைஸோ எமோஷன் வைஸோ எப்படியோ ஒன்று பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நம்ம கிளாஸ்க்குள்ள வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த உலகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேஸ். எமோஷன் இல்லாத உயிரினங்கள்ங்கிறது உலகத்தில் வந்து எதுவுமே இல்லை. ஒரு உணர்வு வந்து வெளிப்படுத்தப்படலைன்னா அது உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை. அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் உணர்வுகளால் வந்து உருவாக்கப்பட்டது, உணர்வுகளால் வந்து படைக்கப்பட்டது. அப்போ அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது அந்த உயிரினத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பல விதமான மாற்றங்களை வந்து உருவாக்கும், பல விதமான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும். அப்போ எந்த வகையான உணர்வுகள் என்ன மாதிரியான மாற்றங்களை உடம்புக்குள்ளே ஏற்படுத்த போகுது அப்படின்னு நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம தாண்டி போனாலும் இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையான கிளாஸஸ், பேசிக்கான கிளாஸ். அது இதுக்கப்புறம் எமோஷனுக்குள்ளே நிறைய ட்ராவல் பண்ணி நாங்கள் ரொம்ப தூரம் போயிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ண மெட்டீரியல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரீ கிளாஸ் வந்து ஈரோட்டில் கொடுத்தோம். அப்போ ரெடி பண்ண மெத்தட்ஸ் அது. இப்போ அதில் நிறைய ரிசர்ச்சில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறோம். எல்லாத்துடைய உள்நோக்கமும் மருந்தையும் மெடிசனையும் டாக்டரையும் வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது, அவங்க உதவி இல்லாமல் நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுங்கிறது அதோடைய இந்த ப்ரோக்ராமுடைய ஹோல் டீட்டெயில்ஸுமே. செல்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தன்னுடைய தேவைகளை வந்து ரொம்ப அழகாக வந்து வெளிப்படுத்தும். உங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கும், நீங்கள்
அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்களான்னு பார்க்குறோம். இல்லைன்னா என்ன போனோம், வல்கா டைமாக உங்கள்கிட்ட இருந்த எனர்ஜி அது எடுக்க ஆரம்பிச்சுக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத வந்து உங்கள் எமோஷன்ஸ் வந்து டீல் பண்ணும். அப்போ ஒரு செல்லுக்கு ஆற்றல் வேணும் அப்படின்னு நினச்சதுன்னா என்ன பண்ணும், எந்த விதத்துலயாச்சும் உங்கள்கிட்ட அதை வந்து எடுத்துக்கும். நான் அதை வந்து தடுக்கிறேன், தடுக்க முடியும், என்னால் வந்து கண்ட்ரோலில் பண்ண முடியும்னு நீங்கள் எப்பயுமே கிளைம் பண்ண முடியாது. அதுக்கு என்ன டிமாண்டோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களை டிசைனை வந்து மாற்றிடும். அப்போ அதுக்கு தனியாக ஆற்றல் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை வண்டி வேகமாக ஓட்ட வச்சிடும். அது இல்லை ஆற்றல்லாம் தேவையில்லை, இருக்க ஆற்றல்லாம் நான் வந்து நல்லா பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும்னா இதுமாதிரி தியான கிளாஸ்க்கு உங்களை உற வச்சு எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலையை வந்து அது செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நாலு விதமான விதத்தில் உடம்புல வெளிப்படுத்தும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வைரல் எனர்ஜி. வைரஸ் அப்படிங்கிறது எப்படி எமோஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணோம், முன்னாடி சிலேட்டை வச்சுக்கோங்க. வைரஸ்னால் வந்து என்னென்ன பிரச்சனை உடம்புல வரும், வைரஸுடைய டிமாண்ட்ஸ் என்னங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேக்டீரியா. அப்போ ஒரு பேக்டீரியாஸ் எப்படி உங்கள் உடம்புலேருந்து உங்கள் எனர்ஜியை வந்து மாற்றும், எப்படி உங்கள் எமோஷன்ஸ்க்குள்ள பேக்டீரியா வேலை பார்க்கும், எப்படி பேக்டீரியா வந்து உங்கள் எமோஷன்ஸை டைவெர்ட் பண்ணுங்கிறது அடுத்தது. மூணாவது பார்த்திங்கன்னா வந்து ஃபங்கஸ். அப்போ பூஞ்சானங்கள் வந்து எப்படி உங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணும், எமோஷன்ஸ் எப்படி வந்து டீல் பண்ணப்படும் அப்படிங்கிறது இன்னொரு வெரைட்டி. பூஞ்சானத்துக்காக பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணிகள், பேரசைட்ஸ் எப்படி உங்கள்கிட்ட இருந்து எனர்ஜி டிமாண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த கிளாஸுடைய பேஸு. இது நாளும் என்ன பண்ணோம், கலந்து கலந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த பேசிக்கான நாலு எனர்ஜி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வைரஸ், இன்னொன்று வந்து பேக்டீரியா, ஃபங்கஸ், பேரசைட். இது நாளும் எப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து விளையாடும், எப்படி அவங்க லாங்குவேஜ் இருக்கும், எப்படி அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறத பூரா இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து மனநோய்கள்ங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். இன்றைக்கி சைக்காட்ரிக் டிஸார்டர்னு பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட லிஸ்ட் வச்சுருக்குறோம். இப்போ ஏன்ட்டே கேட்டிங்கன்னா ஒரு 40 பக்கத்துக்கு நானே லிஸ்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ பேசிக்காக இவ்வளோ மனநோய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே வருவோம். புதுசு புதுசாக பேரை டிசைன் பண்ணுவோம். நோய் ஒன்றா தான் இருக்கும். அப்புறம் வந்து சன் ஆஃப் கேர் ஆஃப், அப்புறம் கேர் ஆஃப் ஃப்ளாட் பாரம் வரைக்கும் லிஸ்ட் அவுட் வந்துடும் அதில். அப்போ இந்த சைக்காட்ரிக் டிசார்டர்லாம் உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன மாற்றங்கள் நடந்தால் நீங்கள் மனநோயாளியாக ஆக்கப்படுவீங்க அப்படிங்கிறது பேஸ். ஸோ சைக்காட்ரிக் டிசார்டரில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஹெல்ப்லெஸ். எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, யார் உதவி பண்ணியும் என் சூழ்நிலை வந்து மாறப்போகிறதில்லை, யாராலும் எனக்கு உதவி பண்ண முடியாதுங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். ஒரு நாற்காலி இருக்குன்னா அதுக்கு நாலு கால் அடிப்படையாக வேணும். அப்போ நாலு கால் இருந்தால் நாற்காலி, மூணு கால் இருந்துச்சுன்னா முக்காலியாக மாறிக்கும். அப்போ ரெண்டு காலாக இருந்துச்சுன்னா மனுஷன் இல்லை ஏணின்னு வச்சுக்கணும் நீங்கள், ஒரு கால்னால் குச்சாக மாறிக்கும். அப்போ இந்த எமோஷன்ஸ் என்ன பண்ணும், சைக்காட்ரிக் டிசார்டரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து மூணு விஷயம் வந்து முக்கியம். ஒன்று வந்து ஹெல்ப்லெஸ், ரெண்டாவது வந்து ஹோப்லெஸ், மூணாவது வந்து ஒர்த்லெஸ். அப்போ தன்னம்பிக்கை இழக்கிறது, நம்பிக்கை இல்லாமல் போகிறது, நம்ம புரிஞ்சுனெல்லாம் ஆகிட்டோம், கடவுள் நம்மளை பழி வாங்கிட்டார், கடவுள் என்ன தேடி பிடிச்சி பழி வாங்குறாரு, எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ ஒர்த்லெஸ், ஹோப்லெஸ், ஹெல்ப்லெஸ், இது மூணும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு சைக்காட்ரிக் டிசார்டருங்கிறது வரும். அப்போ முத படி அப்படிங்கிறது இந்த மூணு வச்சு தான் வந்து உள்ளே என்ட்ரி போடும். அப்போ உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, மற்றவங்க உதவி நீங்கள் ரொம்ப அதிகமாக நாடுறீங்க, உங்களை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு தெரியல, நீங்கள் உங்களை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் நீங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கல அப்படிங்கிறதே வந்து பேசிக்கலி வந்து மனநோயுடைய ஃபஸ்ட் லெசனே அதான். அப்போ நீங்கள் உங்களுடைய பவரை வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் யாருங்கிறத வந்து நிரூபிக்கணும். உங்களுடைய பவர் என்னங்கிறது உங்களுக்கு முன்னே தெரிஞ்சுருக்கணும். ஸோ உங்களால் எது முடியும் எது முடியாதுங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் மனநோய்க்குள்ளே போக முடியாது. மனநோய்க்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்களே வந்து உங்களை அழகாக தேர் வச்சு அப்படி ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு மேலே போயிடுவோம்.
அப்போ நல்லா ஆகிறதுல நாங்கள் எந்த விதத்துலையும் உதவி பண்ண மாட்டோம். நல்லா ஆகணுங்கிறது நீங்கள் டாக்டரை பார்க்காம இருக்கிறதைக்கு நல்லா இருப்பீங்க. ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு புதுசு புதுசாக எல்லா டிஸார்டரும் ஆரம்பிச்சிடணும் வச்சுக்கோங்களேன். அதனால் மனநோய்க்குள்ளே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னா உங்களுடைய தரம் தராதரம் உங்களுடைய தகுதி என்ன உங்களால் முடியும் முடியாதுங்கிறத பூரா நீங்கள் முன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து இந்த மாதிரி தியான கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். பலருடைய வாழ்க்கை சூழ்நிலை பல கதைகள் பல நீதி கதை நியாயமான கதைகள்லாம் உங்களுக்கு வந்து அந்த தைரியத்தையும் இதையும் கொடுக்கும். அப்போ மனநோய்க்குள்ள நீங்கள் போகிறதுன்னா முதல் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனுங்கிறது ஒரு பேசிக்கான சைக்காட்ரிக் டிஸார்டரு. அடுத்தது பார்த்திங்கன்னா சைக்காட்ரிக் கோ மார்பலிட்டிஸ் அப்படிங்கிறது மனநோய்களுடைய கூட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நியூரலஜி ஹெட்ஏக்னு சொல்லிட்டு இது வரிசையாக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த மூணு கேட்டகரியில் நல்லா நுழையணும். அங்கே நீங்கள் நுழைஞ்சால் தான் வந்து இங்கே வந்து நீங்கள் நிற்க முடியும். இப்போ திடீர்னு நான் வந்து என்னை வீரப்பன் சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இப்போ நான் ஒரு மீசெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தான் வீரப்பன் சொன்னால் சிரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி பேசிக்கலி ஒரு மனநோய் அப்படின்னா அதுக்கு அடிப்படையான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஆள் எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் ஏதோ ஒரு கஷ்டம் நஷ்டம்னா அதை சொல்கிறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு கூட எனக்கு வந்து ஆள் யாரும் கிடைக்கல. நம்பிக்கையான ஆட்கள் வந்து என்னை சுற்றி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சைக்காட்ரிக் டிஸார்டருடைய பேஸு தான். அப்போ உங்கள்கிட்ட நீங்கள் டீ குடிக்க போகிறீங்க. நான் என்ன பண்ணும், டீ குடிக்க போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி, நான் டீ குடிக்க போகிறேன், நீங்களாம் வந்து இந்த கடைக்கு வந்துருக்கேன்ட்டு. நான் இது வரைக்கும் தனியாக போய் டீ குடிச்சதே இல்லை. யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், ஒரு மினிமம் நாலு பேர் அஞ்சு பேர் வந்து டீ குடிக்கிற ப்ரோக்ராம் ரெடி ஆகிடும். ஒன்று நாலு கட்டத்துக்கு டீ வந்தோம், இல்லை டீ கட்டத்துக்கு நாங்கள் போய்டுவோம் வச்சுக்கோங்களேன். தனியாக டீ குடிச்சு குடிச்சதே இல்லை. அப்போ பேசிக்காக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸார்டருடைய பேஸ் தான். நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருப்போம், டீ குடிக்க ஃப்ரெண்ட்ஸோட போகிற டாக்டரு அவரை செலவு பண்ணி டீ வாங்கி கொடுத்துருவாரு, அவர் கூட போனால் டீ கிடைக்கும், ஒரு பத்து டீயாச்சும் ஒரு நாளைக்கு கிடைக்கலாம் சொல்லுவாங்க. பட் இதுவுமே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டோடைய பேஸு தான். அப்போ எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே ஆள் இல்லை, நான் வந்து நம்பி சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை, எனக்கு நல்லதோ கெட்டதோ அதை ஷேர் பண்ணுறது கூட என்னுடைய பிரைமரி லைனில் வந்து ஆள் இல்லைன்னு நினைக்கிறதும் வந்து சைக்காட்ரிக் டிஸார்டர் தான். அடுத்தது சார், அதுக்கு முன்னாடி இல்லை முன்னாடி இதுக்கு அடுத்தது அப்போ பேசிக்கலி இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவை அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டில் முடிவு பண்ணிங்களாவே வந்து நீங்கள் என்ட்ரி லெவலுக்குள்ளே வந்துடுவீங்க. அப்போ உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அப்படின்னு யாரும் தேவையில்லை. உங்களை வந்து நீங்கள் ஒரு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாவோ மென்டலி ஹேண்டிகேப்டாவோ வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுவுமே வந்து கம்ப்ளைண்ட் தான். அப்போ நீங்கள் தனிச்சிருக்கணும், தெளிவாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். எனக்கு வந்து பிரைமரி லைனில் வந்து நான் ஒரு கஷ்டம் அப்படின்னா யார்கிட்ட சொல்லுவேன், எனக்கு ஒரு வழின்னா யார்கிட்ட சொல்லுவேன், நான் எனக்கு பசிக்குதுன்னா அப்போ யார்கிட்ட சொல்லுவேன், எனக்கு தூக்கம் வசனம் யார்கிட்ட சொல்லுவேன்னா நீங்கள் வந்து டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. அப்போ பேசிக்கலி இந்த டிபெண்ட் என்ன பண்ணும், உங்களை எல்லா இடத்துக்கும் வந்து கொண்டு போயிடும். அப்போ நீங்கள் ஜென்ரலாக அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்போ நான் பயங்கர இண்டிபெண்ட்டாக இருந்தால் சமுதாயம் என்ன சொல்லும், என்னை வந்து ஒரு இறுக்கமானவனா பார்க்காதா, நான் வந்து யார்ட்டுமே சொல்கிறதில்ல, யார்ட்டுமே ஷேர் பண்ணுறதில்ல, நான் எவ்வளோ ஸ்டாக் வச்சுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு இயல்பாக ஒரு கேள்வி வரும். அப்போ பேசிக்கலி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மூணு விஷயத்தை நீங்கள் வந்து அங்கே ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு உதவிங்கிறது உங்களுக்கு வெளியில் தேவைப்பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு சிக்கலுங்கிறத நீங்கள் உணரணும். உங்கள் உதவிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்க வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்கள் உதவிங்கிறது உங்களுக்கு வெளியில் போச்சுன்னா வந்து இட்ஸ் எ காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்காட்ரிக் டிஸார்டரில் நிறையா இருக்குது. அதை போக இப்போ வந்து அடுத்தது அதை கடந்து ஃபிசிக்கலுக்குள்ளே வந்துடுவோம். அப்போ பேசிக்கலாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிசீஸ் வந்து சைனசிட்டிஸ். அப்போ சைனஸ் அப்படிங்கிற டிசீஸ் இன்றைக்கி வந்து எல்லார்ட்டையுமே ரொம்ப மோஸ்ட்டு பாப்புலராக இருக்குது. யாரை கேட்டாலும் எனக்கு சைனஸ், எனக்கு மூக்கில் செதை வளருது, மூக்கடைச்சிச்சு, மூச்சு உடம்புள்ள வாசனை தெரியல, கழுத்து வலிக்குது, நிறைய சைனஸை பற்றி உருப்பட்ட கதை கதையாக சொல்லிகிட்டே போகணும்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ யார் யாருக்கெல்லாம் அந்த சைனஸ் வந்து உள்ளே நுழையும், யாரெல்லாம் சைனஸ்க்கு ரொம்ப பிடிச்சவங்க, யாரை எதிர்பார்த்து சைனஸ் வருது அப்படிங்கிற நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். பொதுவாக எனக்கு மரியாதை இல்லை, நான் சொல்ல யாருமே கேட்கவே இல்லை, என்னை வந்து புரிஞ்சிக்கல. எனக்கு ஒரு காலத்தில் கொடுத்துட்டு இருந்த மதிப்பு மரியாதை இப்போ எனக்கு கிடைக்கல. இப்போ செல்லாத காசு மாதிரி ஆகிட்டேன். என்னுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து என்னால் வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவங்கள குறி வச்சு சைனஸ் வந்து அவங்க வீட்டு கதவை தட்டும். சைனஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்து நம்ம ஸ்கல்லில் வந்து நிறைய வேக்கம் பாயிண்ட்ஸ் இருக்கும். இங்கே 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 இப்படி மல்டிபிள் இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள டைட்டாக வேக்கம் இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம பேசுகிறது நம்மளுக்கு எதிரொலிக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஆப்ஷன். அதில் நம்ம தலையுடைய பாரத்தை நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு ஆப்ஷன். கொஞ்சம் ஏர் ஃபில் ஆச்சுன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். அப்போ இந்த ஏருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் உள்ளே பூந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணும், உங்களுக்கு பாரம் இப்படி முன்னாடி அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பல், கண், தலை, சைனஸ் தலைவலிங்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்கும். இப்போ யார் யாருக்கெல்லாம் சைனஸ் வந்து வீடு தேடி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் எனக்கு மரியாதை இல்லை, எனக்கு மரியாதை போயிடுச்சு, என்னை பார்த்தா மனுஷனாவே தெரில, என்னை ஒரு நாய் கூட மதிக்கிறது இல்லை, அப்புறம் இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகணும்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைனஸுக்கான பேஸ். அப்போ மரியாதை எதிர்பார்க்கறது, மரியாதை எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறது, மரியாதை கொடுத்தாதான் நவருவேன் அப்படிங்கிறது அவங்க நாசுக்காக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வரோம், நம்மளை வாங்கன்னு கூப்பிடலான்னு என்ன பண்ணுவோம், திரும்பி போயிடுவோம். இல்லை இல்லை, என்னை பார்த்தா வந்தது தெரியலையா, என்னை பார்த்து நீங்கள் வந்து வணக்கம் சொல்லலை, என்ன நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய பெரிய ஆளை ஆகிட்டீங்களான்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போனோடனே காசு கொடுத்தாச்சும் மரியாதையை வாங்கி சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு நான் யாருன்னு கமிச்சிட்டு வந்தாங்கன்னா சைனஸுக்கு அவங்க வந்து ஆப்டடாக நாள் நடத்தும். அப்போ சைனஸை பொறுத்த வரைக்கும் சைனஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். என்னை புரிஞ்சிக்கல, என் உணர்வுகளை வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க, என்னை மனுஷனாக கூட வந்து கன்சிடர் பண்ணல. பழைய 500 நோட்டு மாதிரி, 1000 நோட்டுங்களா, அந்த அந்த நோட்டுக்கு ஒரு காலத்தில் பயங்கர வேல்யூ. ஆனால் அந்த நோட்டு இப்போ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அக்யூஸ்ட். அப்போ ஒரு காலத்தில் நல்ல மதிப்பு மரியாதை இருந்த ஒன்றுக்கு திடீர்னு மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. அப்போன்னா சைனஸ் வந்து அழகாக உள்ளே நுழைஞ்சிரும். அப்போ சைனஸ் வந்தோடனே நீங்கள் உடனே வந்து நான் நியூட்டன் ஆவி பிடிக்க போகிறேன், ஐன்ஸ்டீன் ஆவி பிடிக்க போகிறேன், அல்ல எங்கள் முன்னோர்கள் ஆவியெல்லாம் பிடிக்க போகிறேன்னு போனீங்கன்னா ரொம்ப தப்பு. நீங்கள் சைனஸ்க்கு ஆவியெல்லாம் பிடிக்கக்கூடாது. நம்ம எங்கடா செல்லாமல் போயிட்டோம், எப்படி நம்மளை நம்ம செல்ல வச்சுக்கிறது அப்படிங்கிற வேல்யூ நீங்கள் தான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அப்போ மானம் போச்சு, மரியாதை போச்சு, ஊரில் மதிப்பு போச்சு, எனக்கு மனுஷனாக இருந்ததெல்லாம் வந்து இதாகி போச்சுன்னு பேசுனீங்கன்னா சைனஸ் உங்கள்கிட்ட போகாது. அப்புறம் தோல் மேலே கை போட்டுட்ருக்கோம், குணம் கழித்து கழுத்து நசுக்கு பிடிச்சிக்க ஆரம்பிச்சிக்கும். அப்படி பிடிச்சிக்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சைனஸ் அப்படிங்கிறது ஒரு நுட்பமான உணர்வுடைய பாதிப்பு. அப்போ சைனஸை பொறுத்த வரைக்கும் நான் செல்லாத காசுங்கிற விஷயத்தை நீங்கள் தான் வந்து மாற்றிக்கணும். இப்போ நான் செல்கிற காசு எனக்கு கொஞ்சம் வேல்யூ வந்துருச்சு, அப்போ யூஎஸ் கரன்சிக்கு அகைன்ஸ்டாக இந்தியன் வேல்யூ ரேஸ் ஆகிற மாதிரி நீங்கள் அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் மதிப்பை வந்து நீங்களாகவே க்ரியேட் பண்ணி அப்புறம் நீங்கள் செல்கிற காசாக இருந்தீங்கன்னா வந்து சைனஸ் உங்களை விட்டுட்டு போக ஆரம்பிச்சிடும். அப்போ சைனஸில் அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம் உங்களை நிராகரித்தாலும் சைனஸ் வந்துடும். உங்களுக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னாலும் வந்து சைனஸ் வந்துடும். இப்போ எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டுக்காரம் பாருக்கிறார், பயங்கரமாக கவனிப்பு இருக்கும், தட்டெல்லாம் வந்து அங்கேயே இருக்கும், கை கழுவும் கையை மட்டும் கழுவுங்க, தட்டெல்லாம் அங்கே இருட்டுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நானும் என்ன பண்ண, தட்டை தூக்கி அங்கே வைக்க ஆரம்பித்தேன். அது அடிக்கடி போனதோட எஃபெக்ட். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தட்டு அங்கே இருக்க எடுத்துகிட்டு வந்துடுங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து தட்டை கழுவி வச்சுட்டு போகிறதுக்கான சூழ்நிலை வரும், நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணுன்றேன்.
அப்படி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து நிராகரித்தாலும் சரி, குடும்பத்தில் வந்து ஓரம் கட்டினாலும் சரி, எல்லா அண்ணன் தம்பிகளுக்குள்ளே வந்து பிரச்சனை. என்ன நீங்கள் அந்த கோர் வால்யூமில் இருந்து வெளியில் போனீங்கன்னா அழகா சைனஸ் வந்து தேடி பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கான அங்கீகாரம் இல்லை, எனக்கான அங்கீகாரம் இல்லை, நான் வாழ்க்கையில் பெருசாக எதுவுமே சாதிக்கலை, இத்தனை வயசாகி போச்சு, இன்னும் நான் யாருன்னு கூட வந்து ஊர் உலகத்துக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு வந்து வெந்ததை சாப்பிட்றேன், விதி வந்தாலும் சாப்பிட்றேங்கிற மாதிரி வாழ்க்கை ஓடுது அப்படின்னீங்கனாலும் அது சைனஸுக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ். அப்போ நான் வீணாக போல் போட்டிகிட்ருக்கேன், வெட்டியாக வாழ்க்கை போயிட்டுருக்கு, என்னை எங்கள் வீட்டில் கூட யாருமே மதிக்கிறது இல்லை, என்னை பார்த்தா மனுஷனாகவே யாருக்குமே தெரியறது இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சைனஸ் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம், நீங்கள் எப்போ வேணால் கூப்பிட்டா வந்துடும். அது நீங்கள் அதெல்லாம் யோசனையே பண்ண தேவையில்லை, இன்றைக்கி நான் ஃப்ரீ கொஞ்சம் நான் திங்க் பண்ணுறேன்னா அழகாக வந்து உட்காந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது சைனஸுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கழுத்து, கழுத்துங்கிறது செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே அழகாக தெரியும். இப்படியே பெல்ட் ஒன்று போட்டுட்டு இப்படியே போயிட்டுருப்பாங்க, எப்படிமாங்க இப்படி எதாவது கீழே சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, குனிஞ்சு இப்படிலாம் குடிய மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உட்காந்து எப்படிமாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால் நான் ஆரம்பத்தில் பெல்ட்டு போட்டு பாருறவங்கள வந்து ஏதோ கழுத்தெல்லாம் உடஞ்சி போச்சு அடுத்து பாவம் இந்த சிம்மெண்ட்லாம் வச்சு கட்டிட்டு போகிறாங்கன்னு பார்ப்பேன். அப்புறம் அது ஃபேஷன் ஆகி போச்சு திடீர்னு, காலர் பெல்ட் இல்லாத ஆள் இருக்கிறது இல்லை, ஒரு பத்து பேர் இருந்தால் ரெண்டு பேர் இன்னும் சைடில் இருக்குது இல்லைன்னா கழுத்தில் இருக்குது, இப்படி தான் வரணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் படிக்கூட எந்திரிக்க சொன்னீங்கன்னா அது அதுக்கு மேலே பயங்கர தமாசாக இருக்கணும் வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி ஒரு கழிச்சு படுத்து அவர் இப்படி நிமிர்ந்து நிமிந்தனமாங்கிறத வந்து அதனை ரசம் மட்டும் வச்சு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் காலக்கீழே வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸுடைய பேஸ். அப்போ யார் ஒருத்தர் அவங்களுக்கான அடையாளத்தை ரொம்ப நாள் வாழ்க்கையில் தேடுறாவது வச்சுக்கலாம், எனக்கான ஒரு ஃபேஸ் வேல்யூ, எனக்கான ரெக்கக்னேஷனை வந்து நான் தேடுறோம் எனக்குன்னு சொல்லி நான் ஒரு வேல்யூ முந்த க்ரியேட் பண்ணிட்டு போகணும் உலகத்துக்குள்ளார, நான் யாருன்னு நிரூபிச்சுட்டு போகணும், நான் என்னாருங்கிறது இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டு போகணும், என்கிட்ட என்ன சரக்கு இருக்குங்கிறத நான் வந்து மார்க்கெட்டில் விற்றுட்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும், சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் வந்து பேசிக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ கழுத்து பகுதி அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வந்து குறிக்கும். ஸோ இப்படி இருக்க கழுத்து என்ன பண்ணணும், நம்ம முன்னேற நினைக்கும் போது அழகாக அப்படி முன்னாடி போயிட்டே இருக்கும். இது அனிமல்கான போஷர். அது இப்போ நேராக கழுத்து என்ன பண்ணும், முன்னாடி போயிடணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எந்த கழுத்தை வந்து இப்படி முன்னாடி போயிட்டே இருக்கோ அவங்களாம் வந்து முன்னேறதுக்கு தயாராகிட்டாங்க, ரேஸில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் ஓடன்னு தெரியாத ஓடிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அதில் வந்து நடக்கும். அப்போ கழுத்து பகுதி அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை குறிக்கும். எதிர்காலத்தை பற்றின சிந்தனை, எதிர்காலத்தை பற்றின கவலை, இது ரெண்டுமே வந்து என்கேஜ் ஆகும்போது பேராஸ்பைன் மசில் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்துடும், கழுத்துக்கு சைடில் இருக்க மசில் ஸ்டிஃப்னஸ் ஆகி கழுத்து வந்து இருக்க ஆரம்பிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கழுத்து அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கான அடையாளத்தை தெரிஞ்சிட்டே இருக்கிறது. அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ எனக்கான அடையாளத்தை தேடிக்கிட்டேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதை அடுத்து நான் காப்பாற்றிக்கணும் இல்லாத அதுவுமே வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் தான் வரும். அப்போ உங்கள் அடையாளத்தை நீங்கள் அடையிறது ஒன்று, அதை மறுபடியும் போராடி தக்க வச்சுக்கிறது என்ன ஒன்று. அப்போ நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துட்டேன், ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா தொடர்ந்து ஃபஸ்ட் மார்க்கே நான் மெயின்டைன் பண்ணணும், நான் தோத்துடக்கூடாது அப்படிங்கிறது அங்கே தான் போய் வந்து புக்காரும். அப்போ முன்னேற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடந்த கால முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, நிகழ்கால முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, எதிர்கால முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் கலப்பட ஆரம்பித்தாலும் களத்தில் வந்து அது பிரச்சனையை வந்து ஆரம்பிக்கும். அப்போ நான் வாழ்க்கையில் முன்னேறவே கூடாதா அப்படிங்கிற கேள்வி அடுத்தது உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்துச்சிங்களா? இல்லை, நீங்கள் ரொம்ப நேரமாக அப்படியே அசையாமல் இருக்கீங்க, இது ரொம்ப கடுமையான களத்தொலையை போல நினச்சி தான் உங்களை கேட்டேன். ஜாலியாக போகல, நீங்கள் கிளாஸை ஃப்ரீயாக இருங்க, இப்போ தான் தலையாட்டுறீங்க. அப்போ முன்னேற்றத்தை தக்க வச்சுக்கணும், முன்னேற்றத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும், நம்மளுக்கான அடையாளத்தை வந்து நம்ம நிலைநிறுத்திக்கணும். கடந்த காலம் எதிர்காலம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நான் தோத்துடக்கூடாது, எனக்கான அடையாளங்களை நான் வந்து தக்க வச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் துரத்த ஆரம்பிக்கும்போது கழுத்த பகுதியில் வந்து இருக்க வந்து வர ஆரம்பிச்சிடும்.
அப்போ கழுத்து அப்படின்னாவே வந்து அவங்களுடைய முன்னேற்றத்தை பற்றின கவலை இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை பற்றின சிந்தனை இருக்கும். இந்த ரெண்டுமே கம்பைன் ஆச்சுன்னா நெக்கில் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லா கழுத்தோலின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார்னா நீங்கள் என்ன முடிவு பண்ணணும், சைனஸ்னு ஒருத்தர் சொன்னார்னா நீங்கள் எப்படி நினைக்கணும்னா ஓ இது வந்து என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து செல்லாத காசு. ஓகே, அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அப்படிலாம் முடிவு பண்ணிக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு அப்படின்னாவே வந்து எதிர்காலம், அதை பற்றின கவலை, முன்னேற்றத்தை வந்து தக்க வச்சுக்கணுங்கிற பிரச்சனை, அந்த முத பிளேஸில் ரீட்டைன் ஆகணுங்கிற கஷ்டம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள துரத்த ஆரம்பிச்சிடும். அப்போ எப்போ வந்து தோல்வி ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கிறாங்களோ, திரும்ப திரும்ப முயற்சி பண்ண தொடங்குறாங்களோ, தோல்வியை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறதுக்கு வந்து கற்றுக்கிறாங்களோ, அப்போ என்ன பண்ணும், கழுத்து வந்து இயல்பாக சரியாக ஆரம்பிச்சிடும். அப்படி நீங்கள் எடுத்துக்க தவறுனீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கும், அது ஒரு 7500 ரூபா, அதில் டாக்டருக்கு 1000 ரூபா கமிஷன் போயிடும், அது உங்கள்கிட்ட தான். அடுத்தது வந்து ஒரு நிறையா மருந்து மாத்திரையை கொடுப்போம். இப்போ எங்கே ஆரம்பிச்சுன்னு எங்களுக்கே தெரியாத கட்டத்தில் ரூபா கொடுத்துட்டே இருப்போம். அவரே என்ன பண்ணுவார், மனசு மாதிரி நம்ம மருந்து சாப்பிட்டு வயசாகி போச்சு நம்மளாக ஊற்றலான்னு அவங்களே முடிவு பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முடிவு பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளோ சிக்கல் வந்து உங்கள் கழுத்தொழியில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எமோஷனல் கேம்பிளிங் வந்து என்னென்னலாம் வேலை பார்க்குதுங்கிறது இதோடைய பேஸு. மொத்தமாக வந்து 69 மசில்ஸ் இருக்குது, 187 ஜாயின்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக எமோஷன்ஸ் வேலை பார்க்கும். அதை நான் எடுக்க ஆரம்பிச்சேன்னா இப்போ நீங்கள் இன்னொரு 1 வீக் இங்கே தான் இருக்கணும். அதனால் நீங்கள் தோராயமாக அப்படி புரிஞ்சிக்கிங்க. குலைக்கும் வாலாட்டும் அப்படின்னா நான் நினச்சிக்கோங்க, வேறு எதுவும் அது மாதிரி வராது. அப்புறம் நீங்களாக ஒவ்வொரு சொந்த டிசைனிங் ஒன்று, இப்போ நான் ஆக்சுவலாக இங்கே வரும்போது வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இதில் வந்து ரூட் மேப் வச்சு தான் வந்துட்டு இருந்தேன். நான் அந்த இடத்துக்கு வந்து நான் டெய்லி எனக்கு வந்து இந்த 2 நாளாக பயங்கர குழப்பம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வீட்டுக்காரமாக திடீர்னு ஐடியா சொன்னான், அது அம்மா உணவுன்னு இருந்தால் அந்த பக்கம் போகக்கூடாது, சிம்பிள் டெக்னிக்கு. நான் என்ன பண்ணுவேன், அந்த ரோட்டில் வந்துட்டு அந்த அம்மா உணவகத்தை பார்ப்பேன், இந்த பக்கம் பார்ப்பேன், இப்படி போகிறதா இப்படி போகிறதா எனக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். ஒரு சிம்பிள் டிசிஷன் வச்சுக்கோங்களேன், அம்மா என்ன போகக்கூடாது அந்த பக்கம், இந்த பக்கம் வந்தோம்னா அவ்வளோதான். அது பாசிட்டிவோட நெகட்டிவான விஷயத்தை மைண்ட் என்ன பண்ணுது, கேச்சப் பண்ணிடுச்சு. இப்போ அதான் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே வந்து நடி நிறுத்தினேன், இந்த பக்கம் போகக்கூடாது இந்த பக்கம். இது எப்படி நீ நவமாக சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ தான் கேட்டேன் அந்த சீக்கிரட்டை, இப்படி இருந்தால் போகக்கூடாது அவ்வளோதான். நான் என்ன மெயினில் போனேன், நான் ரூட்டை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன போகலாம் எங்கே வர்றதுன்னு அப்படி மனப்பாடம், ஐயோ சிம்பிளாக இப்படின்னா நம்ம போகக்கூடாது அவ்வளோதான். இந்த டெசிஷனுங்கிறது குயிக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா சிக்கல் ரொம்ப கம்மி. அதனால் இப்போ அவளை கேட்டு தான் வர ஆரம்பிச்சிட்டேன் நான், எதுக்கு இவ்வளோ சிக்கல், நீயே சூழலாக வந்துடுறேன் வந்துட்டேன். அப்படி இந்த 69 மசலுக்குமே பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் நிறையா இருக்குது, அந்த 187 ஜாயின்ஸுக்குமே எமோஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றும் ஒரு கட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளாக அந்த கழுத்து பகுதியை மட்டும் சொல்கிறேன், அதுக்கு எமோஷன்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. அப்போ C1லேருந்து C7 வரைக்கும் ஒரு 7 எலும்பு கழுத்தில் வரும். அப்போ அட்லஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம், ஃபஸ்ட்டு போன்னு தான் C1 அதுங்கிறத தான். என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியல அப்படிங்கும் போது C1ல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். மொத்தத்தில் இந்த 7 எலும்புக்குமே பார்த்திங்கன்னா மரியாதை ரொம்ப முக்கியம், என் உழைப்புக்கான அங்கீகாரம் முக்கியம், என் கௌரவம் ரொம்ப எனக்கு முக்கியம், நான் மதிக்கப்படணும் அப்படிங்கிறது அதுக்கான கோர் எமோஷன்ஸ். அதில் வந்து அட்லஸுங்கிறது தான் ஃபஸ்ட்டு போனு, ஆக்சிஸ் வந்து செகண்ட் போனு. என்னால் இயல்பாக வேலை பார்க்க முடியல அப்படிங்கும்போது C1ல வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், என்னால் சுதந்திரமாக வேலை பார்க்க முடியல. நான் ஒரு டெசிஷன் எடுக்கணுன்னா வந்து அதுக்கு நான் நிறைய பேரை டிபெண்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி, இவங்க டிபெண்ட் பண்ணுறவங்களாச்சும் வந்து இவங்கள முடிவெடுக்க விடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதையே அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த வேடிக்கையாக கதை சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தர் வெளியே போக போவார், போகும்போது மழை வர ஆரம்பிச்சிடும், உடனே உள்ளே டக்குன்னு உள்ளே வந்துடுவார், சகுனம் சரியில்லை நம்ம நினச்சிக்குவோம். உடனே ஃபோனை போட்டு அவர் ஃபோனை போடுவார், ஹலோ நான் இன்னும் பேசுகிறேன்,
எங்கள் ஊரில் மழை பெய்யுது இன்னாரைக்கு நான் வந்து கொடை பிடிச்சிட்டு போகலாம்னு கேட்பார். அவன் என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போயிடும். அப்படியா தகவலாம் கேட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மற்ற நண்பர்கள்ட்ட கேட்டுட்டு உங்களுக்கு முடிவு சொல்லுன்றவர் அவர். இவர் கேட்டவர் அப்புறம் அவர் சொல்கிறதுல இங்கே மழை விட்டு போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இவங்க டிபெண்ட் பண்ணுறவங்க குயிக்காக டிசிஷன் சொல்ல முட்டாங்கன்னா இவங்க மாட்டிக்குவாங்க. டிபெண்ட்ங்கிறது விஷயம் இல்லை, டிபெண்ட் பண்ணி சொல்யூஷன் வரல, மிஸ்டேக்காக கைட் பண்ணுறாங்க, ராங் ரூட்டில் வழி காமிச்சிடான்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அப்போ என்னால் சுதந்திரமாக செயல்பட முடில, என் வேலையை வந்து என்னால் பார்க்க முடில, நான் இண்டிபெண்ட்டாக இல்லை, நான் டிபெண்ட்டாக இருக்கிறேன், எனக்கான ஃப்ரீடங்கிறது இந்த இடத்துல பத்தலைங்கிற எண்ணம் வரும்போது கரெக்டாக ஆக்சிஸ் போனில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆகும். அதுக்கடுத்தது மொத்தத்தில் இந்த கழுத்து முன்னாடி போங்க சார், கழுத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து என்னை பேசிக்காக வந்து புரிஞ்சிக்கவே இல்லைங்கிறது அதுக்கான காமன் சென்ஸ். நானும் மனுஷன் தானே, எனக்கு எப்போது வேலை வச்சுட்டே இருக்காங்க, சிம்பிளாக பார்க்கலாம். எங்கள் அப்பா என்னை எப்போ பார்த்து என்னை கூப்பிட்டு தான் வளர்ப்பார் அப்படிமா பையன். அது என்ன பண்ணுவாங்க, லாங்குவேஜே வேற மாதிரி இருக்கணும் வச்சுக்கோங்களேன். எப்போ பார்த்தாலும் வந்து நான் அந்த வேலையை செய்யணுமா, நான் மட்டும்தான் பையனா, நான் மட்டும்தான் பொண்ணா, ஒரு நாலஞ்சு பின்னாட்டு இருக்குல்ல அவங்களாம் வேலை வைக்க வேண்டியதுன்னு பாங்க. அப்போ இந்த எமோஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக உள்ளே நுழைச்சிக்கணும், ரொம்ப நேரம் தேடவே தேவையில்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கழுத்து அப்படின்னாவே என்னை யாரும் புரிஞ்சிக்கல, எனக்கான மதிப்பை கொடுக்கல, என்னால் வந்து இயல்பாக வேலை பார்க்க முடியல, என்னுடைய வேலைகளை முடிவு பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் என்கிட்ட இல்லை, என்னுடைய முடிவு என்னுடைய செயலெல்லாம் வந்து மற்றவங்க கையில் இருக்குது, நான் என்ன செய்யணுங்கிறத மற்றவங்க முடிவு பண்ணுறாங்கிற சிக்கல் வரும்போது கழுத்தில் வந்து அது எதிரொலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் வந்து பெல்ட்டு வாங்க போகிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி பாருங்கள். ஜாக்கி ஜான் சொல்கிற மாதிரி ஹூ ஆம் ஐ பாரு, நான் யாராக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம டிபெண்ட்டாக இருக்கணுமா இண்டிபெண்ட்டாக இருக்கணுமாங்க நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா 1250 ரூபா மிச்சமாகும் ஒரு பெல்ட் விலை. அதை பார்த்துக்க 1250 வந்து ஒரு நல்ல பெல்ட்டோடைய ப்ரைஸு, அது உங்களுக்கு நிச்சயமாக மிச்சமாகும். அடுத்து போங்க சார். அப்போ சைனஸ் ஆகட்டும் சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து முன்னேற்றத்தை பற்றின கவலையில் தான் வந்து இருக்கும். ரெண்டுமே முன்னேற்றத்துக்கான இடத்துல தான் வேலை பார்த்துட்டே இருக்கும். அங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த இடத்துல சைனஸ் அப்படிங்கிறது கடந்த காலத்தோட எமோஷனுக்குள்ளே வந்துடும், சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸுங்கிறது நிகழ்காலத்து எமோஷனுக்கு வந்து வந்துடும். நான் அந்த காலத்தில் வந்து நான் ஒழுங்காக சாதிக்கலை, அந்த காலத்தில் நான் ஒழுங்காக படிக்கலை, நான் நல்ல வாய்ப்பை வந்து படிக்கிற வாய்ப்பை எழுந்துட்டேன்னா சைனஸ் வந்துடும். இப்போ இருக்கிற வேலையில் நான் எக்ஸாம் எழுதலை, ஒரு ப்ரொமோஷன் இல்லை, இதே வேலையில் ரிட்டன் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் வந்துடும். ஒன்று கடந்த கால உணர்வுக்கு வரும், இன்னொன்று நிகழ்காலத்துக்குள்ளே வரும். அப்போ இப்போ வந்து உங்களுக்கு சைனஸ் எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு தெரியும், சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் எப்படி க்யூர் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு இப்போ அத்துப்படி, சைக்காட்டிக் டிசீஸ்லேருந்து எப்படி வெளியே போகிறதுங்கிறது உங்களுக்கு அத்துப்படி, மூணு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது நாலாவதுக்கு போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு அப்புறம் வந்து இடுப்பு தான். என்ன படங்கள அது பேக் பெயின் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதோட அதிகமாகிட்டு சுமக்கலாம், ஒன்று தப்பு இல்லை. அது ஒரு இருக்கா உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக போட்டிருக்கு கேட்ச் பாயிண்ட்டுக்காக வந்து. பேக் பெயினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ட்ரி லெவல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா வேலையும் நானே செய்கிறேன், இங்கே யாருக்குமே பொறுப்பே இல்லை, என்னை சுற்றி பொறுப்பில்லாதவங்களாக இருக்கிறாங்க, இந்த வீடு கூட நான் வந்து கூட்டினா மட்டும்தான் குப்பை வெளியில் போகுது, எங்கள் பிள்ளையோ எங்கள் பையனையோ கூட்ட சொன்னால் ஒரு குப்பை கூட வெளியில் போகிறதில்ல. நிறைய வீட்டில் பார்க்குறோம், எல்லார் வீட்லேயுங்களா? அப்போ நீங்கள் ஒழுங்காக கூட்டதில்லைன்னு தெரியுது. ஓ, பேக் பெயின் தான் தெரியுது. இப்போ மொத்தத்தில் நான் வந்து அளவுக்கு அதிகமான பாரத்தை சுமக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் எங்கே உள்ளே நுழையுதோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் பெயின் வந்துடும். அப்போ இதோட மட்டும் இல்லை, இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது வந்து இங்கே எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் என்கிட்ட மட்டும் தான் வருது. அது அதுதான் இந்த எதா ஒன்று காரணம்னா என்னை தான் கேட்குறாங்க, எதா ஒன்று நான் தான் பதில் சொல்லி ஆகணும். இங்கே ஆலைன்னா அழகராஜா நான் தான் சொல்லி சொன்னாங்கன்னா அங்கே வந்து லம்பாரில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும்.
அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்னை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றிக்கணும், என்ன சார்ந்தவங்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றி கூட்டிகிட்டு போகணும், அந்த பொறுப்பு எனக்கு தான் இருக்குது. அப்போ இழுத்துட்டு போகிற விஷயமும் வந்து அதே தான். இழுத்துட்டுனா வெயிட்டுங்க, நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க, இட்ஸ் எ வெயிட்டு. அப்போ என்னையும் என்னை சார்ந்தவங்களையும் வந்து முன்னேற்றணும், அவங்கள வந்து நான் பட்ட கஷ்டம்லாம் என் குழந்தை படக்கூடாது, அவனு நல்லபடியாக நான் வந்து கஷ்டப்படாமல் வளர்த்துவேன்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்படி நாள் பூரா சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அப்போ யார் ஒருத்தர் வந்து அவங்க செய்கிற வேலையெல்லாம் வந்து நான் வந்து அளவுக்கு அதிகமான பாரத்தை சுமக்கிறேன், எல்லா வேலையும் இங்கே நானே செய்கிறேன், யாருக்குமே இங்கே பொறுப்புங்கிறது இல்லை, என்னையே தவிர்த்து இந்த வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு வந்து யாருமே இல்லை, அப்போ இங்கே ஆப்டடான பர்சன் வந்து நான் ஒருத்தந்தான் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது பேக் பெயின் வந்து அங்கே கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடும். பேக் பெயினை பொறுத்த வரைக்கும் பொறுப்பை சுமக்கிறது இங்கே நான் தான் அப்படிங்கிறது தான். அளவுக்கு அதிகமான வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கடமையுடைய அழுத்தம் இருக்கும், டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வந்து அவங்களுக்கு இருக்கும், அதுவும் வந்து பேக் பெயின் கிரியேட் ஆகிறதுக்கான விஷயந்தான். அப்போ நான் ஆஃபீஸ் வந்து 9 மணின்னா 8:59 அங்கே போய் நிற்பேன் அப்படிங்கிறதும் ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். இந்த மோகன்குமார் எப்பயுமே லேட்டாக போக மாட்டார் அப்படின்னு பேரை வாங்குறதுமே வந்து அதே தான். நான் அப்படிலாம் வாங்கலைங்க, பயப்படாதீங்க, நான் கொஞ்சம் ஜாலியாக போகிற ஆள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், எப்பயுமே டைமை கீப் அப் பண்ணோம் பயங்கரமாக, அந்த கிளினிக் இந்த கிளினிக் அடிச்சு பிடிச்சி பறந்து வந்துடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு நாள் ஒரு டாக்டரை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஐ டாக்டருக்கு. அப்புறம் நான் கரெக்டாக ஷார்ப்பாக வந்து நமக்கு 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் கரெக்டாக வந்து 1 மணிக்கு போயிட்டேன். நான் உள்ளே என்ட்ரியாகிறேன், நம்ம அடிச்சு எனக்கு ஃபோனு, என்ன நான் கொஞ்சம் வெளியில் போகிறேங்க, உங்கள் அப்பாயின்மெண்ட்டு கேன்சல் ஆகிடுச்சு, இன்றைக்கி இன்னொரு நாள் வந்துடுங்கன்ட்டாங்க. மணி வந்து 1:10. எனக்கு சேலத்தில் கிளினிக் டைம் வந்து ஈவினிங் 5 மணிக்கு தான். அப்புறம் வண்டியை வந்து ஓவர் நிறுத்திட்டு 2:10, 3:10, 4:10, 5:10 4 hours என் கையில் இருக்குது. நான் என்ன செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறீங்க? சினிமாவுக்கு போயிருப்பேண்ணா அடுத்தது. அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலை, எனக்கு அப்படியே பயங்கர வேர்த்து விருத்து போக ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. காரை கொண்டு போய் ஒரு பெட்ரோல் பங்க் பண்ணிக்கி வச்சுட்டு இப்படியா இப்படியா பிங்கி பிங்கி பங்கி மாதிரி, ஸோ கோ லெஃப்ட்ன்ட்டு இந்த பக்கம் நடக்க ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு டீ கடை பக்கம் போயிட்டு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு ஒரு அஜந்தா புக் ஸ்டோரு எஸ்கேபி புக்கெல்லாம் அந்த கடைக்குள்ளெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு திருப்பி வந்து என் காரை தாண்டி மறுபடியும் இந்த பக்கம் நாத்தன் சைடில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போனால் ஒரு புஸ்தக கடை இருந்தது, அங்கே போய் ஒரு ஜூனியர் விடன் புக்கு ஒன்று வாங்கி அந்த புக்கை அப்படியே படிச்சுட்டு திருப்பி அவன்கிட்டே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு மாதிரியாக பார்க்குறான், ஏங்க அப்படின்னா, இல்லை நான் படிச்சுட்டேன், நீங்கள் யாருக்கா விற்றுக்குங்கன்ட்டேன், உங்கள் காசு வேணாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு திருப்பி அங்கேருந்து போய் இன்னொரு டீ கடை, அங்கே வந்து ஒரு டீயும் பஜ்ஜியும் குடிச்சு மடியும் வந்து அஸ்தம்பட்டின ஒரு ஏரியா, நான் கார் நிறுத்தினதுக்கும் அதுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அதில் போய் மடியும் வந்து வெஸ்ட்டு அந்த பக்கம் அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அங்கே வந்து ஒரு ஒடிசின் புக் ஸ்டால் இருந்தது, அதுக்குள்ளே போய் அப்படியே ஒரு வேடிக்கை பார்த்துட்டு மடியும் 5 ரோட்ஸு அஸ்தம் பண்ணிட்டு 5 ரோட்ஸ் வந்து 2.5 கிலோமீட்டர் இருக்குங்களா, 2.5 கிலோமீட்டர்ஸ், இது ஒரு 1.5. அங்கே போயிட்டு டைம் பார்த்தா மணி 3 தான் தொடுது, டைமே வந்து போக மாட்டுது. எனக்கு இன்னும் பயங்கரமாக ஃபெட்டப் ஆகி ஊற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். நடந்ததெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 5 ரோட்ஸ் வந்து மணியும் 2 ஹவர்ஸ் வந்து சவுத்து, அங்கே போய் ஒரு ஜிவி கம்ப்யூட்டர் ஸ்டோர்னு ஒரு கடை, அந்த கடைக்குள்ளெல்லாம் சுற்றிட்டு அங்கே ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு 4 டீ, ஒரு 4:30 மணிக்கு திருப்பி கிளினிக் போயிட்டேன். இன்னும் டைம் இருக்குது, கிளினிக் போய் உட்காந்துக்கிட்டு கேஸ் எல்லாம் பார்த்துட்டு 8 மணிக்கு கிளினிக் முடிச்சு வெளியே வந்து வாட்ச்மேன்ட்ட, இங்கே நிற்க வச்சுருந்த கார் எங்கே அப்படின்னு, சாமி இன்றைக்கி நீங்கள் கார்லேயே வரலீங்களே அப்படின்னா, இல்லை இல்லை பார் சாமி என்கிட்ட இருக்குது, இங்கே நிற்க வச்சுட்டு போனேன் கார் அப்படிங்கிறேன். நான் சார் உண்மையிலாம் நீங்கள் இன்றைக்கி காரில் வரலீங்க, நான் வந்து வந்த பேஷண்ட்ஸ்னால் வந்து டாக்டர் இன்றைக்கி இந்த இடத்துல காணும் வரலையாட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இங்கே தான் நிற்க வச்சேன் நான், நான் ஒன்று அப்படியே இல்லை இங்கே தான் நிற்கிது, என் சாவி என் பையன் தான் இருக்குது. அவன் வந்து இல்லவே இல்லைங்கய்யா, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், எனக்கு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அவன். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது யோசனை தப்புன்ட்டான்ட்டு ரிமைன் பண்ணால் 1:30 மணிக்கு காரை வந்து 5 கிலோமீட்டருக்கு தான் நிற்க வச்சுட்டு வந்துட்டேன்.
இப்போ டைமு டைம் கான்சியஸு டைமுக்கு வேலை பார்க்கணும். நான் இங்கேருந்து அந்த டைமில் போய் தான் குதிப்பேன், அந்த டைமில் எங்கே போய் நிற்பேங்கிறதெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா மாற்று ஏற்பாடுகள் இல்லைன்னா வந்து கஷ்டம். அப்போ மாற்று ஏற்பாடுகள் இருக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கணும். அப்போ டைமு பர்ஃபெக்ஷனு டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படிலாம் ட்ராவல் பண்ணிட்டே போனீங்கன்னா போனேன் இப்படி ஒரு சிக்கல் வந்து வரும். நான் அன்னியோட டைம் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டேன், வருவேன் உன்ன பெண்ணை வருவேன் அவ்வளோதானே சிக்கங்களேன். அதனால் வந்து இந்த பங்க்சுவாலிட்டிலாம் வந்து அன்றைக்கி வந்து விட்டுட்டு போயிட்டேன். அடுத்தது லம்பாரில் வந்து நிறையா வீட்டில் சொல்கிற விஷயம் வந்து நான் ஒருத்தங்க இல்லைன்னா தான் உள்ளம் கஷ்டம் தெரியும். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இதை? நானும் நிறைய கேட்டிருக்கேன். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ நான் இல்லாமல் எது நடக்காதுன்னு நீங்கள் நினச்சாலும் சரி நான் இருந்து வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், நான் லென்ஸ் வச்சு பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி அப்போ என்ன பண்ணோம், பேக் பெயின் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து முட்டைக்கு போகிறோம். இப்போ உங்களுக்கு கழுத்தையும் தெரியும் இடுப்பும் தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முழங்காலுக்கு போகிறோம். முழங்கால் அப்படிங்கிறது ஒருத்தருடைய எதிர்காலத்தை வந்து குறிக்கும். எதிர்காலத்தை பற்றின கவலைகள் வந்து அங்கே இடம்பெறணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த முழங்கால் எதிர்காலம் அப்படிங்கிறதுலாம் வந்து எப்பப்பெல்லாம் வாழ்க்கையில் வரும்னு கேட்டிங்கன்னா உங்கள் பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் வயசாகிடுது உங்களுக்கு, அப்போ நம்ம பசங்களை நம்பி இருக்கலாமா, நம்ம பசங்க நம்மளை பார்த்துக்குவாங்களா, யார் என்ன பண்ணுவா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக 10 நாளில் உங்களுக்கு வந்து முட்டி வலிக்க ஆரம்பிச்சுக்கும். அப்போ யார் வீட்டில் இந்த மாதம் சாப்பாடு போடுவாங்க, 10 நாள் இங்கேயா 10 நாள் அங்கேயா அப்படின்னாலும் வந்துடும். அப்போ உங்கள் எதிர்காலம் அதை பற்றின பயங்கர கவலை, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வந்து பதட்டம் படப்படப்பு இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், நெய் பெயினை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களை சார்ந்தவங்களாம் வந்து ஒழுக்கமாக வளரலை, நீங்கள் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தா அவங்க ஒழுக்கத்தை கற்றுக்கல, அப்போ தாண்டு தோணித்தனமாக அவங்க செயல்படுறாங்க, அவங்க சுதந்திரமாக செயல்படுறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை நெறியிலேருந்து தவறி போயிட்டு தான் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நெய் பெயின் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ முட்டி அப்படிங்கிறது வந்து உங்கள் எதிர்காலம் மட்டும் இல்லை, உங்கள் பசங்க எதிர்காலமும் சேர்ந்து தான். அதில் அவங்க எப்படி வளர்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்க, உங்களை எப்படி அவங்க பார்த்துக்குவாங்க, நல்லபடியாக வளருவாங்களா வளர மாட்டாங்களா, உங்கள் பேரெல்லாம் காப்பாற்றுவாங்களா, நீங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து அவங்க படுவாங்களா, நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் அவங்க பற்றக்கூடாதுன்னா நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா அது என்ன பண்ணும், நீல்ஸில் போய் எதிரொலிக்கும். எனக்கு இப்போ உண்மையில் கால் வலிக்குது, அந்த மாதிரி இல்லை நின்னதுனால வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா. அதில் முழங்கால் அப்படிங்கிறது உங்கள் எதிர்காலத்தையும் குறிக்கும், உங்கள் எதிர்காலத்துடைய கனவுகளை குறிக்கும். அப்போ உங்கள் கனவுகள் கற்பனைகள்லாம் சேர்ந்து குறிக்கிற ஏரியா தான் வந்து உங்களுடைய முழங்கால். அப்போ அது வந்து பகல் கனவாக மாறி போனாவோ, இல்லை உங்கள் கனவுகள்லாம் வந்து தவிடுபொடி அனுப்புவாவோ, இல்லை உங்களால் வந்து உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியாமல் போனாவோ என்ன பண்ணும், நெய் பெயினாக வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு முழங்கால் வலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். உங்கள் குழந்தைங்கள பற்றின திட்டமிடல், உங்கள் பயணம் திட்டமிடப்பட்ட பயணமாக போச்சுன்னா வலி இருக்காது. இப்போ வந்து திட்டமிடாத பயணமாக போயிட்டே இருக்கணும் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்து ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் ஊரே வரலன்னா என்ன பண்ணும், நீஸில் வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும். அப்போ உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீஸில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நடக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டு நடந்து நடந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது சரியில்லை நடத்தும். நல்லா ஜாலியாக போனீங்கன்னா வந்து பரவாயில்ல, ஃப்யூச்சர் பிளானில் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் போல், நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்காரு, இன்சூரன்ஸ் வச்சுருக்காரு, இதெல்லாம் நடந்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பிளான் தான், அடுத்தது போடுங்க சார். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீல்ஸில் வந்து வலி. ஏற்கனவே உங்களுக்கு வந்து கழுத்து வலியை சொல்லியாச்சு, இடுப்பு வலியை சொல்லியாச்சு, முட்டி வலியை சொல்லியாச்சு, இப்போ வந்து குதிக்கால் வலிக்கு போகிறோம். குதிக்காலை பொறுத்த வரைக்கும் நான் அவசரப்பட்டுட்டேன், நான் யோசனை பண்ணால் முடிவு பண்ணிட்டேன், நான் இப்படி இந்த முடிவு எடுத்திருக்கக்கூடாது, இப்படி நான் முடிவு எடுத்ததுனால இன்றைக்கி எனக்கு இவ்வளோ கஷ்டம், நான் இப்படி எடுக்காமல் இருந்திருந்தேன் என் வாழ்க்கை வந்து வேறு மாதிரி போயிருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் ஏற்கனவே யார்
அவங்க எடுத்த முடிவுகளை பற்றி இன்றைக்கி கவலைப்பட ஆரம்பித்தாவோ இல்லை இது இப்படி மாற்றி செஞ்சுருந்துருக்கலான்னு சொல்லி டைம் கிளாக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவோ ஹீல்ஸில் வந்து என்ன பண்ணும் பெயின் வர ஆரம்பிச்சிடும். டைம் கிளாக்காக தெரியுமா சார் உங்களுக்கு? அதுக்குள்ளே போய் பார்த்துட்டே வருது. ஒரு கிளாக் ஆன் பண்ணால் நம்ம அங்கே போய்டுவோம். அங்கே எடுத்த முடிவை மாற்றிடுங்க வந்தாலும்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே வந்து ஹீல்ஸில் தான் வந்து பெயினை கிரியேட் பண்ணும். அப்போ நான் அப்படி செஞ்சுருக்க கூடாது அப்படி கவலைப்பட்டீங்கனாலும் ஹீலில் தான் வலிக்கும். இப்படி செஞ்சதுனால இன்றைக்கி எனக்கு கஷ்டம் அப்படின்னாலும் ஹீல்ஸ் தான் வந்து வலிக்கும். அப்போ ஏதோ ஒன்று நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கும்போது தேவையில்லை தெரியாமல் பண்ணிட்டேனாலும் அதான் நான் தெரியாமல் வந்து இந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கனாலும் வந்து அதே தான் நான் பண்ணிட்டு முடிக்கிறேன்னு நினைக்கினாலும் அதே தான். அப்போ ஹீல்ஸ் பெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு நாலு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏ வந்து கழுத்து வலி நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் ரொம்ப போரடிக்குது அப்படின்னா அடுத்தது நீங்கள் ஆப்ஷன் பி வந்து இடுப்புலையே மாற்றிக்கலாம் யானையை தூக்க ஆரம்பிச்சிங்கன்னா வந்துடும். ஆப்ஷன் சி வந்து உங்கள் ஃப்யூச்சரை பற்றி ஒரி பண்ணிங்கன்னா அது வந்து முட்டிக்கு வந்துடும். ஆப்ஷன் டி வந்து ஹீல்ஸ்க்கு மாற்றிக்கலாம். அப்போ வந்து நாலு ஆப்ஷன் வச்சுருப்பீங்க. நீ எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். கீழேருந்து மேலே போகலாம், மேலேருந்து நீங்கள் கீழே வந்துக்கலாம். ஆனால் கீழே உழுதுறக்கூடாது. அப்போ யோசிக்காமல் செஞ்ச முடிவுனால் இன்றைக்கி நான் அவசரம் இது கஷ்டப்படுறேன், அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன், சரியாக கவனிக்காமல் விட்டேன். இந்த நான் வந்து சரியாக எடுத்துருந்தாலும் இவ்வளோ சிக்கல் வந்திருக்காதுன்னு சொல்லி நீங்கள் பல இடத்துல ஒர்க் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அது என்ன பண்ணும் உங்களுக்கு கரெக்டாக ஹீல்ஸில் போய் இந்த பெயினை க்ரியேட் பண்ணும். அப்போ கணுக்கால் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டு முடி எடுத்துட்டேன், அதனால் இன்றைக்கி நான் அளவு கடந்த சங்கடத்தை அனுபவிக்கிறேன். நான் முன்ன செஞ்ச தப்புக்கான பிராயச்சத்தை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணும் ஹீல்ஸில் பெயின் வந்து செட்டில் ஆகிடும். அடுத்தது சார் அதுக்கடுத்தது வந்து நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. நீங்கள் எடுத்த முடிவுனால உங்களுக்கு நிலையான மதிப்பு வேல்யூ வந்து ஏறாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஎட் பண்ணுறீங்க. பிஎட் முடிச்சுட்டு கவர்மெண்ட்டில் போஸ்டிங் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூமும் கிடைக்கும் வேல்யூவும் கிடைக்கும். பிஎட் முடிச்சுட்டு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் டீச்சராக போனீங்கன்னா போட்டிருக்கேங்க. அங்கே என்ன பண்ணணும் உங்களுக்கு பயங்கரமாக மைண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு நிலையான மதிப்பை கொடுத்துச்சு அப்படின்னா அது ஒரு கேட்டகரி. நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் சூனியை வச்சுக்கிட்டதாக உணர்ந்தீங்கன்னா அது அடுத்த கேட்டகரி. அப்போ எப்பயுமே நம்ம சொந்த காசில் சூனியை வச்சுக்கிட்டிங்கன்னா ஹீல்ஸில் வந்து பாதிப்பு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அடுத்தவங்க காசில் போய் தான் நம்ம எப்பயுமே சூனியை வச்சு பழகிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பைன் டு ஹீல் வரைக்கும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு. ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா சொல்லிகிட்டே போவோம், நிறையா நம்ம வந்து கிளைம் பண்ணுவோம். ஆனால் ஹார்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய கௌரவத்துக்கான அடையாளம். அப்போ உங்கள் கௌரவம் அப்படிங்கிறது எப்படி ஹார்ட்டில் வேலை செய்யும், உங்களுடைய கௌரவம் தவறுன நடவடிக்கைகள் எப்படி ஹார்ட்டை பாதிக்குங்கிறது தான் அதோடைய பேஸு. அப்போ ஹார்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருடைய ஹார்ட்டுமே ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தோணும். கழிச்சு பார்த்திங்கன்னா துடிக்கும். ஆனால் அது என்ன லாங்குவேஜ் பேசுறதுக்கு நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எமோஷன்ஸ் தான் அது வந்து தெரியும். எமோஷன் என்னென்னலாம் சொல்கிறது கற்ற மாதிரி ஹார்ட் என்ன பண்ணும் தன்னை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய இருதயமும் வந்து நல்லா இருக்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய பாதிப்புகள் வந்து இருக்கும். பார்த்துங்க சார். அப்போ ஹார்ட்டை நேரடியாக பாதிக்கிற விஷயம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸ் தான். அப்போ உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ஹார்ட்டை நேரடியாக வந்து பேசக்கூடிய நபர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு உங்கள் பொருளாதாரத்தை பற்றின பயம் வருது அப்படின்னா அது ஒரு எமோஷன் உள்ள போய் ஹார்ட்டில் வந்து ஒரு வேலையை வந்து செய்யும். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை பற்றின கவலை இருந்தாலும் வந்து பிரச்சனை பண்ணும். உங்களுடைய மதிப்பு மரியாதையை பற்றிய கவலை, அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை பார்த்து நீங்கள் புறாமல் போட்டிங்கனாலும் அது உங்கள் ஹார்ட்டு தான் வந்து பதில் சொல்லும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எப்போதும் ஏதாச்சும் ஒன்று தவறாக நடந்துட்டு என்ன பண்ணுறதுங்கிற ஒரு நெகட்டிவ் எமோஷனும் ஹார்ட்டை போய் தான் வந்து ஒர்க் பண்ணோம்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இவர் சொல்கிற மாதிரி நான் வந்து அந்த பழைய விவேகானந்தா இங்கிலீஷில் ஒரு விளம்பரம் வரும், ஐ கேன் டாக் இங்கிலீஷ், வாக் இங்கிலீஷ், லாஃப் இங்கிலீஷ்னு வரும். அது மாதிரி வந்து நான் வந்து நினச்சா காசு, பேசுனா காசு, தொட்டா காசு, நான் வந்து என்ன பண்ணாலும் காசுங்கிற முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா நான் பண்ணணும், அதுக்கு உங்கள் ஹார்ட் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ திட்டமிடப்பட்ட பொருளாதாரம், பொருளாதார குற்றம், திட்டமிடப்படாத பொருளாதார பலகீனம், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒழுங்கீனமான எக்கனாமிக்கல் பாலிசி, கடன் அடைக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு கடன் வாங்கிறது, கடன் வாங்கினதுக்கப்புறம் அதை ஒழுங்காக வந்து கட்டாமல் இழுத்தடிக்கிறது, அப்போ எல்லா பொருளாதார ஒழுங்கீனங்களும் உங்களுடைய ஹார்ட்டை வந்து பாதிக்குங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ நீங்கள் வந்து டிஸ்ஹானஸ்டாக பிஹேவ் பண்ணிங்க, எக்கனாமிக்கல் பாலிசியில் வந்து பெரிய ஓட்டை போட்டு வச்சுட்டிங்க, உங்கள்கிட்ட வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற அளவுக்கு வந்து தகுதி இல்லாமல் போனாவோ, சொன்னதை வந்து நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வந்து பவர்ஸ் இல்லாமல் போனாவோ, உங்கள் ஹார்ட்டு தான் வந்து பதில் சொல்லும். அப்போ சமாளிக்க இயலாத சிக்கல்கள் அப்படிங்கிறது ஹார்ட்டு தான் போகும். ஒரு காலத்தில் நல்ல மதிப்பாக மரியாதை இருந்த என்னுடைய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் இப்போ வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் உங்கள் ஹார்ட்டு தான் வந்து அதுக்கு பதில் சொல்லும். அடுத்தது இப்போ ஹார்ட் அப்படிங்கிறதே வந்து டிஸ்ஹானஸ்ட்டுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஹார்ட்டில் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணுங்கிறது இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும். அங்கே ஃபோருக்கு அப்போ இப்போ ஃபைவ் வந்துட்டோம். அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து லங்ஸ் இருக்குது. லங்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ரஸ்டு எமோஷன்ஸ் பூராமே வந்து உங்கள் லங்ஸுக்கு வந்து நேரடியாக பாதிக்கும். சப்ரஸ்டு எமோஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஆசைகளை வந்து உள்ள அப்பிக்கிறது, உணர்வுகளை வந்து சப்ரஸ் பண்ணுறது, உணர்வுகளுடைய அவுட்லெட்டையும் வந்து சப்ரஸ் பண்ணுறது. இப்போ பசிக்குது அப்படின்னா அது செல்களுக்கு சக்தி வேணும், அது பசிங்கிற உணர்வு மூலிமா வெளிப்படுது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு வந்து அந்த செல்கள் வந்து சரியாயிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும். அப்படி ஒவ்வொரு எமோஷன்ஸ் என்ன பண்ணும், ஒவ்வொரு வேலையை வந்து கொடுத்துட்டே இருக்கும். அப்போ லங்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா சப்ரஸ்டு எமோஷன்ஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை உள்ளே அமைக்க வச்சுக்கிட்டு அதை அடக்கி வச்சுக்கிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா லங்ஸுக்குள்ளே வந்து பஞ்சாயத்து வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும். அதில் முக்கியமாக பசி வந்தால் நம்ம சாப்பிட்றோம், யூரின் வந்தால் யூரின் போகிறோம், மோஷன் வந்தால் மோஷன் போகிறோம். இன்றைக்கி யூரின் வந்தால் அடுத்த வாரம் போய்க்கிறேன்னு சொல்ல முடியுங்களா? நீங்கள் அவசரமாக மோஷன் வருதுன்னு வச்சுக்கிங்க, ரெண்டாம் தேதி பார்த்து போய்க்கலாமான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அதே மாதிரி செக்ஸுவல் அவுட்லெட்டுங்கிறது லங்ஸ் கூட நேரடியாக வந்து தொடர்பு வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த செக்ஸுவல் அவுட்லெட் அப்படிங்கிறது சரியாக இல்லாமல் போனாவோ, இல்லை வந்து திருப்தி இல்லாமல் போனாவோ, அதை வந்து உங்களுக்கு எரிச்சல், சங்கடம், மற்ற எல்லா உணர்வுகளும் வந்து வந்துடுச்சுனாலும் நான் பண்ணணும், லங்ஸ் தான் அதுக்கு பதில் சொல்லும். ஸோ உங்களுக்கு மற்ற இடம்லாம் அது பதில் சொல்லாது. சப்ரஸ்டு எமோஷன்ஸ் அலாங் வித் டிசையர் இன்க்ளூடிங் செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸுக்குள்ளே போய் பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். லங்ஸ் இப்போ முடிஞ்சாச்சு, அடுத்த நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் வர்றோம், டைம் ஆகிட்டே இருக்குது. இப்படியே போனீங்கன்னா நான் காலையில் கூட நான் ஜாலியாக நடந்து போயிடுவேன், நீங்களாம் போவீங்களான்னு தெரியாது. அதனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயிறு. வயிறு அப்படிங்கிறது உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து எதிரொலிக்கும். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா ஒரு கேட்டகரி, உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மாறி போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு கேட்டகரி. அப்போ உங்களை சுற்றி நடக்கிறத உங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியல, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கலை, நீங்கள் நினச்சி பார்க்காததெல்லாம் வாழ்க்கையில் நடக்குதுன்னா உங்கள் வயிற்றுச்சல் வந்து அதிகமாகிடும், அதை பார்த்துக்குங்க. அப்போ வயிறை பொறுத்த வரைக்கும் வயிற்றுச்சல்லாம் அப்படி எடுத்துக்காதீங்க, உண்மையிலே வயிற்றுச்சல் தான் அது. நீங்கள் தேவையில்லாமல் வெட்டியாக காத்திருந்தீங்கன்னா என்ன பண்ணும், ஈசோஃபேகஸில் புண்ணு வரும். நான் வந்து வீணாக காத்திருக்கேன், வீணாக டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கேன், யாருக்காகவோ எதுக்காகவோ வாழ்க்கையில் காத்தே கிடக்குறீங்க. அது தகுந்த வாய்ப்பாக கூட இருக்கலாம், தகுந்த காலம் வரட்டுன்னு இருக்கலாம், இல்லை தகுந்த நேரம் வரட்டுன்னு இருக்கலாம், இல்லை ப்ரொமோஷன் வரட்டுன்னு இருக்கலாம், தீபாவளி வரட்டுன்னு இருக்கலாம், எப்படி வச்சுக்கலாம். நீங்கள் அது எல்லாமே என்ன பண்ணும், உணவு குழாய்க்குள்ளே போய் பிரச்சனையை கிளப்போம். அதுக்கு அடுத்தது வயிறு அப்படிங்கிறது வந்து உங்களை சுற்றி நடக்கக்கூடியதை உங்களால் ஏற்றுக்க முடியல, உங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியல, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க மாட்டேது, நீங்கள் நினச்சி பார்க்காததெல்லாம் உங்களை சுற்றி நடக்குதுன்னா உங்கள் வயிறு தான் அதுக்கு பதில் சொல்லும்.
அப்போ அதை நீங்கள் வயிற்றுச்சல் எடுத்துட்டிங்கனாலும் சரி, இல்லை வயிற்றை பற்றி கவலைப்பட்டீங்கனாலும் சரி, அது உங்களுடைய சாமர்த்தியம். அது பொதுவாக உங்களை சுற்றி நடக்கிறத வந்து ஏற்றுக்க முடியல, உங்களை சுற்றி இருக்கிறத வந்து ஜீர்ணிக்க முடியல. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கலை, நீங்கள் நினச்சி பார்க்காததெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா இந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து உங்களுடைய வயிறு. இப்போ உங்களுக்கு வயிற்றில் வலி வந்தாவோ எரிச்சல் வந்தாவோ நீங்கள் வயிற்ற புண்ணு வயிற்றுச்சல்லாம் சொல்லாமல் எதை உங்களால் ஏற்றுக்க முடியல, எதை வந்து உங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியல, ஏன் உங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியல, இதை ஜீர்ணிச்சிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ வயிறு வயிற்று புண்ணுன்னு சொல்லி மேலே நீங்கள் எப்பயுமே இனிமேல் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா வந்து நீங்கள் இந்த கிளாஸை ஒழுங்காக பார்க்கலன்னு அர்த்தம். அதனால் அக்செப்ட் த ரியாலிட்டி தென் கோ பியாண்டுங்கிறது தான் வந்து ஸ்டமக்குக்கான எமோஷன். அடுத்த எமோஷன் பார்த்திங்கன்னா லிவரு. லிவர் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜர் ஆர்கன் இந்த பாடி. அப்போ அதிகப்படியான உணர்வு பாதிப்புகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உங்களுடைய கல்லீரல் தான். சார் கல்லீரல் ஏதாவது டவுட்டா உங்களுக்கு? இந்த உங்கள் மூணு பேர் தான். அப்போ கல்லீரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 வகையான உணர்வுகள் கல்லீரல் வந்து நேரடியாக வந்து பாதிக்கும். அப்போ கல்லீரல் அப்படிங்கிறது வந்து செல்லுபடியாகாத கோபம், ஆழ்ந்த கவலை, வருத்தம், வேதனை, வலி, வெளியில் விவரிச்சிக்க முடியாத சம்பவங்கள், வெளியில் சொல்லிக்க முடியாத விஷயங்கள், வெளியில் சொல்லக்கூடாத விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கல்லீரலை வந்து நேரடியாக வந்து பாதிக்கும். கல்லீரலுக்குள்ள பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணும், ரத்தத்தில் உங்களுக்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு ஏறிட்டே இருக்கும். எப்போ செக் பண்ணாலும் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணும், 200, 300, 400, 500 சொல்லி காமிச்சிட்டே இருக்கும். அப்போது இமீடியட்டாக நீங்கள் வந்து நான் என்ன பழம்லாம் சாப்பிடக்கூடாது, கொழுப்பை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் குறைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும், அதை ஜீரணம் பண்ணுறதுக்கான வழியை வந்து தேடிக்கணும். அப்போ 38 எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக ஒரு லிஸ்ட் வச்சுருக்கிறேன், இங்கே உங்கள் செல்ஃபோனில் வந்து நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பார்த்துங்க சார், அவங்க இது எடுத்துக்கிட்டோம், அடுத்த சிலர் போங்க. இதை எடுத்துக்கங்க நீங்கள், முன்னாடி போகணுங்களா? கல்லீரலை நேரடியாக வந்து பாதிக்கிற தன்மை வாய்ந்தது. நீங்கள் இதை மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கல்லீரல் பிரச்சனையில் நீங்கள் வெளியே வந்துடலாம். சப்ரஸ்டு எமோஷன்ஸ் அலாங் வித் டெசையர் இன்க்ளூடிங் செக்ஸ் வந்து லங்ஸு. அதனால் லிவரை பொறுத்த வரைக்கும் வெளியில் சொல்லிக்கக்கூடாத விஷயம், வெளியில் விவரிச்சிக்க முடியாத சம்பவங்கள், இப்படி பார்த்திங்கன்னா கல்லீரலில் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகம். அப்போ எல்லாமே ஃபேட்டி லிவர் ஆரம்பித்து கல்லீரலில் சம்மந்தப்பட்ட நோய்களை நிறையா சொல்லிகிட்டே போவாங்க. அடுத்தது போங்க சார். அடுத்தது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பிட்டப்பை. பிட்டப்பையில் கல்லுங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஃபேஷனாக இருக்குது. ஒன்று கிட்னி ஸ்டோனுப்பாங்க, இல்லாட்டினா பிட்டப்பையில் கல்லுங்கம்பாங்க. இப்போ பித்தப்பைக்குள்ளே கல் ஏன் வருது அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. திடீர்னு வாழ்க்கை சூழ்நிலை மாறி போனாவோ, திடீர்னு ஒரு நஷ்டம் ஆகி போனாவோ, திடீர்னு வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு தோல்வி அடைஞ்சாவோ, பொருளை இழந்தாவோ, அதிகாரத்தை இழந்தாவோ, இல்லை வருமானத்தை இழந்தாவோ, திடீர்னு உறவுகளை இழந்தாவோ, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து பித்தப்பையை வந்து ஈஸியாக பாதிக்கும். பித்தப்பி அதுக்கு பதில் சொல்லும். அப்போ திடீர்னு பித்தப்பையில் ஒருத்தர் கல்லுன்னு சொல்லி உங்ககிட்ட வந்தார்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னம்மா சொல்லுங்கள் ஜாலியா, உங்களை தான் ஒரு நானே பித்தப்பையில் கல்லுன்னு வரணும்னு வச்சுங்க, என்ன சொல்லுவீங்க? சாப்பிட்டதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு கிளாஸ்க்குள்ளே போயிருந்தோம், அவ்வளோதான். என்னங்க உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு வந்து பெரிய சூறாவளி அடிச்சிச்சு, எந்த சூறாவளியில் நீங்கள் மாட்டிட்டீங்க, என்ன உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்துச்சு, என்ன நடந்துச்சு உங்கள் வாழ்க்கையில்ன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கல்லுக்கான ஆன்சர் அவங்க சொல்லிவிடுவாங்க. அந்த எமோஷனை வேலை பார்த்தீங்கன்னா கல் தானே சரியாக போயிடும். அதுக்கு இன்னும் கேஸ்ட்ரோஎன்டரலிஸ்ட்டை போய் பார்க்க போகணும்னு போய் பார்க்காதீங்க. எதிர்பார்க்காத மாற்றங்கள், திட்டமிடப்படாத இலக்கில்லாத பயணம், தெளிவாக திட்டமிடாமல் இருக்கிறது, தன்னை சுற்றி இருக்கிறவங்கள கட்டுப்படுத்த இயலாமல் தவிக்கிறது,
இதுவுமே பெற்ற பெய்ய குழு தான் வேலை பார்க்கும். இடம் மாற்றம், குடும்ப சூழ்நிலை மாற்றம், குடும்ப உறுப்பினர்களை வந்து இழக்கிறது, டெத்து, இதெல்லாம் வந்து பெற்ற பெய்யக்குள்ள வந்து வேலை பார்க்கும். அப்போ உங்களுக்கு இப்போ லிவரும் தெரியும், பிட்டப்பைக்குள்ள விஷயமும் தெரியும். அடுத்து நம்ம போகிறது வந்து கிட்னிஸ் கிட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உறுப்புறாக்கிறது வந்து கிட்னி ஸ்டோனு. எனக்கு கல்லு, உனக்கு கல்லு, உனக்கு இவ்வளோ பெரிய கல்லு, எனக்கு இவ்வளோ பெரிய கல் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்பான்டேனியஸாக பெருமையாக பேசிக்கிறாங்க. உனக்கு எனக்கு ரெண்டு கல் இருக்குது, நாலு கல் இருக்குது, இங்கே போக சரியான, அங்கே போக சரியாயிடும். நீ வந்து வாழை மரத்தை வெட்டி குழி நோண்டி அதில் தண்ணி வரும், அதை ரெண்டு லிட்டர் டெய்லி குடிச்சுன்னா நீ ஓகே, இல்லை அருகம்புள்ள பிச்சு ஜூஸ் போட்டு குடிச்சுனா ஆள் ஓகே. அப்புறம் தக்காளி சாப்பிடாத, முட்டைக்கோஸ் சாப்பிடாத, காலிஃப்ளவர் சாப்பிடாத, சிறுகீரை சாப்பிடாத, அப்புறம் இன்னும் ஒரு அஞ்சாறு கீரைகள் இருக்குது, இதெல்லாம் லிஸ்ட்டோடு எழுதி இதெல்லாம் கனவுல கூட உனக்கு வரையக்கூடாது. கனவுல தக்காளி பழம் வந்தால் கூட நீ வந்து அவுட்டுன்ட்டுவாங்க வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யார் வந்து வாழ்க்கையில் வந்து லீடர் ஆகணும்னு போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, போராட்டம் கீழேருந்து மேலே போயிடுங்கிற போராட்டம், இல்லை மேலேருந்து கீழே விழுந்துடக்கூடாது இருக்கிறத தக்க வச்சுக்கணுங்கிற பாதுகாப்பு. அப்போ வாழ்க்கை யாருக்கெல்லாம் போராட்டம் ஆகுதோ, யாரெல்லாம் வாழ்க்கையை வாழணும், வாழ்க்கையில் தோற்று போயிடக்கூடாது, எப்படியாச்சும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்த அடைஞ்சிடணும், மேலே ரீச் ஆகணும், கீழே வந்துடவே கூடாதுன்னு சொல்லி யாரெல்லாம் வந்து பிளான் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் எய்ம் பண்ணி கிட்னி ஸ்டோன் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ நான் வாழ்க்கையில் போராடவே கூடாதான்னு ஒரு கேள்வி வரும், அப்படி தான் கேட்க போகிறீங்க. போராடணும், கொஞ்சம் ஜாலியாக போராடிக்கணும் வச்சுங்க, எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நம்ம மட்டும் ஃபஸ்ட்டு ஓடக்கூடாது, இருக்கவனே சேர்ந்து பிடிச்சிட்டு இப்படி போகணும். அப்போ யாருக்குங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க? ரெண்டு பேரும் நான் ஃபஸ்ட்டு ஓடிட்டேன், அங்கே போய் நின்றுட்டு அப்புறம் இவரை கூட்டிகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க, வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகலான்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் கொடுப்பாங்க? யார் அழைச்சிட்டு போனால் கொடுக்க மாட்டாங்க. மொத்தத்தில் இந்த ஆட்டமே கல்லாட்டம், அதனால் அப்போல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. அப்போ தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு போகணும், அவங்களும் முன்னேறணும், அவங்களும் நல்லபடியாக வாழணும், அவங்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ளார வரணும். அதுக்கு தான் நீங்கள் தியான கிளாஸ்க்கெலாம் வந்துருக்குறீங்க. நான் மட்டும்தான் ஃபஸ்ட் ப்ரைஸு, எப்பயுமே ஆல்வேஸ் நம்பர் ஒன்றுலாம் இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா கிட்னி வந்து காணாமல் போயிடும், ஒன்று கல் வரும், இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ஏதாவது ஒன்று வந்து கிட்னியில் வந்து நடக்கும். என்னங்க கழுத்து வலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சிக்கங்க, கழுத்து வலியில் எமோஷன் வந்து வேறு, கிட்னியில் எமோஷன் வந்து வேறு. இது வந்து போராடிட்டு இருப்பாங்க, கவலைப்படுறதுங்கிறது மனசில் இருக்கும், போராட்டங்கிறது ஃபீல்டுக்கு வந்துடும் இல்லை, அதனால் அவுட்லெட் ரெண்டுக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதனால் ரீனல் சூனை பொறுத்த வரைக்கும் லீடராகனு விரும்புவாங்க, அங்கே வாழ்க்கையில் முன்னேறணும்பாங்க, இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் இருந்துவாங்க, ஓட்டப்பந்தில் கலந்துக்கிறது வேறு, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிறது வேறு, ஃபஸ்ட் ப்ரைஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் எய்ம் பண்ணிங்கன்னா சிக்கல் பின்னாடியே வரும், பார்த்துக்குங்க. ரெண்டாவதாக மூணாவதாக கூட போகிறதுக்கு நம்ம பழகிக்கணும், மனசு ஈஸியாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். கல் பொதுவாக கிட்னி காப்பாற்றுற பொறுப்பு உங்களுக்கு தான் சரிங்களா. அடுத்தது வந்து யூட்ரஸ்ஸு, யூட்ரஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஃபைப்ராய்டு, பல்கி யூட்ரஸ்ஸு, அடினோ மயோசிஸ் சொல்லிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கேன்சர் வரைக்கும் யூட்ரஸ்க்கான பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கருப்பையை பொறுத்த வரைக்கும் ஒரு நுட்பமான உணர்வுங்கிறது அதுக்கான பேஸு, என்னுடைய நுட்பமான உணர்வு வந்து புரிஞ்சிக்கல, என்னை ஒரு மனுஷனாக கூட பார்க்கல, மனுஷியாக கூட பார்க்கல, என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க, என்னுடைய உணர்வுகளை வந்து சங்கடப்படுத்திட்டாங்க. இந்த நாலு விஷயமும் யூட்ரஸ்க்குள்ளே வந்து ரொம்ப தெளிவாக போய் வேலை பார்க்கும். அப்போ யூட்ரஸுக்கு உள்ளே வரக்கூடிய கட்டியாகட்டும், யூட்ரஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கான அங்கீகாரம் வழங்கலை, எனக்குன்னு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படிம்பாங்க. எந்த வீட்டில் போனீங்கன்னாலும் ஒரு பெரிய லிஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. நான் வரும்போது ராணி மாரி வந்தாங்க, வந்து கொஞ்ச காலிலே பார்த்திங்கன்னா வந்து வேலைக்காரி மாரி ஆகிட்டேன், இப்போ பிச்சைக்காரி மாரி ஆகிட்டேன்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கதையெல்லாம் வந்து யூட்ரஸ் எப்படி நேரடியாக பாதிக்கும் அதுக்கு சீரியஸாக சொல்கிறேன் நான் சரிங்களா. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம சேர வேலைக்கு போய் கிளைம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் வேலை செய்யக்கூடாதுன்னு இல்லைங்க, ஐயோ அதுதான் வந்து ரொம்ப தப்பான பாலிசி அது.
இப்போ இப்போ ஒரு நீங்கள் போகிறீங்க, ஒரு நாய் வந்து உங்களை பார்த்து குழச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, காரை நிறுத்துங்கன்னு சொல்லி இறங்கி சண்டைக்கு போயிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வண்டி நிறுத்திட்டிங்கன்னா யார் நாயின் தெரியாமல் போயிடும், புரியுதுங்களா? இறங்கி சண்டைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து. அப்போ நாயின்னு அப்படி தான் இருக்கும், அதை நம்ம என்ன சோறு போட்டாலும் நம்ம பார்த்து குலைக்கும், என்ன சோறு போட்டால் நண்டு இல்லாமல் நடந்துக்கும், அப்படி தான் இருக்குன்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் நாய்கிட்ட நின்று கிளைம் பண்ணி என்னை பார்த்து நீ விளையாட்டக்கூடாது, என்னை பார்த்து நீ குலைக்கவே கூடாது, நான் உனக்கு எத்தனை காலமாக சோறு போட்டேன், அதுக்கெல்லாம் நீ வந்து நன்றி உணர்ச்சி எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா கேட்க முடியும். நீங்கள் என்ன செய்யணும், கிராஸ் ஓவர் பண்ணி போகிறதுக்கு பழகிக்கணும், அப்போ தான் யூட்ரஸ் வந்து காப்பாற்ற முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டெஸ்டிஸ். டெஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, உயிரணுக்கள் குறைபாடு, உயிரணுக்கள் இல்லை, உயிரணுக்கள் வந்து பத்தலை, உயிரணுக்கள் இல்லாமல் போகிறது, அந்த டெஸ்டிஸ் வந்து வீங்கிறது, சீல் பிடிக்கிறது, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. நம்ம அவ்வளோ எமோஷன்ஸ்குள்ளே போகல. பொதுவாக வந்து ஒரு ஆணை வந்து நீங்கள் அவமானப்படுத்துனீங்க, அவனை அசிங்கப்படுத்துனீங்க, அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு சம்பவத்தை அவனுக்கு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுடைய உயிரணுக்கள் என்ன பண்ணும், சூசைட் பண்ணிக்கும். இப்போ வந்து ஒருத்தர் ரெண்டு கடை வாங்கிட்டு தான் வச்சுக்கலாம், இல்லை நான் அவட்ட கடை வாங்கிட்டு தான் வச்சுக்கலாம், திடீர்னு வந்து சுகாய பிடிச்சி டாக்டர் எப்போ காசு கொடுப்பீங்க, வாங்கி ரொம்ப நாளாகி போச்சு, உங்களுக்கு வந்து அறிவியலான்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, எனக்கு சிக்கல் தானே வச்சுக்கோங்களேன். அப்போ வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டாவோ அசிங்கப்படுத்தப்பட்டாவோ பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸில் வந்து பிரச்சனை வந்து வரும். மாற்றுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னீங்களா, நாலு பேரை கூட்டு வந்த வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ்ஸு, பேரசைட்டு. அப்போ இது வந்து வைரஸ் எனக்கு வந்து பிரச்சனைகள்னால் இவங்க தான் காரணம், இவங்களால என் வாழ்க்கையை நாசமாக போச்சு, இவங்களை நம்பி நான் மோசம் போயிட்டேன், இவங்களை நான் நம்பியிருக்கவே கூடாது, இவங்க என் வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வைரஸ் வந்து அழகாக வேலை பார்க்கும். இப்போ வைரஸை பொறுத்த வரைக்கும் மருவு மச்சம் கட்டின்ட்டு வைரஸுடைய ஏரியா வந்து ரொம்ப பெருசு. எப்போ நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு வந்து இன்னொருத்தரை காரணமாக கற்பிக்கிறீங்களோ, காரணமாக சொல்கிறீங்களோ, அப்போ என்ன பண்ணும், வைரஸ் வந்து உங்கள் உடம்புல டெவலப் ஆக ஆரம்பிச்சுக்கும். அப்போ நீங்கள் வந்து வைரஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் அவங்க சொன்ன நாய்க்கார் தான், அதை கிராஸ் ஓவர் பண்ணி போகிறதுக்கு பழகிக்கணும், கடந்து போகிறதுக்கும் மறந்து போகிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும் பழகிக்கிட்டிங்கன்னா வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய் எதுவுமே வந்து உள்ளே வராது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃபங்கஸ். ஃபங்கஸை பொறுத்த வரைக்கும் சாதாரண தேமலில் ஆரம்பித்து வண்டுக்கடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபங்கலுடைய உலகம்தான். நேரம், காலம், உழைப்பு, முயற்சி, அதோடைய பலன் இதெல்லாம் வீணாக போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபங்கஸ் உங்கள் உடம்புக்குள்ளே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிக்கும். இப்போ நான் வந்து நல்லா படிச்சுட்டு ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, மனசுப்பட்டுருக்கோம், அதை படிச்சிருக்கவே தேவையில்லை, நான் அதை படித்தது வேஸ்ட்டு, படிச்சுட்டு இந்த ஸ்கூலில் வந்தது அதோட வேஸ்ட்டு, இந்த ஸ்கூலில் இந்த ஆள்கிட்ட வேலை பார்க்குறதுன்னு கூட வேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபங்கல் என்ன பண்ணணும், டெவலப் பண்ண ஆரம்பிச்சிக்கும். அப்போ ஃபங்கஸ் அப்படிங்கிறது நான் வெட்டியாக வாழ்ந்துட்டேன், வீணாக வாழ்க்கை போயிடுச்சு, என் உழைப்புடைய பலன் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபங்கலுடைய உலகம் தான். இது வந்து சேத்து பொண்ணு, அது வந்து பார்த்திங்கன்னா டீனியான்னு சொல்லுவோம், அது அது வந்து ஃபங்கஸ்னால் வரது தான் அது. அப்போ என்னுடைய உழைப்பினுடைய எதாக இருந்தாலும் வீணாக போயிடுச்சு, உங்கள் உழைப்பு வீணாக போயிடுச்சு, அதோடைய பலன் இல்லைன்னீங்கன்னா ஃபங்கஸ்குள்ளே போயிடுவீங்க. எனக்கு வந்து பிரச்சனைலாம் இவங்க தான் காரணம்னு சொன்னீங்கன்னா வைரஸ்குள்ளே போயிடுவீங்க, சரிங்களா? சரி, இதெல்லாம் எதுவுமே நம்ம நான் எல்லாத்தையும் ரகசியமாக வச்சுக்க போகிறேன், இன்னிலேருந்து என் சம்பந்தப்பட்டுனா யாரையும் குறை சொல்ல போகிறதில்ல, யாரையும் காரணமாக சொல்ல போகிறதில்ல. என் விஷயம் எனக்கு உள்ளன்னு முடிவு பண்ணிங்கன்னா பாக்டீரியா வந்து வேலை பார்க்கும். பாக்டீரியாவுக்கு போடுங்க சார், போட்டிங்களா? இன்னும் வாங்க, கீழே வாங்க, நிற்கலை வாங்க. இப்போ பாக்டீரியா வந்து என் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் ரகசியமாக இருந்திருக்கணும், நான் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் வந்து வெளியில் போகக்கூடாது, எல்லாமே வந்து இராணுவ ரகசியமாக வந்து இருக்குன்னு நினச்சிங்கன்னா பாக்டீரியா வந்து வேலை பார்க்கும். இப்போ பாக்டீரியாங்கிறதும் ஒரு தனிப்பட்ட உலகம்னு வச்சுக்கோங்களேன்.
அப்புறம் என்னை சுற்றி வந்து எல்லாமே ரொம்ப சுலோவாக தான் இருக்கிறாங்க, யாருமே என் ஸ்பீடுக்கு இல்லை அப்படிங்கிறது பேக்டீரியா தான். தன்னை தவிர எல்லாமே வந்து சரியாக இல்லைங்கிறதும் வந்து பேக்டீரியாக்கான எமோஷன் தான். அப்போ எதுவாக இருந்தாலும் நிறைவேறாத உள்ளடக்கப்பட்ட ஆசையாகட்டும் கோபமாகட்டும் உள்ளமுக்கப்பட்ட காமமாகட்டும் இதெல்லாமே பேக்டீரியாவுக்கு வந்து தீனி போடும். இப்போ நீங்கள் யாருக்கு தீனி போடணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பேரசைட். சரி, நான் காது கட்டிச்சிங்க எனக்கு இல்லை எனக்கு கேட்டுருச்சு. ஐ நோ தட் பாயிண்ட். அவர் வந்து அவர் வயல உண்மையை சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு என்ன இல்லை, இப்போ வந்து அவர் வந்து வைரஸில் வந்துட்டார். எனக்கு வந்து பிரச்சனைகள்லாம் நீங்கள் தான் காரணம். உங்களால் வந்து எனக்கு வேலை கெட்டு போச்சு, நேரம் கெட்டு போச்சு. நான் அப்படிலாம் விட மாட்டேன். எனக்கு 5 கோடி பேர் இலக்கு இருக்குது, அதனால வாய மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ பேக்டீரியாங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே பேரசைட் வாங்க சார். பேரசைட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈர், பேனு, கீரிப்பூச்சி, அமிபிஐசிசி இவங்க எல்லாமே வந்து பேரசைட்டுக்கான தூதுவர்கள். இப்போ பேரசைட்டு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காமல் வாழ்கிறீங்க, எல்லாத்துக்குமே ஆமாம் சாமி போடுறீங்க, எஸ்ஆர் அப்படிங்கிறீங்க அப்படின்னா பேரசிட்டின் அப்படின்னு மெல்ல மெல்ல மேலே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்கள் தலையில் ஈர் வரணுமா, பெயின் வரணுமா, கிரிப்பூச்சி வரணுமா அப்படின்னா நீங்களே வந்து முடிவு பண்ணலாம். ஸோ இங்கேயும் 4 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வைரல், இப்போ சரவணன் சார் சொன்ன மாதிரி என் வேலையை கெடுத்தீங்கன்னா வைரல் வந்துடும். நேரங்காலம் உழைப்பெலாம் வீணாக போச்சுன்னா ஃபங்கஸ் வந்துடும். இதெல்லாம் நான் வெளியில் சொல்ல மாட்டேன் போனால் ரகசியமாக போனால் பேக்டீரியா வேலை பார்க்கும். நீங்கள் எதிர்ப்பே தெரிவிக்க முடியாமல் வாழ்கிறீங்கன்னா என்ன பண்ணும், பேரசைட்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சுக்கும். போடுங்க சார். அப்போ உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இப்போ கொடுத்துட்டேன். இது வந்து ஒரு அடிப்படையான எமோஷனுடைய கிளாஸு. என்ன உணர்வுகள் என்ன பாதிப்பை வந்து ஏற்படுத்துதுங்கிறது வந்து இந்த கிளாஸுடைய அடிப்படையான விஷயங்கள். இதை வச்சுட்டு நீங்கள் எப்படிலாம் வந்து டாக்டர்கிட்டருந்து தப்பிச்சுக்கலாம், மருந்துகிட்டருந்து எப்படி தப்பிச்சுக்கலாங்க நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் குடும்பம் வரைக்கும் இயல்பாக காலத்தை கடந்து போகிறதுக்கும் மறக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் மனசை பழக்கிக்கங்க. அது வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும். இந்த தியான கிளாஸு ப்ளஸ் இந்த கிளாஸ்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சு நீங்கள் வாழ்க்கையில் வந்து பயனடைஞ்சிக்கங்க. நன்றி கூறி உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன். வணக்கம். சார், நிறைய இருக்குது. அதாவது இது வந்து ஒரு பேசிக்கான கிளாஸ் தான். அதாவது இப்போ நம்ம எல்கேஜியில் இருக்கிறோம், ஒரு ஈ சொல்லி கொடுத்துட்ருக்கோம், அவ்வளோதான். இந்த எமோஷன்ஸ் பேக்கப் பண்ணால் சொல்லியிருக்கோம். நிறைய டிசீஸ்க்குள்ளே போகிறோம் நம்ம. அது நீங்கள் என்னோடய யூடியூப் வீடியோக்குள்ளே போய் போனி பார்த்தீங்கன்னா இருக்கும். பொறுமையாக ஒன்றுனா பார்த்துட்டே வாங்க. ஆமாங்க, என்னை வந்து அதில் சேர்த்துக்கலாம் அவங்க. மேலே இருக்கு பாருங்க. எதுங்க? இல்லை ஒரு நயமான கேள்வி தான். இப்போ நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்ட போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சைக்கிள் ஓட்ட போகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் சைக்கிள்கிட்ட போவீங்களா, டாக்டர்கிட்ட போவீங்களா? டாக்டர் வந்து உட்காந்துக்கிட்டு நல்ல மருந்தாக கொடுங்க, நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரமா சைக்கிள் ஓட்டணும், நாளாக அன்றைக்கி டபுள்ஸ் ஓட்டணும், அடுத்த நாள் ட்ரிபிள்ஸ் ஓட்டணும்,
ஒரு மூணு மருந்தை கொடுனு கேட்க முடியுங்களா? இப்போ எங்கே போகணும் நீங்கள்? சைக்கிள்கிட்ட தான் போகணும். டாக்டர்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை சார்? அதுதான் நீங்கள் சைக்கிள்லாம் நான் சைக்கிள் அனுப்பிச்சு விட்ருங்க, அவ்வளோதான். டாக்டர்கிட்ட வேலையே இல்லை சரிங்களா? அதனால் இதுக்கெல்லாம் மருந்து என்கிட்ட இல்லை, புரியுதுங்களா? நீங்கள் சைக்கிள் ஓட்ட போய் கற்றுக்க போகிறீங்க, உங்களுக்கு சைக்கிள் நல்லா ஓட்டுங்கன்னு சொல்லி பாராட்ட தெரிவிக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? நல்லா சைக்கிள் ஓட்டுங்க. மனம் சம்பந்தப்பட்ட, மனம் எப்படி இயங்குகிறது, ஞானம் என்றால் என்ன, விடுதலை என்றால் என்ன என்ற இந்த கருத்துக்களில், இந்த புரிதலில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இன்று இரவுக்குள் நாம் கண்டிப்பாக புரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு எந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த புரிதலில் என்ன சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நீங்கள் அதை நீங்கள் தீர்வு பெற்றே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம 100% நம்ம சந்தேகமே இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நாளைக்கு நம்ம வந்து ஐயா வந்து அது கன்ஃபர்மேஷன், ஞானத்தை உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாளைக்கு பேச போகிறாங்க. எதற்காக உறுதிப்படுத்தணும்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, இந்த ஞானத்திற்காக இதுவரை வந்த ஞானிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, பல ஆண்டுகள் அவங்களுடைய தவ பயிற்சி முயற்சிகளுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு அகச்சரணாகதி ஏற்பட்டு அவங்கெல்லாம் ஞானியாக மாறினாங்க. எத்தனை வருஷம்? ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட ஆண்டுகள் வந்து இந்த போராட்டத்துக்கு பிறகு ஞானியாக மலர்ந்தார்கள். ஆனால் நாம் வந்து ஒரு 3 நாள் ஒரு கேம்ப் வச்சுட்டு, நீங்கள் வாங்க, நீங்களும் ஞானியாகலாம், ஆன்மீகத்தினுடைய மிக உச்சமான நிலை என்பது ஞானம், விடுதலை, அதை பெற்று எல்லா வகையான மனப்பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு ஞானியாக வாழலாம் அப்படின்ட்டு எப்படி கூப்பிட்றோம்? 3-4 நாள்னு சொல்கிறோம். இது சாத்தியமா? இது சாத்தியப்பட்டு கொண்டிருப்பதால் தான் இதுவரை நம்ம ஞான முகாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் தியான பயிற்சி பண்ணி, யோக பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு கிடைக்காத மன நிம்மதி கூட இதை புரிந்து கொண்ட வினாடியில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இது நிகழ்ந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட இந்த புரிதலை நம்ம 3 நாளில் நீங்கள் வாங்கிக்கிட்டு என்ன ஆயிடுன்னு கேட்டிங்கன்னா, இது வல்லவை ஞானம், இதை தாண்டி ஏதோ இருக்க நீங்கள் சந்தேகப்பட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன், என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, எகைன் நீங்கள் தேட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் இதை உறுதிப்படுத்துவது என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, மரகத மாணிக்கக்கல்னு ஒரு மிக அற்புதமான ஒரு கல்லை தேடி ஒருத்தங்க காட்டுக்கு போகிறோம். அந்த கல்லை வந்து அடைஞ்சவனுன்ட்டு போகிறோம். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு கல்லை தேடி போகிறான். அந்த கல்லை தேடி போகும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த மரகத மாணிக்கக்கல்லுங்கிறது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க, உங்களுக்கு கிடைக்கணும்னு பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும், பல ஆண்டுகள் தேடினவங்களுக்கு தான் அந்த கல் கிடைக்கும், அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அதுன்னு அதை பற்றி எத்தனையோ கருத்துக்களை வாங்கிட்டு அவன் போகிறான். காட்டில் தேட ஆரம்பிக்கிறான். தேடினப்போ பார்த்தா வெறும் 1.5 மணி நேரத்தில் அந்த கல் அவன் கை கிடச்சிடுது, எடுத்துட்டான். ஆனால் அவனுக்கு என்ன உள்ளுக்குள்ளே சொல்லுதுன்னா, இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்னு சொன்னாங்களே, இதுக்கு நமக்கு வந்து கிடைக்கணும்னு ஒரு பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும், பல ஆண்டுகள் தேடிருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு நான் சந்தேகப்பட்டுட்டு இது வல்லவோ அதுன்னு நினச்சிட்டு அந்த கல்லை கீழே போட்டு போயிட்டான். கிடைத்ததை தவற விட்டு விட்டார். அது மாதிரி இது எங்கேயோ ரொம்ப யாருக்கோ ஒன்று தான் ஞானங்கிறது ஏற்படும்னு நம்ம எத்தனையோ விஷயங்கள் ஞானத்தை பற்றி கேட்டிருப்போம். இவ்வளோ கருத்துக்களை வச்சுக்கிட்டு இங்கே வந்து நமக்கு வந்து இந்த ஒரு 3 நாளில் கிடச்சிச்சின்னு வச்சிங்களேன், இது இல்லையாட்டிருக்கு. நம்ம நிறைய கருத்து வச்சுருக்கிறோம், உள்ளுக்குள்ளே நிறைய கருத்துக்கள் முன்கருத்து வச்சுருக்கோம். இது இல்லைவேன்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாளைக்கு வந்து ஐயா வந்து ஞான புரிதலை உறுதிப்படுத்தி கொள்ளுதல், கன்ஃபர்மேஷன், நம்ம அடைந்த இது என்லைட்மெண்ட்டு தான் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியது எந்தளவு முக்கியம் அப்படின்னா, இந்த புரிதல் எந்தளவுக்கு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியமானது. அதனால தான் நாளைக்கு அந்த வகுப்பு வச்சுருக்கோம். இந்த நாளை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வகுப்பு முடித்து போகும்போது இந்த நூல்கள்லாம் பாருங்கள். நம்ம ஞான முகாமில் இந்த மையமான மனம் எப்படி இயங்குகிறதுங்கிற கருத்தை நம்ம சொல்லிட போகிறோம். என்ன தான் நம்ம சொன்னாலும் இந்த நூல்களில் வந்து வெவ்வேறு கோணங்களை நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த நூல்களில் பார்த்திங்கன்னா ஐயாவுடைய நூல் வந்து
ஐயா என்லைட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எழுதிய முதல் நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட், இதுதான் வெரி ஃபஸ்ட் புக். ஆனால் ஐயா எழுதிய நூலில் எது ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்ம ஞான ரகசியம் அப்படிங்கிறது வெரி ஃபஸ்ட் புக். அந்த நூல் வந்து ஐயா அதுவே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அந்த நூலில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. நான் ஒரு தடவை ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா என்ன ஐயா இவ்வளோ அற்புதமான நூலாக இருக்குது ஆனால் நீங்கள் இது ஞானத்திற்கு முன் எழுதின நூல்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஐயா சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி வரலும் கூட எனக்கு எதையோ ஒன்று செஞ்சு தான் இது அடையணுங்கிற ஒரு முயற்சி வந்து ஒரு அணு அளவாவது இருந்துச்சு. ஆனால் என்லைட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அணு அளவு முயற்சி இருந்தால் கூட விடுதலை என்பது சாத்தியமில்லை, அகத்தளவில் அகச்சரணாகதிக்கு அணு அளவு கூட முயற்சி இருக்கக்கூடாதுங்கிறத அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் நான் அப்படின்னாரு. அப்போ தான் டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்ங்கிறது தான் வெரி ஃபஸ்ட் புக் ஆஃப்டர் த என்லைட்மெண்ட். அதனுடைய தமிழாக்கம் தான் எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது அப்படிங்கிற நூல் வந்து அதனுடைய தமிழாக்கம். ஐயாவே தமிழ் எழுதுந்து நான் ஐயாவை சந்திக்கும்போது என் கையில் இருந்த புக்கு வந்து டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் புக்கு தான். அதை படித்து இங்கிலீஷ் புக் அது, ஸோ எனக்கு வந்து படித்து புரிஞ்சும் புரியாமலும் இருந்தது. அப்போ தான் ஐயாவை சந்தித்து நான் ஐயா இது தமிழில் கிடைக்குமா நான் இப்போ தான் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னாங்க. தமிழில் ஐயாவே டிரான்ஸ்லேட் பண்ணி ஐயாவே எழுதி அந்த நூலை வந்து பிரிண்ட்டுக்காக ஒரு பதிப்பகத்தில் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில். அந்த மெனுஸ்கிரிப்டை அவங்க தொலைச்சிட்டாங்க, கைப்பட எழுதின நூலை அவங்க வந்து அவங்க தொலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எகைன் இன்னொரு தடவை எழுதி சென்னையில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அந்த நூலை. எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள். அந்த நூல் கையில் எனக்கு ஜெராக்ஸ் காப்பி வந்த உடனே கடன்னு ஒரு இரவில் படித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஐயா நான் உங்களை நேரில் பார்த்தாகணும் அப்படியா வாங்க அப்படின்னாரு. நாங்கள் ஒரு மூன்று பேர், நான் சரவணன் திரு கைலாசம் ஐயா அவர் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் அவரும் சேலம் தந்தார், மூணு பேரும் நாங்கள் ட்ரெயினில் கிளம்பிட்டோம் ஈரோடு போய். ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர்ந்து போகக்கூடிய ட்ரெயின் பிடிச்சி நாகர்கோவில் ட்ரெயின் ஒன்று பிடிச்சிட்டு நேராக நாகர்கோவில் போயிட்டு அங்கே ராதாகிருஷ்ணன் ஒரு பேராசிரியர் இருந்தார் அவர்கிட்ட போய் நாலஞ்சு ஜெராஸ் கப்பி புக்கெல்லாம் கொடுத்துட்டு ஐயாவை பார்க்குறதுக்காக போகிறோம். ஐயா அதுங்காட்டி ரெண்டு தடவை ஃபோன் பண்ணிட்டார், நீங்கள் எப்போ வரீங்க எந்த பஸ்ஸில் வரீங்கன்னாரு. எனக்கு எப்போ வந்து ஞான விடுதலை புக்கை படித்து முடித்தனோ ஒரு மிகப்பெரிய ஞானி நமக்கு கிடச்சிருக்காரு, இவரை நேரில் போய் பார்க்கணும்னு ஒரு அளவு கடந்த ஒரு ஆனந்தம், அது ஒரு ஞானி நம்மளை போய் நேரில் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. திருச்செந்தூரில் போய் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நின்னா நமக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கார். எப்படி ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது பழசெல்லாம் வந்து அவங்க ரிசீவ் பண்ணி நம்மளை கூட்டி போவாங்கள்ல, அது மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு நம்ம லக்கேஜெல்லாம் என்கிட்ட இருக்கிற பையை ரெண்டு பையை வாங்கிட்டு வாங்க போகலாங்கிறார். எனக்கு கண்ணில் ஒரே தண்ணி, ஒரு ஞானி வந்து நம்மளை ரிசீவ் பண்ணி நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி போய் இப்போ நாங்கள் படித்த நூல் தான் ஞான விடுதலை. ஐயா வந்துட்டாங்க வந்து அகம்புறம்னு நேற்று ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, அதனுடைய இரண்டாம் பகுதியாக நம்ம அதை கண்டினியூ பண்ணுறாங்க. இது நம்முடைய காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி நமக்கு டைம் இருந்துச்சுன்னா அதில் சம்மந்தமான கேள்வி பதில் கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஐயா கிட்ட. நீங்கள் இதை வந்து நல்லா உள்வாங்குங்க, இந்த கேப்பில் கண்டிப்பாக நீங்கள் மீதி நூல்லாம் படிங்க. நம்ம நூல்கள்லேயே மிக மிக ஆன்மீகங்கிற வார்த்தை கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு. இந்த நூலில் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் ஆன்மா அந்த மாதிரி எந்த வார்த்தைகளும் வராது. அதனால் இந்த நூல் வந்து ஒரு பள்ளி மாணவனால் கூட படித்து புரிந்து கொள்ள முடியும். அதனால் அந்த நூலும் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ஐயாவுடைய செஷன் ஆரம்பிச்சுருவோம், அதுக்கப்புறம் நூல்களை பற்றி நம்ம நிறைய பேசலாம் நம்ம. ஓகேங்களா? கேள்வி இருக்கிறவங்க யாரும் மிஸ் இல்லாமல் எல்லாம் வந்துட்டிங்களா, யாராவது பெண்டிங் இருக்கீங்களா? இல்லை உங்கள் கூட இருப்பாங்களே யாராவது பெண்டிங் நிறையா இருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் வந்தாச்சா? மேக்ஸிமம் வந்தாச்சு, நைஸ். அப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்முடைய மனோ இயக்கத்தில் நம்ம முக்கியமாக புரிஞ்சிட வேண்டிய ஒரு அம்சம் இருக்கு. இப்போ உதாரணமாக ஒரு பெரிய பங்களா
அந்த வாசலில் வந்து ஒரு ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கிறார். அந்த வீட்டுடைய ஓனர் வந்து வாசலில் இருக்க மாட்டார், வாட்ச்மேன் தான் வாசலில் இருப்பார். அவர் வாசலில் யாரும் வராங்களா போகிறாங்களான்னு பார்த்துட்டு அவர் வாசலில் இருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப ஒரு பயங்கர நல்ல ஹைட்டில் வெயிட்டோட ஒரு பயங்கரமான மீசையோட ஒருத்தர் வர்றாரு. அவர் இடுப்பில் பெரிய பட்டாக்கத்தி வர சொல்லி வச்சுருக்கிறார். வந்து அவங்க ஐயாவை பார்க்கணும்னு சொல்கிறார். அப்போ அந்த வாட்ச்மேனுக்கு வந்து அவரை பார்த்தா கொஞ்சம் ஒரு சஸ்பிஷனாக இருக்குது, ஒரு தோற்றம் சரியில்லையே, இவரை எப்படி உள்ளே அனுப்புறதுங்கிற மாதிரி கொஞ்சம் தயங்குறார். தயங்கிட்டு ஒரு இன்டர்காமில் அந்த ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. அப்போ ஓனர் என்ன சொல்லியிருந்தேன், உள்ளே அனுப்புன்னுறார். அந்த வந்தவரும் என்ன பண்ணுறாரு, உள்ளே போகிறாரு. ஹாலில் உள்ள என்ட்ரன்ஸில் ஹாலில் அவர் வந்து அந்த ஓனர் உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் வந்தவர் என்ன பண்ணார்னா, ஒரு சல்யூட் பண்ணிவிட்டு அந்த பட்டாக்கத்தியெல்லாம் கலத்தி அவர் கீழே வச்சுட்டு ஒரு சல்யூட் போட்டுட்டு அவர் போயிடுறார். அந்த வாட்ச்மேனுக்கு பார்த்தோன்னா அவர் ஏதோ பயந்துகிட்டு இருந்தார், ஆனால் அங்கே அப்படி ஒன்றும் இல்லை, ஏதோ சாதாரணமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், நம்முடைய மனதுலேயுமே வந்து ஒரு ரெண்டு பகுதி இருக்குது. இப்போ நம்ம நேற்று ஜெனரலாக பொதுவாக மனசு தாட் அண்ட் திங்கிங்னு மாதிரி சொன்னோம், அது ஒரு பகுதியாக வச்சுக்கிடுங்க. இப்போ இதில் வந்து இன்னொரு பகுதியாக நம்ம மனசை இன்னொரு பகுதியாக நம்ம பார்க்குறோம். ஒரு பகுதி வந்து கான்சியஸ் மைண்டு, இன்னொரு பகுதி வந்து டோட்டல் மைண்டு. நம்முடைய இந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது தான் வந்து அந்த வாட்ச்மேன், அந்த டோட்டல் மைண்டுங்கிறது தான் அந்த பங்களாவுடைய ஓனர். அந்த பங்களாவுடைய ஓனராக இருக்கக்கூடிய அந்த டோட்டல் மைண்டு தான் ஆல் பவர்ஃபுல். இந்த கான்சியஸ் மைண்டுங்கக்கூடியது வந்து அவர் 24 hours டியூட்டி, வாசல்லேருந்து யார் வரா போகிறா என்ன பண்ணணுங்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன பகுதி தான், சின்ன பார்ட்டு தான் வந்து அந்த கான்சியஸ் மைண்டு அந்த வாட்ச்மேன். நம்முடைய சாஸ்திரங்களில் நம்முடைய மனசை வந்து சும்மா செரு நம்ம சும்மா இப்போ தான் மனம் மனம்னு சொல்கிறோம். சாஸ்திரங்களில் அது என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த கரணம்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கரணம்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனசை வந்து நாலாக பிரிக்கிறாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி நாலு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இந்த நாலும் சேர்ந்த மொத்தத்தை வந்து அந்த அந்த கரணம்னு சொல்கிறாங்க. அந்த அந்த கரணமும் டோட்டல் மைண்டும் ஒன்று. அந்த கரணம்னு சொன்னாலும் சரி, டோட்டல் மைண்டுன்னு சொன்னாலும் சரி, அது ஒன்று தான். ஆனால் அதில் நாலு பகுதி அடங்கி போயிடுது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி நாலு பகுதி அதில் அடங்கி போயிடுது. இந்த நாலும் சேர்ந்த ஒரு பகுதி வந்து பவர்ஃபுல்லாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள பகுதி. இந்த நாலையும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், மொத்த நாலும் சேர்ந்து டோட்டலாக 100% வச்சுக்கிட்டோன்னு சொன்னால், இந்த மனம்ங்கிற வந்து முதலாவது பகுதி வந்து வெறும் 25% தான், ஒரு நாலில் ஒரு பகுதி தான் அது. அது வந்து அந்த அளவுக்கு நாலில் ஒரு சக்தி தான் அதுக்கு இருக்கும். ஆனால் அந்த இதுதான் நினச்சிரு சொன்னால், வாட்ச்மேன் மாதிரி எப்பவும் 24 hours டியூட்டியில் இருக்கிறதும் வந்து அந்த கான்சியஸ் மைண்டு தான். அந்த கான்சியஸ் மைண்டு கூட டோட்டல் மைண்டில் ஒரு பகுதியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த டோட்டல் மைண்டு வந்து எல்லா வேலைகளையும் இப்படி உட்காந்து வாட்ச்மேன் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. எப்போ தேவையோ அப்போ வந்து ஒரு மின்னல் மாதிரி வந்து வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். இப்படி ஒரு ரெண்டு விதமான அம்சம் வந்து நம்முடைய ஃபங்க்ஷன் ஆஃப் அவர் மைண்ட், நம்முடைய மைண்டினுடைய இயக்கத்தில் இப்படி ரெண்டு பகுதி இருக்குது. கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னன்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால்,
நம்ம வாழ்க்கையில் உள்ள எந்த பிரச்சனைகளையுமே நம்ம கொஞ்சம் எளிதாக எதிர்கொள்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு நல்ல நல்ல இரவு வெளிச்சம் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு அவசரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் நடந்து போக வேண்டியிருக்கு. இப்போ நம்ம இங்கே தான் வந்திருக்கோம், பார்த்துருக்கோம், இங்கே தான் வந்திருக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல இது ஒரு பெரிய எல்லாமே ஒரு சமதளமான ஒரு பகுதின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வெளியே போயிட்டீங்க, எல்லா இடத்துலையும் ரோடு தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. காடுகள் இருக்குது, நல்லாமல் இருக்குது, எப்படியோ ஒன்று இருக்குது. இருட்டுகளை மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோம், எங்கே பார்த்தாலும் புதர்களாக இருக்குது, குண்டும் குழியுமாக இருக்குது. அப்போ நம்ம மனசு என்ன சொல்லுன்னுச்சுன்னா, எதிரியாவது இடிச்சுக்கிடுவோமோ, எதிரியாவது இடறி விழுந்துருவோமோன்னு சொல்லி மனசு வந்து ஒரு அலைபாஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு தடுமாற்றத்தோடு இருந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு சொல்லி எங்கேயோ இடத்துல உங்களை அறியாமலே இடறி விழுந்துடுறீங்க. இப்போ நீங்கள் எழும்பணும். எழும்புறதுக்கு வந்து இப்படி எழும்புவோமா, அப்படி எழும்புனா, இப்படி எழும்புனா என்ன ஆகும், இப்படி எழும்புனா என்ன ஆகுங்கிற மாதிரிலாம் அப்படிலாம் எண்ணம் ஓடாது. உங்களை அறியாமலே நீங்கள் எழும்பிடுவீங்க. எழும்புனதுக்கு அப்புறம் தான் எழும்புனதே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் வேகமாக எழும்பிடுவீங்க. அப்போ அந்த தடுமாறிட்டு இருக்கிறது வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி தடுமாறிட்டு இருக்கிறது தான் வந்து அந்த கான்சியஸ் மைண்டு. உங்களை செயல்பட வச்சு உங்களை செயலில் கொண்டு போகிறது வந்து அந்த டோட்டல் மைண்ட். அது வந்து மின்னல் மாதிரி வந்து செயலில் பண்ணிட்டு போயிடும். அது வந்து புலம்பாது. ரெண்டுக்குள்ளே ஒரே வித்தியாசம்னு சொன்னால், அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து எப்பவுமே புலம்பிகிட்டே இருக்கும், டோட்டல் மைண்டு புலம்பாது. அது வந்து செயலில் தான் இருக்கும். என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம வந்து ஒரு பைக் ஓட்டுறோம் அல்லது ஒரு காரை ஓட்டுறோம், நல்ல டிராஃபிக்கு, நாம் கேர்ஃபுல்லாக தான் ஓடுறோம். திடீர்னு சொல்லி நல்லா கிளியர் கிளியராகிற மாதிரி இருக்குது, டிராஃபிக் கிளியராக மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் ஸ்பீடை ரைட்டாக லைட்டாக ரைஸ் பண்ண உடனே யாரோ ஒருத்தர் கிராஸில் உள்ளே வந்து நுழைஞ்சிடுறாங்க. இப்போ அவங்களையும் காப்பாற்றணும், நம்மளையும் காப்பாற்றணும். நாம் ஏதோ சாமர்த்தியமாக நம்ம வண்டியை அப்படி எப்படி திருப்பி நான் அதை ஒன்று பண்ணிடுறோம். நம்மளையும் காப்பாற்றிக்கிடுறோம், அவங்களையும் காப்பாற்றிடுறோம். இப்போ இதெல்லாம்னு சொல்லி சொன்னால் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு நம்ம சொல்லலாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிற ஒரு சமயோஜித புத்தின்னு சொல்கிற மாதிரி. இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் வந்து அந்த டோட்டல் மைண்ட். யோசிக்கிறது இல்லை, என்ன பண்ணணுன்னுலாம் அங்கே கன்ஃபியூஷனே கிடையாது, செயல் மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணணுங்கிற செயல் வந்து ஸ்பான்டேனியஸாக நடந்துருது. இப்படி இந்த செயல்படுற பகுதி வந்து நம்முடைய மனதில், நம்முடைய அந்த அந்த கரணம்னு சொல்கிற மாதிரி நம்முடைய மனோ இயக்கத்தில் ஒரு பிரதானமான ரோலில் அது இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி புலம்புற மாதிரி ஒரு தன்மையுள்ள ஒரு மனம்ங்கிற பகுதியும் அங்கே இருக்குது, கான்சியஸ் மைண்டுங்கிற ஒரு தகுதியும் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு பகுதியும் நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிடும். ஆனால் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும். சாதாரணமாக எத்தனையோ சம்பவங்கள் நடக்கும், எத்தனையோ பொறுப்புகள் இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து எதிர்காலத்தை பற்றி நமக்கு என்ன பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து பிளான் பண்ணது வந்து நமக்கு இப்போ ப்ரெசண்டில் உள்ளதை பிளான் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் ஒரு வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு ரொட்டீனாக நடக்கக்கூடியது டே டு டே லைஃப் அப்படியே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்டீரியோ டைப்பில் அப்படியே போயிட்டுருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் எதிர்பாராத ஒரு தன்மை அங்கே ஏதாவது நடக்கும்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னுட்டு அந்த நேரத்தில் ஓடாது. அப்போ ஏதாவது ஒரு இது வருமோன்னு சொல்லி நினைக்கும் பொழுது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிற மாதிரி ஒரு தன்மைக்கு வந்துடும். அப்போ அந்த எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் அதுகள் இதெல்லாம் வந்துட்டு. இப்போ ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் உடம்புல இங்கே ஒரு இடத்துல வலி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே நமக்கு என்ன கற்பனை ஓடும்,
இது ஏதாவது ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு விட்டுருமோ அல்லது அப்படி ஆயிருமோ ஸ்ட்ரோக் வந்துடுமோ அந்த மாதிரின்னு சொல்லி அதை வலி அதையும் ரிலேட் பண்ணி அங்கே ஒன்றும் இருக்காது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத கற்பனைகள்லாம் வந்து அந்த கற்பனையே என்னாகுன்னு சொன்னால் நம்முடைய நோயை அதிகப்படுத்தி விடும். உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக்கை கூட குணம்போம். அப்போனாவது வந்து நமக்கு எட்டாத பகுதியையும் நம்ம எதெடுத்து போட்டு இழுத்து போட்டு இது இப்படி ஆயிருமோ அது அப்படி ஆயிருமோ. ஏன்னா நம்ம கையில் இல்லை, அது எதிர்காலங்கிறது நம்ம கையில் இல்லை, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அது முன்னக்கூட்டியே நம்ம அதை இழுத்து போட்டு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத நம்ம ஒரு டென்ஷனை தேவையில்லாத ஒரு உணர்ச்சிகளெல்லாம் கிரியேட் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு இன்னும் கொஞ்சம் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இப்போ அந்த அப்போ இதில் தான் என்ன சொல்லி சொன்னால் நமக்கு எட்டக்கூடிய பகுதி எது நமக்கு இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த எட்டாத பகுதிங்கக்கூடிய ஒரு பகுதின்னு இருக்குது நமக்கு, ஃபியூச்சருங்கிறது இருக்க தான் செய்யும், அது போய் கிடையாது. இப்போ அது சம்மந்தம் நம்ம பிளான் பண்ணி ஒரு ஊருக்கு போகிறோம், ரெண்டு நாள் கழித்து நம்ம போகணும்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம திட்டம் போட்டு நம்ம ஃப்ளைட்டில் ரிசர்வ் பண்ணுறோமோ போய் நம்ம ட்ரெயினில் டிக்கெட் வாங்குகிறோமோ எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம். இந்த பிளானெல்லாம் நம்ம பண்ண தான் செய்யணும். ஆனால் ஃப்யூச்சருங்கிறது இது மட்டும் இல்லை, நிறைய எதிர்பாராத என்னெல்லாமோ நடக்கும். அதெல்லாம் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, நம்ம போகிற இடத்துல இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு சொல்லி எடுத்துட்டோன்னு சொன்னால் தேவையில்லாததையும் இழுத்து போட்டு நம்ம கிளம்புற மாதிரி ஆகும். அதனால் அந்த மாதிரி சில பகுதிகளெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அதை தான் அந்த டோட்டல் மைண்டிட்ட விட்டுறோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல இடறி விழுந்தோன்னுட்டு பார்த்தோம், இடறி விழுறதுன்னு சொல்லி சொன்னால் நம்மளால் முடிஞ்ச அளவில் போகத்தான் செய்யணும், கேர்ஃபுல்லாக நடக்க தான் செய்யணும். இடறி விழுந்துட்டோம் சொன்னால் டோட்டல் மைண்டு பார்த்து டேக் ஓவர் பண்ணிக்கணும். டேக் ஓவர் பண்ணி அது என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கணும். அது வந்து உண்மையிலேயே நமக்குள்ளே இருந்தாலும் அது நம்மளை மீறிய ஒரு அம்சமாக அது இருந்துகிட்டு. இப்போ அந்த டோட்டல் மைண்டினுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த டோட்டல் மைண்டுக்கு வந்து காஸ்மிக் மைண்டோட கூட லிங்க் இருக்குது. காஸ்மிக் மைண்டுன்னு சொல்லி சொன்னால் அது நம்ம மைண்டையும் ஆழ்ந்த சில மிஸ்டிக்கலான கூட சில மைண்டுன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ஒரு டீப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு மைண்டெல்லாம் இருக்குது. அது இந்த பிரபஞ்ச ரகசியங்களோட சம்மந்தப்பட்ட இது. அப்போ அந்த டோட்டல் மைண்டுக்கு வந்து அந்த காஸ்மிக் மைண்டோட கூட லிங்க் இருக்கு. அதனால் நாம் என்ன பண்ணிடலாம்னு சொல்லி சொன்னால் அந்த நீங்கள் டோட்டல் மைண்டே ரிலே பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட இறைவனையே காஸ்மிக் மைண்டையே ரிலே பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால எங்களுக்கு சில மிஸ்டிக்கல் பவரில் கூட சில இதுகள் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண முடியாத கூட சால்வ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதனால் என்னென்னு சொன்னால் அந்த எதிர்காலத்தை பற்றிய குழப்பம் நமக்கு தேவையே இல்லை. எது எதெல்லாம் உங்களுக்கு நிதர்சனமாக தருதோ, எது எதெல்லாம் உங்களால் நல்லா பெர்ஃபெக்டாக செய்ய முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு எட்டாத பகுதியை நினச்சி குழம்புறது, அதை பற்றி இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி வருத்தப்படுறதெல்லாம் வேண்டியதெல்லாம் அந்த பகுதியை தான் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த டோட்டல் மைண்டட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். என்ன பண்ணணுமோ அதை பண்ணிப்போம், அது பண்ணிடும். இப்போ நீங்கள் வந்து கீழே விழுந்தீங்க, எப்படி எழும்புனீங்க உங்களை அறியாமலே எழும்பிட்டீங்க. அந்த மாதிரி அந்த டோட்டல் மைண்ட் அதை பார்த்துக்கணும். எனக்கு வந்து ஒரு நான் பிறந்த வளர்ந்தெல்லாம் ஒரு சின்ன சின்ன கிராமம், அது எங்கள் வீட்டில் வந்து ஒரு தோட்டம் உண்டு, தோட்டத்துக்குள்ளே தான் எங்கள் வீடு இருக்கும். அப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு தோட்டத்தில் ஒரு நாய் ஒன்று வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் ஸ்கூலில் படிக்கிற நேரம் 7வது வகுப்பு இல்லை 8வது வகுப்பு படிச்சுட்டு இருக்க நேரமாக இருக்கும். நான் வந்து அந்த எங்கள் ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. நான் நடந்து தான் போவேன். ஒரு நாள் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் நான் கிளம்புற நேரத்தில் அவசரமாக கிளம்பும்போது இந்த நாய் என்பனால வந்துட்டு, அது சும்மா கெட்டாமல் அது தான் விட்டுருப்போம், அது என்பனால வந்துட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் அது விரட்டி பார்த்தா அது கேட்க மாட்டாங்க, அது என்னையே எனக்கு முன்னாலே என்னை லீட் பண்ணிட்டு போகுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஸ்கூலுக்கு போகிற வழியில் 2-3 தெருக்கள் உண்டு, அந்த தெருக்களில் நிறைய தெருநாய்கள் உண்டு. இப்போ இது போச்சுன்னு சொன்னால் அங்கே ஒரு பிரச்சனை ஆயிரும் அது. ஏன்னா இது அப்படி ஒன்றும் பெரிய பலம் வாய்ந்த நாய் கிடையாது வர்ற, ஏன்னா அங்கே ஏகப்பட்ட நாய்கள் கிடக்கும், இதை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். விரட்டி விரட்டி பார்த்தா கேட்க மாட்டேன். அதே மாதிரி நம்ம முதல் தெருவில் நுழையவுமே
ஒரு 10-15 நாய் ரவுண்ட் பண்ணிட்டு அவ்வளோ ஆக்ரோஷமாக கொலை வெறியோடு கொலைச்சிக்கிட்டு வந்து வருது. நாம் பார்த்து சரி நம்ம நாய் தொலைஞ்சதுன்னு சொல்லி முடிச்சுட்டு நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒரு ஆள் சின்ன பையன் என்ன பண்ண முடியும்? சரி நீனே பட்டு அனுபவிச்சிக்கன்னு சொல்லி விட்டாச்சு. ஆனால் அங்கே நடந்தது வேற. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் கழித்து உங்கள் பழைய நண்பர்களை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஹலோ எப்படி நல்லா இருக்கியான்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்பீங்க. அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த நாய் நம்ம நாய் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் மற்ற நாய்களெல்லாம் பெரிய ஏதோ 10 வருஷம் கழித்து பார்த்த பழைய ஃப்ரெண்ட்ஸுகள் மாதிரி நினச்சி ஹலோ நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு சொல்லி விசித்திரமாக ஒரு சவுண்டை கொடுத்துக்கிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டது. இந்த கொலவெறியோடு வந்த நாய்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டுது. என்னடா இது, நாம் கொலவெறியோட வாரம், இது அன்பை பொழியுதேன்னு சொல்லி அது அப்படியே கொலைச்சிக்கிட்டது. கொலைச்சிக்கிட்டானாலும் கடிக்கிற அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே வாலையும் ஆட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு கேப் கிடச்சிது. அந்த கேப்பை பயன்படுத்தி ஒரே ஓட்டமாக தப்பி ஓடிட்டு ஒரு கடி கூட வாங்கலை, சேஃபாக போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் எப்படி டீல் பண்ணணுங்கிறதுக்கு வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து வேலை செஞ்சு அது எஸ்கேப் ஆகி போயிடுது. அப்போ அந்த டோட்டல் மைண்ட் வந்து நமக்கு மட்டும் இல்லை ஒரு நாய்க்கு கூட வேலை செய்யுது. அது அந்த நேரத்தில் என்னதோ தோணும், இதெல்லாம் திட்டம் போட்டெல்லாம் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் கூட இன்னும் 100 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு 100 பேருக்கும் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒரு மேனேஜர் மாதிரி இருக்கிறார். அவர் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் எப்படின்னு சொன்னால் ஒரு சிடுமூஞ்சி மேனேஜர், சிடு சிடுன்னு உள்ளுவார். அவர் பேசவே முடியாது, நிற்க முடியாது, அந்த மாதிரி சிடு சிடுன்னு நிற்பார். நீங்கள் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு நாள் லீவ் வேணாலுமே உலகத்தையே புரட்டி இது பண்ணிடுவார். இப்போ உங்களுக்கு 10 நாள் லீவ் தேவைப்படுது. இப்போ ஒரு நாளைக்கு அந்த பாடு படுத்துகிறவர்கிட்ட 10 நாள் லீவ் கேட்குறதுக்கு நீங்கள் லீவ் லெட்டர் கொண்டு நீட்டுறீங்க, அவர் தான் சாங்ஷன் பண்ணணும். என்ன பண்ணுவார்னே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் அவர் திட்டுவார், எதா ஒன்று குதிப்பார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்னதே ஒன்று பண்ணி அவர்கிட்ட 10 நாள் லீவே சாங்ஷனே வாங்கிட்டு வந்துடுறீங்க. என்ன பண்ணுவீங்களோ, உங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் பண்ணி என்னதே ஒன்று பண்ணி வாங்கிட்டு வந்துடுறீங்க. இப்போ இந்த மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை கூட அந்த டோட்டல் மைண்ட் சமாளித்து என்னதே பண்ணிட்டு வந்துடும். அவர் என்ன திட்டினாலும் உங்கள் வாயிலிருந்து புன்முறுவல் தான் வரும் வழியோ, உங்கள்கிட்டருந்து கோபமோ எதுவுமே வராது. எதோ ஒன்று பண்ணி நீங்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணி என்னதே ஒன்று பண்ணி அவருக்கு தகுந்த மாதிரி பேசி அவருக்கு தகுந்த மாதிரி சிரித்து என்னதே ஒன்று பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுறீங்க. இப்போ இது எப்போ, இது உங்கள் ஹேபிட் கிடையாது. எப்பவுமே இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பிஹேவியர் இப்படி கிடையாது. ஒருத்தர் உங்களை திட்டினார்னா நீங்கள் வந்து பதிலுக்கு புன்னகையோடலாம் இருக்க மாட்டீங்க. அந்த சூழ்நிலையில் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னதே ஒன்று பண்ணுறீங்க. நீங்களும் கூட அவரை மாதிரி ஒரு டெரரிஸ்டாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த நேரத்தில் அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களை சரியாக உங்கள் வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு பண்ணிடு. இப்போ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து அந்த டோட்டல் மைண்ட். அதனால் அந்த டோட்டல் மைண்ட் வந்து என்ன பண்ணணுமோ அது அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து செயலில் இறங்கிறோம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஒரு நண்பரை பார்க்குறதுக்கு போகிறோம். அவர் வீடு வந்து இப்படி தான், ஒரு பெரிய மலைப்பிரதேசத்தில் இருக்குது. தனிமையாக ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. நாமளும் வந்து அவரை பார்க்குறதுக்காக ஒரு அன்டைமாக நம்ம போகிறோம். நைட் ஆயிடுது. சரி, நைட்டாக தானே இருக்குது, அவர் வீட்டில் தான் இருப்பாருன்னு சொல்லி நம்மளும் தைரியமாக போகிறோம். நம்ம போகும்போது 10:11 ஆயிடுது. நம்ம போய் அவர் வீட்டு வாசலில் நிற்கிறோம். அவர் வீட்டு தனி வீடு தான், வேறு பக்கத்தில் எதுவும் வீடும் கிடையாது, தனி வீடு தான். நம்ம வீட்டு வாசலில் கொண்டு காரை நிப்பாட்டுறோம். அவர் அப்போ தான் வீட்டை பூட்டிட்டு வெளியே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அப்போ அவர் நம்மளை பார்த்த உடனே என்னென்னா, எனக்கு ஒரு அவசரமான வேலை, ஏன்னா அந்த வீடு நமக்கு பழகின வீடு தான், அதனால் நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. அவர் வீட்டில் அந்த ஒரு மட்டும்தான் தனியாக இருக்கிறாரு.
நம்மகிட்ட நீங்கள் இந்த வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, நான் கொஞ்சம் அவசரமான வேலை, நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நீங்களும் என்ன பண்ணுன்னா சாப்பிட்டுட்டு தான் போயிருக்கீங்க, சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான், நீங்களும் நல்லா களைப்போடு இருக்கிறீங்க. அப்போ அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், சாப்பிட்டுட்டுலாம் வந்துட்டேன், நீங்கள் எனக்கு அவசர ரெஸ்ட் பண்ணியெல்லாம் வர வேண்டாம், நீங்கள் போகும்போது என்ன பண்ணுச்சுன்னா வெளிப்பக்கமாக பூட்டி சாவி எடுத்துகிட்டே போயிருங்க, எப்போ வேணாலும் வந்து காலிங் பெல்லாம் அடிக்க வேண்டாம், நீங்கள் திறந்துட்டு உள்ளே வந்துடலாம் சொல்லி அவருக்கு அனுப்பிடுறோம். அவர் அதே மாதிரி வெளிப்பக்கமாக பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ உங்களுக்கு பெட்ரூம் எல்லாம் பழகு நடந்தான், உங்களுக்கு நீங்கள் வழக்கமாக எந்த பெட்ரூமில் படுப்பீங்களோ அந்த பெட்ரூமுக்கு போகிறீங்க, போய் எங்கள் லைட்டை போட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் பெட்டில் ஒரு பாம்பு அப்படி படம் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த வீடு மட்டும் வெளியே பூட்டாமல் இருந்ததுன்னா முதல் வேலை என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த பாம்பை டீல் பண்ணுற வேலைலாம் உங்களுக்கு கிடையாது. சரி, நண்பரை தான் என்னைக்கு தான் பார்த்துக்கலாமே, பாம்போடு சேர்த்தா அவரை பார்க்கணும், நம்ம தனியாக இன்னொரு நாள் செப்பரேட்டாக அவர் மட்டும் தனியாக இருக்கும்போது வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி நீங்கள் பட்டுக்கு கிளம்பிடுறீங்க. இப்போ வெளியேயும் போக முடியாது. இப்போ ஒரு 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 நெருக்கடியான சந்தர்ப்பம், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏன்னா உங்களுக்கு வந்து பாம்பெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பாம்பை வந்து ஏதோ சினிமாவிலே எங்கேயெல்லாம் பார்த்துருப்பீங்க, நேரில் அன்னைக்கு தான் பார்க்குறது, இவ்வளோ க்ளோஸில் பார்க்குறீங்க, பாம்பை பற்றி பயங்கரமான கதைகள்லாம் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க, அது எப்படி டீல் பண்ணுறேன்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன அதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், இப்போ உங்களால் முடிஞ்சது என்னன்னு சொல்லி சொன்னால் பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறது தான் உங்களால் முடிஞ்சது. ஆனால் என்ன, நீங்கள் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. இது பாம்பு என்னன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து உங்களை டீல் பண்ண வேண்டிய ஏதோ ஒரு அது ஏதோ ஒரு வசத்தில் வந்திருக்கு, அதை உள்ளே வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டுது, அது கொஞ்சம் நேரம் உங்களை பார்க்குது, நீங்கள் அதை பார்க்குறீங்க, கொஞ்சம் நேரத்தில் அதுவே என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அது எந்த வழியாக வந்ததோ அந்த வழியாக அப்படி ஏதோ ஜன்னல் திறந்திருக்கிற வழியாக வந்திருக்கு, அந்த வழியாக அதுவே போயிடுது. இப்போ நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ணலை, சரி ஏதோ அந்த சூழ்நிலையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நிர்வாகம் பண்ணிடுறீங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியுமோ, உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி அந்த சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுறீங்க. சூழ்நிலை வந்து நீங்கள் சந்திக்காத நாவலான ஒரு புதுமையான ஒரு பிரச்சனை தான். அதே மாதிரி நம்ம வந்து வாழ்க்கை முழுசுமே நம்ம எதிர்பாராத பிரச்சனைகள் எத்தனையோ இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பிளான்குள்ளே கொண்டு வந்து எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு இதை இப்படி பண்ணோம் இதை இப்படி பண்ணணும்னு எல்லாம் நம்ம பண்ணிடவே முடியாது. ஏன்னா உலகங்கிறது அப்படி தான் இருக்குது, எப்படி விதம் விதமாக இருக்கும், பல டேர்னிங் இருக்கும், பல அம்சங்கள் இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலையில் அதை நம்ம இப்போ நேற்று கூட பார்க்கும்பொழுது கூட ஒரு திருடன் வந்து எப்படி தப்பிச்சாங்கிறத நம்ம பார்த்தோம். அவன் எதிர்பாராமல் உள்ள மாட்டிக்கிடுறான், அவன் எப்படி தப்பிச்சான், அவன் அவன் அந்த நேரத்தில் அப்படி தான் தோணுது, அதை வச்சு தப்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டான். அதனால் வந்து அந்த டோட்டல் மைண்ட் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடும். இப்போ இந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ டோட்டல் மைண்டுங்கிறதுன்னு ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அந்த டோட்டல் மைண்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிடும். ஒரு அவசரத்துக்கு நம்முடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாக இருந்து ஒரு சமயோஜித புத்தியாக இருந்து செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சிடும்ங்கிற ஒரு இது மட்டும் இருந்தால் போதும், டோட்டல் மைண்டை பற்றி ரொம்ப தெரிஞ்சிட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் என்ன ஒரு பியூட்டி என்னன்னு சொன்னால், அந்த டோட்டல் மைண்டுக்கு ஞானமே தேவையில்லை, முக்தியே தேவையில்லை, லிபரேஷனும் தேவையில்லை, ஆன்மீகமே தேவையில்லை அந்த டோட்டல் மைண்டு. இது எல்லாம் யாருக்கு தேவைன்னு சொன்னால் அந்த கான்சியஸ் மைண்டுக்கு தான் இத்தனையும் தேவைப்படும். அதனால் அந்த கான்சியஸ் மைண்டை தான் நம்ம என்னன்னுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். ஞானம் தேவைப்படுறது இந்த கான்சியஸ் மைண்டுக்கு தான், லிபரேஷன் தேவைப்படுறதும் கான்சியஸ் மைண்டுக்கு தான். ஏன்னா இதுதான் என்னென்னு சொன்னால் 24 hours டியூட்டியிலேருந்து என்ன தெரியலாமல் பண்ணிகிட்ருக்கு, இதுக்கு ஓய்வு ஒழிவே கிடையாது, எப்பவும் 24 இருந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி 24 மணி நேரம் டியூட்டி. டோட்டல் மைண்டுக்கு இப்படி டியூட்டியே கிடையாது, அது அந்த நேரத்தில் வரும், மின்னல் மாதிரி வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும்.
இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து இந்த மாதிரி இதுகளெல்லாம் பண்ணுறதுனால இந்த கான்சியஸ் மைண்ட்னால் என்ன, அது எப்படி செயல்படுது, அதனுடைய ரோல் என்னங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்முடைய செயலுக்கு இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாமான் ஏதோ ஒன்று ஒரு பொருள் தேவைப்படுது, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது பொருளாக இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் இருக்கிற வீட்டு பக்கத்தில் உள்ளதெல்லாம் வாங்க மாட்டீங்க, நீங்கள் டவுனில் போய் எங்கேயோ வாங்கிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் இருக்கிற இடம் வந்து அப்படி ஒன்று நிறைய கடைகளில் உள்ள இடம் இல்லை. ஒரு நாள் ஒரு அவசர தேவைன்னு சொல்லி நீங்கள் பக்கத்து தெருவில் உள்ள ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு சின்ன கடைக்கு போகிறீங்க. அந்த கடையில் வழக்கமாக அந்த கடைக்காரர் உட்காந்துருப்பார். அன்னைக்கு நீங்கள் போகிற நேரத்தில் அந்த கடைக்காரருடைய மகன் அதில் உட்காந்துருக்கிறாப்ப. அப்போ அவர்கிட்ட போய் இந்த பொருளை வந்து கேட்கவும் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் வழக்கமாக அந்த பொருள் எங்களுக்கு இங்கே அதிகமாக விற்பனை ஆகாது, அதனால் நாங்கள் எப்போவாவது ஒரு நாள் தான் யாராவது ஆர்டர் கொடுத்தா வாங்கி வைப்போம். நீங்கள் ஒன்றும் இன்றைக்கி பணத்தை கட்டி ஆர்டர் கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு இதே நேரத்தில் வந்து வாங்கிடுங்கன்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஒன்று சரின்னு சொல்லி நீங்களே என்ன பண்ணிடுறீங்க, அதுக்குள்ளே பணத்தை கொடுத்து அந்த பொருளுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுறீங்க. அதே மாதிரி மறுநாள் நீங்கள் அதே நேரத்தில் போய் அவரை அந்த கடைக்கு போகிறீங்க. நீங்கள் அன்னைக்கு போகும்போது என்னென்னு சொன்னால், தகப்பனாரும் இருக்கிறாரும் மகனும் இருக்கிறாப்புல. ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, இப்படி நான் நேற்று ஆர்டர் கொடுத்துட்டு போனேன்னா அந்த பொருள் வந்துட்டு தான் வாங்கி வச்சுட்டீங்களான்னு கேட்குறாரு கேட்குறீங்க. அப்போ அவங்க என்ன ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் அப்படி ஒரு ஆர்டர் உங்கள்கிட்ட வாங்கவே இல்லையே, என்ன பொருள் என்ன விஷயம்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுது, என்னடா நேற்று தானே வாங்கிட்டு போனால் அந்த பையன்ட்டு தானே நான் கொடுத்தேன், நான் தானே பணம்லாம் முழு பணமும் கொடுத்துட்டு போயிட்டேனேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் தான் அது என்னங்கிற ஒரு அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுதுங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். உண்மையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த கடைக்காரருக்கு ரெண்டு பையங்க, ரெண்டு பேருமே ட்வின்ஸ், ஒரே மாதிரி இருப்பாங்க. நீங்கள் முதல் நாள் வந்து அண்ணங்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, இந்த ரெண்டாவது நாள் இருக்கும்போது தம்பி தான் உட்காந்துருக்காப்புல. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறனால நீங்கள் ஒருத்தருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டுருங்க. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது ஒவ்வொரு கணத்துக்கு கணம் அது புதுசு. ஒரே கான்சியஸ் மைண்ட் வந்து எப்போவுமே இருக்காது. ஒரு வினாடிக்கு வினாடி அந்த கான்சியஸ் மைண்டு புதுசு புதுசாகவே வந்துருக்கு. நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், கான்ஸ்டண்ட்டாக யாரோ ஒருத்தர் இருக்கிறோம், நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம், காலையில் எழும்புனது நாம தான், இப்போ உட்காந்துட்டு இருக்கிற நாம தான், சாப்பிட்றது நாம தான்ங்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அது நம்முடைய மெமரியினுடைய தொடர்புனால அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட்டு. ஆனால் உண்மையில் வந்து ஒவ்வொரு கணத்துக்கு கணம் நம்முடைய கான்சியஸ் மைண்ட் வந்து புதுசு புதுசாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு ஃபீலிங் அப்படி இல்லை, எப்போவுமே நம்ம வந்து ஒரு பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறோம். அதனால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனுடைய நேச்சர், அது கான்சியஸ் மைண்டுடைய நேச்சரில் வந்து கணத்துக்கு கணம் அது புதுசுங்கிறத மட்டும் நம்ம ஒரு மனசில் எடுத்துக்கிட்டால் போகும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், எந்த பொறுப்பையுமே கான்சியஸ் மைண்டுகிட்ட கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்காக வந்து பொறுப்பே இல்லாமல் வாழணும்னே அர்த்தம் இல்லை, பொறுப்போடு செயல்படத்தான் செய்யணும். கான்சியஸ் மைண்டு புதுசு கணத்துக்கு கணம் வந்தாலுமே கூட அது ஏதோ ஒரு வகையான ஒரு கண்டினியூட்டியில் பயன்படுத்தி, நம்முடைய மெமரி பேட்டர்னை பயன்படுத்தி ஒரு கண்டினியூட்டியான ஒரு வேலையை, அதுக்காக நேற்று வேலையை இன்றைக்கி தொடர முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, அதுவும் தொடர்ந்துடும். அது ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகி தொடர்ந்து வந்துடும். ஏன்னா அந்த மெமரி பேட்டர்ன் இருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறனால, முதல்ல செஞ்ச வேலை எது, ரெண்டாவது செஞ்ச வேலை எது, நேற்று செஞ்ச வேலை எது, இன்றைக்கி செஞ்ச வேலை எதுன்னு சொல்லி அந்த கண்டினியூ, நாமளே வந்து நாமளே ஒரே ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு தான் ஒரு தொடர்பு, ஒரு கண்டினியூட்டி இருந்துகிட்டு இருக்கு. அதனால் நம்முடைய மெமரியெல்லாம் ஒன்றும் மிஸ் ஆகாது, அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து எந்த வேலையுமே பாதிக்காது. பட் இருந்தாலும் நம்முடைய இயக்கமே வந்து ஒரு கணத்துக்கு கணம் புதுசாக தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். கான்சியஸ் மைண்டும் வந்து கணத்துக்கு கணம் புதுசு தான், பெர்மனண்ட்டாக அங்கே ஒரு கான்சியஸ்னஸ்ஸுமே கிடையாதுங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதனால் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த கான்சியஸ் மைண்டை சரி பண்ணணுங்கிற வேலையும் நமக்கு கிடையாது.
அதுவே இல்லாமல் போயிடுது. அவனுக்கு போய் நம்ம என்னத்தை சொல்கிறது, அது அதுதான் காணாமல் போயிடுது. அதுகிட்ட போய் நீ நல்லா இருன்னு சொல்லியோ, நீ இதை இப்படி செய்யோ அப்படி செய்யணுன்னுலாம் நான் சொல்லணும்னே அவசியம் இல்லை. நீ இப்படி இவ்வளோ மோசமாக நடந்துக்கலாமா, நாளையிலேருந்து நல்லா இருன்னு எல்லாம் சொல்லணும்னே அவசியம் இல்லை. அந்த கான்சியஸ் மைண்டே வந்து கணத்து கணம் புதுசுங்கிறனால அதை வந்து சரிப்படுத்தி இது பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அந்த கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டா போதும். அந்த கான்சியஸ் மைண்டும் சுதந்திரத்தை அடைஞ்சா போகும். புரிஞ்சுக்கிடுறோம். இந்த புரிஞ்சுக்கிடுறது வந்து கான்சியஸ் மைண்டா டோட்டல் மைண்டு புரிஞ்சுக்கிடுறோம். கான்சியஸ் மைண்டும் புரிஞ்சுக்கிடலாம், டோட்டல் மைண்டும் புரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை வந்து ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சுக்கிட்டா தான் அங்கே செயல் வந்து சக்ஸஸாக நடக்கும். கான்சியஸ் மைண்டுக்கும் புரியக்கூடிய ஆற்றல் இருக்குது, டோட்டல் மைண்டுக்கும் புரியக்கூடிய ஆற்றல் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிடுறோம்னு சொல்லி சொன்னால் அந்த டோட்டல் மைண்டு புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த செயல் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இந்த இதில் வந்து இந்த டோட்டல் மைண்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, கான்சியஸ் மைண்டை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுமே கூட அந்த மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டோட்டல் மைண்ட்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம புரிகிறத பற்றி கூட ரொம்ப ஒன்றும் அலட்டிக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. எது தேவையோ அதை நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிடுவோம், நமக்கு தேவையானதை நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அதனால் இந்த புரிஞ்சுக்கிடுற பொறுப்பு கூட ரொம்ப ஒன்றும் ரொம்ப போட்டு அலட்டிக்கிட வேண்டியதில்லை. அதையும் கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டு அந்த புரிதலை கூட புரிஞ்சுக்கிடலாம். இப்போ அந்த டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது, கான்சியஸ் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குங்கிறத கூட அந்த டோட்டல் மைண்டு தான் புரிஞ்சுக்கிடுது. அந்த டோட்டல் மைண்டுகிட்ட முழு பொறுப்பையும் ஒப்படைக்கிறதுமே கூட அந்த டோட்டல் மைண்டு. இப்போ நம்ம அந்த பக்தி மார்க்கத்துலலாம் சொல்லுவாங்க, அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின்னுட்டு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அது அவனை வணங்குறதுக்கு கூட அவனுடைய அருள் இருந்தால் தான் முடியும்னு சொல்கிற மாதிரி சொல்லுவான். அதே மாதிரி வந்து அந்த டோட்டல் மைண்டுகிட்ட நீங்கள் பொறுப்பு ஒப்படைக்கிறது டோட்டல் மைண்டினுடைய சம்மதத்தோடு தான் உங்களால் ஒப்படைக்க முடியும். அதனால் அந்த டோட்டல் மைண்டுக்கு வந்து ஆல் பவர்ஃபுல்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ இதில் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கங்க ஒன்றுமே இல்லை. ஃபேக்ட் இது, இந்த மாதிரி ஒரு ஃபேக்டாக புரிஞ்சுக்கிடுங்க அவ்வளோதான். கான்சியஸ் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது, டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்குது. உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. கான்சியஸ் மைண்டோட கூட நீங்கள் செய்யுங்க, டோட்டல் ஈடுபாடோடு செய்யுங்க. உங்களால் முடியாத பகுதிகள் நிறையா இருக்குது, ஆக்சிடென்டலாக பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் வந்து எதிர்பாராத திருப்பங்களை எதிர்பாராத பிரச்சனைகளில் சந்திக்க வேண்டியது இருக்குது. அது எப்படி டீல் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதை போய் நீங்கள் முன்னாலே வந்து கான்சியஸ் மைண்டு நான் நாளைக்கு என்ன பண்ணணும் என்னங்கிறத நினச்சேன்னா இப்போமே இது புலம்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம உலகம் வந்து பிரச்சனைகள் மிகுந்ததாக இருக்குது. அப்போ பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நமக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னால் புலம்ப ஆரம்பிச்சிடும். அது வந்து சாதாரண சார்ந்த பரவாயில்ல, சிலவங்களுக்கு நோய்களை ஏற்படுத்துகிற அளவு கூட ஆயிரும். இப்போ நமக்கு நோய்களே இருக்குது, நோய்களுடைய இதாக இருந்தாலும் கூட அந்த நோய்களை வந்து நம்ம டீல் பண்ணி இது இப்படி இருக்குது அப்படி இருக்கேன்னு நினைக்கிறதுலாம் கான்சியஸ் மைண்டு தான். அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த நோயை கூட அக்ரவேட் பண்ணி விட்டுரும். அதுக்காக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும்னு அவசியம். உங்களுக்கு என்ன நல்ல ட்ரீட்மெண்ட்டை அதை எடுத்துக்கிடுங்க. பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து டோட்டல் மைண்டு ஓட்டுறோம். இது இப்படி இருக்குது அப்படி இருக்கு, உங்கள் கான்சியஸ் மைண்டு அந்த இப்போ எடுத்தோன்னு சொன்னால் இது இப்படி இருக்குது அப்படி இருக்கேன்னு சொல்லி அந்த நோயை தான் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். இப்போ உங்கள் நோயை குணப்படுத்துகிற பொறுப்பு கூட டோட்டல் மைண்டை சேர்ந்தது. இப்போ டோட்டல் மைண்டுக்கு வந்து காஸ்மிக் மைண்டோட லிங்க் இருக்குது. குணப்படுத்த முடியாத நோயை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சேஃபான இடத்துல நீங்கள் ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கான்சியஸ் மைண்ட் என்ன, டோட்டல் மைண்டுனா என்னங்கிறத மட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஐடியாவாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தாப்பில் நம்ம வந்து செயல்படுத்துறது, இப்போ நம்ம செயல் திட்டங்கள் நிறையா இருக்கு. அந்த செயல் திட்டங்களை வந்து நம்ம சில முடிவுகள் எடுத்துக்கிட்டோன்னா தான்
அந்த முடிவுகளை பயன்படுத்தி சில காரியங்கள் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக போகிறதுக்கு நல்லா. இப்போ நம்ம வந்து ஒரு குண்டுங்குழியமான பாதையாக இருந்துன்னு சொன்னால் அதில் போகிறது கஷ்டம். அதே இது வந்து நம்ம ரோடாக இருந்துச்சுன்னா ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி சில முடிவுகள் எடுக்கும்போது நம்ம பாதையில் ஒரு ரோடை போட்டு விடுற மாதிரி, அதனால் சில முடிவுகள் எடுத்துக்கிடணும். இப்போ அதில் வந்து ஒரு முதலாவது முடிவு என்ன முடிவுன்னு சொல்லி சொன்னால், ஒரு சம்பவமோ ஒரு நிகழ்ச்சியோ ஏதோ முடிஞ்சு போச்சுது, முடிஞ்சதை முடிஞ்சதுன்னிட்டு எடுத்துக்கிறோம். முடிஞ்சு போனதெல்லாம் பழையபடி நீங்கள் ஏதோ ஒன்று நடந்து போச்சு, நல்லதாக இருந்தாலும் சரி மோசமாக இருந்தாலும் சரி, பழையபடி அதே நம்ம நினச்சிட்டு இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படி பண்ணியிருக்கலாமான்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. முடிஞ்சிட்டா முடிஞ்சு போச்சுன்னு எடுத்து, இதுதான் முதல்ல நம்ம புரிய வேண்டிய எடுக்க வேண்டிய முடிவில் முதலாவது முடிவு என்னன்னு சொல்லிச்சோன்னா, முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கலாம். இது முதலாவது முடிவு. ஏன்னா அப்படின்னா தான் வந்து என்ன சொன்னால், ஒரு மோசமான பாதையில் நடந்து போண்டிருக்கு, ஒரு சில ரோடுகள் இருந்தால் தான் நம்ம சரியான நம்ம பயணம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நேற்று பார்த்தோம் அகம்புறம்னு, இப்போ தான் அகத்தப்புறத்தில் நாங்கள் ஒரு வேலையுமே இல்லை, அது எல்லாமே அது இயற்கைக்கு விட்டுடுறோம். இப்போ இது புறம் சம்மந்தமாக புறத்தில் வரும்போது அகமும் புறமும் கலந்து ஒரு மிக்சர் ஆகி எதை என்ன பண்ணணும் எது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் ஒரு குழம்பி கிடக்குது. அதனால் இங்கே வந்து நம்ம சில முடிவுகள் எடுத்துட்டோன்னு சொன்னால் இங்கேயும் நம்ம கொஞ்சம் தெளிவு பண்ணிடலாம். முதலாவது முடிவு என்னன்னு சொன்னால், முடிஞ்சு போனதெல்லாம் முடிச்சுக்கிடணும்னுட்டு சொல்லி இது முதலாவது முடிவு. ரெண்டாவது முடிவு என்னன்னு சொல்லி சொன்னால், வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது நம்ம என்னது செய்யணும். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போனதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கணுமா, அடுத்தது செய்ய வேண்டியதை பார்க்கணுமான்னு சொன்னால் செய்ய வேண்டியதான் பார்க்கணும். முடிஞ்சு போனதில் நம்ம கவனத்தை செலுத்துறதோட செய்ய வேண்டியதில் கவனத்தை திருப்போம். அப்போ அடுத்து என்ன செய்யணுங்கிறது ரெண்டாவது முடிவு. செய்ய வேண்டியதை நோக்கி நாம் திரும்பணுங்கிறது தான் அந்த ரெண்டாவது முடிவு. அப்போ என்ன முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சு, செய்ய வேண்டியது என்ன? நமக்கு செய்ய வேண்டியதை நோக்கி திரும்பிட்டோம்னு சொன்னால் முடிஞ்ச போனதை பற்றி நம்ம யோசிச்சுட்டு வேண்டிய அவசியம் இல்லை, அதை நம்ம பாடமாக எடுத்துக்கிடலாம். அதில் ஏதாவது லெசன் இருக்கலாம், அதை பயன்படுத்தி நம்ம அடுத்த காரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணி போயிட்டே இருக்கணும். இப்போ நிறைய இடங்கள் என்னன்னு நம்ம செய்ய வேண்டியதுலேயுமே கூட சிலதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்காது. சில நேரங்களில் செய்யணும் போல் தோணும், சிலது செய்ய வேண்டான்னு தோணும், ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கும், செய்யுமா வேண்டாமா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், செய்யணும்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருப்போம், பிறகு அதே இது வந்து செய்ய வேண்டான்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம இங்கேயும் அங்கேயுமா ஊஞ்சலாடிக்கிட்டே இருப்போம், கடைசியில் ஒரு வேலையும் நடக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு மூணு விதமான ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். ஒன்று செய்யணும்னு முடிவு எடுக்கணும், அல்லது செய்ய வேண்டான்னுட்டு முடிவு எடுக்கணும், இல்லை செய்கிறதுங்கிறதும் சாத்தியம் இல்லை, செய்ய வேண்டான்னு விடவும் முடியாதுங்கிற மாதிரி இருக்கும்போது செய்கிறதுக்கான சூழ்நிலையும் இல்லை, ஆனால் செய்ய முடியாமல் செய்யக்கூடாமலும் இல்லை, செய்ய வேண்டிய ஒன்று தான், அவசியமான ஒன்று தான், ஆனால் இப்போ சூழ்நிலை சரியில்லை, அதனால் இப்போ செய்யவும் முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னால், ஒரு டெம்பரரியாக அதை பெண்டிங்கில் வைக்கணுன்ட்டு ஒரு மூணாவது முடிவு எடுத்துக்கணும். இப்போ நீ இதில் இப்படி இந்த மூணு விதமாக முடிவு எடுக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் செய்யணும்னு முடிவு எடுத்த பிறகு செய்ய வேண்டாம் பெண்டிங்கில் வைக்கணுங்கிற முடிவு எல்லாத்தையும் நீங்கள் நிறையா இருக்கு, அது சம்மந்தோட தாட்டு வந்துட்டு தான் இருக்கும். இல்லை இப்போ செய்ய வேண்டாம் இப்போ செய்ய வேண்டாம் பெண்டிங்கில் வச்சுருவோன்னு சொல்லுவோம், அல்லது செய்ய வேண்டான்னு சொல்லும், அந்த தாட்டுகள்லாம் வந்துகிட்ருக்கும். நீங்கள் செய்யணும்னு முடிவெடுத்த பிறகு அதுக்கு எதிரான அந்த ரெண்டு விதமான அம்சங்களையும் நிராகரிச்சிடும். அது சம்மந்தமான தாட்டு எத்தனை வந்தாலும் முடித்தா எடுக்கணும்னு முடித்தாச்சு, செய்யணும்னு முடித்தாச்சு, நம்ம செஞ்சுக்கிட்டே போவோம், அது என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அல்லது சில இதுகளை வந்து என்ன சொன்னால், செய்ய வேண்டான்னு முடிவெடுத்துருவோம். செய்ய வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு செய்யணுங்கிற முடிவு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும், செய்ய கொஞ்சம் பெண்டிங்கில் வைக்கணும்னு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும், எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும்.
அப்போ செய்ய வேண்டானே முடிவெடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு எதிரான மற்ற ரெண்டு ஸ்டாண்டையும் நம்ம நிராகரிச்சிடும். அல்லது மூணாவது ஸ்டாண்ட் பெண்டிங்கில் வைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துடும். ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம இதை பற்றியே நம்ம எதையும் செய்யக்கூடாது, ஒரு வாரம் கழித்து பார்த்துக்கிடலாம் சொல்லி நீங்கள் பெண் ஒரு வாரத்துக்கு அது பெண்டிங்கில் வைக்கிறீங்க, அல்லது ஒரு மாதத்துக்கு பெண்டிங்கில் வைக்கிறீங்க. இப்படி பெண்டிங்கில் வைக்கணும்னு முடிவெடுத்த பிறகு என்ன பண்ணணும் சொன்னால், அப்புறம் செய்யணுங்கிற தாட்டும் வரலாம், செய்ய வேண்டாங்கிற தாட்டும் வரலாம், இந்த ரெண்டு தாட்டையுமே நிராகரிச்சிடலாம். எது வந்தாலும் ரைட்டு, ஒரு வாரத்துக்கு அப்புறம்தான் அதை நம்ம அதுக்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கிடணுங்கிற மாதிரி வச்சுட்டான்னு சொன்னால் உங்கள் பாதையை இன்னும் கொஞ்சம் சீரமைச்ச மாறும். இப்போ இந்த மூணு விதமான ஸ்டாண்ட் எடுக்கிறத வந்து நம்ம மூணாவது ஆஸ்பெக்டாக பார்த்துக்கலாம். நாலாவது ஆஸ்பெக்ட் தான் வந்து நம்ம இப்போ இதுவரைக்கும் பார்த்தோம், கான்சியஸ் மைண்டுனா டோட்டல் மைண்டுனா என்னங்கிறத பார்த்தோம். இதில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னால், எட்டியதை எடு, எட்டாததை கொடு. உனக்கு என்னெல்லாம் எட்டுதோ நல்லா கிளியராக இருக்குது, செய்கிறதுக்கு ஓப்பனாக இருக்குது, நம்ம போயிட்டு செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இல்லை, நம்ம எதிர்பாராத எப்படி நான் நம்ம எட்டாத பகுதியாக இருக்குது, ஃப்யூச்சரில் இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, அது சரியாக இருக்குமா சரியாக இருக்குமா என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நமக்கு இப்போவுமே முடிவெடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நான் சொல்லி சொன்னால் அந்த டோட்டல் மைண்ட்டு ஒப்படைச்சிடும். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருங்க, எட்டாத பகுதியை இறைவன்ட்டு ஒப்படைச்சிருங்க, அல்லது இந்த டோட்டல் மைண்ட்டு ஒப்படைச்சிருங்க. அடுத்தாப்பில் ஒரு அஞ்சாவது ஸ்டாண்ட், அஞ்சாவது முடிவு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு வேலை கொடுத்துருக்கு, அதை முடிக்கிறதுக்கு 10 மணி நேரம் ஆகும், ஆனால் நீங்கள் 5 மணி நேரத்தில் அதை முடித்து கொடுக்கணும். அப்போ நீங்கள் எவ்வளோ சீரியஸாக உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? ரொம்ப சீரியஸாக உட்காந்து 10 மணி நேரம் வேலையத்தையும் 5 மணி நேரத்தில் வேலையை முடித்து பேர் வாங்கணுங்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வேலை தான், உங்களுக்கு அது உங்களால் முடியுங்கிற மாதிரி கூட 10 மணி நேரத்தில் சாதிச்சு காட்டி ஒரு அவார்டு கூட வாங்கிடலாங்கிற மாதிரி கூட உங்களுக்கு அதில் தோணுது, முடியுங்கிற மாதிரி கூட தோணுது, நீங்கள் சீரியஸாக இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் வேலை இப்படி கொடுக்கல, இப்படி இன்னும் உங்களோட சேர்ந்து 810 பேருக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கு. அப்போ 10, 11, 11, 11 பேர் நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்து அந்த வேலையை பார்க்குறீங்க. அவ்வளோ பேர் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையில் சீரியஸாக இருக்கிறீங்க. இப்போ உங்கள் கூட 10 பேர் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த 10 பேரும் உங்களுடைய பரம எதிரிகள். யாரை என்ன பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கன்னிங்காக இருந்து கால்குலேட்டிவாக இருந்து யாருக்கு என்ன கெடுதல் பண்ணலான்னு சொல்கிற மாதிரி உள்ள ஒரு பரம எதிரிகள் அவங்கெல்லாம். இப்போ அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு ஆள் தனியாக உட்காந்து மாட்டிகிட்டு இருக்கீங்க, அவங்க 10 பேரும் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறாங்க. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? உங்கள் வேலை ஓடுமா? உங்களுக்கு நாம் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், அவங்க நம்மளுக்கு தெரியாமல் ஏதாவது பின்னாலேருந்து ஏதோ நோண்டி ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்களே, என்ன ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்களோங்கிற மாதிரி உங்களுக்கு வேலையில் பாதி மனம் இருக்கும், அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதுல பாதி மனம் இருக்கும், நிம்மதியாகவே வேலையை பார்க்க முடியாது. இப்போ இதே உதாரணத்தை இன்னொரு வகையாக மாற்றி பார்ப்போம். இதே மாதிரி தான் 11 பேர் உட்காந்துருக்கிறீங்க, இதே மாதிரி தான் வேலை. ஆனால் அந்த 10 பேரும் வந்து பரம எதிரிகள்ங்கிற ஸ்டாண்டுக்கு பதிலாக அவங்க எல்லாருமே அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த 10 நண்பர்களுக்கு மத்தியில் நீங்கள் உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம நேச்சுரலாக வந்து எப்போவுமே அடுத்தவங்களை நம்ம வந்து ஒரு எதிரிகள் மாதிரி பார்க்குறதுலே நம்ம பழகி போயிட்டோம். அதுவே வந்து நம்மளை வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக நம்மளை மாற்றி விட்டுரு. அதனால் நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிடணும். என்ன முடிவு எடுத்துக்கிடணும்னு சொல்லி சொன்னால், நம்ம யாரோடலாம் பழகிறோமோ, யாரோடலாம் நெருங்கி இருக்கிறோமோ, அவங்க எல்லாருமே நமக்கு நண்பர்கள், யாருமே நமக்கு எதிரி கிடையாது,
அவங்க வேணால் எதிரிகளாக கூட இருந்துட்டு போட்டோம், அவங்க கூட நமக்கு தப்பாக கூட ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். ஆனால் நாம் வந்து அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச நல்லது தான் பண்ணணும். அவங்க நமக்கு நண்பர்கள் தான். ஏன்னா அவங்க வேணால் நம்மளை எதிரியாக நினச்சிட்டு போட்டோம், ஆனால் நமக்கு எதிரி யாருமே கிடையாது ங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டை நம்ம மனசுக்குள்ளே நாம் ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இது நம்முடைய பாதை இன்னும் கொஞ்சம் சீரமைக்கிறதுக்கு, கொஞ்சம் எளிதாக பயணம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தாப்பில் என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய வந்து சில அடிக்ஷன்ஸ்லாம் மாட்டிக்கிடுறாங்க. அப்போ முடிஞ்ச அளவில் என்னன்னு சொல்லி சொன்னால் எத்தனையோ நல்ல ஹேபிட்ஸ் இருக்குது, மோசமான ஹேபிட்ஸ் இருக்குது. அப்போ நம்மளறியும் அது வந்து என்னென்னு சொன்னால் எப்போ எப்படி வேலை செய்யும், எந்த மாதிரி நம்மளை பந்தப்படுத்துங்கிற மாதிரிலாம் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவில் என்னன்னு சொன்னால் நல்ல பழக்கங்கள், நல்ல ஹேபிட்ஸ் இதை வந்து என்கரேஜ் பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கணும். முடிஞ்ச அளவில் நம்ம அதுக்காக போய் போராட வேண்டியதில்லை. நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல பழக்கங்களை டெவலப் பண்ணுறதில் நம்ம வச்சுக்கிடணும். அதே மாதிரி மோசமான பழக்கங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மோசமான பழக்கங்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கிடணும், நல்ல பழக்கங்களுடைய நல்ல ஹேபிட்ஸினுடைய எண்ணிக்கைகளை கொஞ்சம் கூட்டிக்கிடணும். தப்பில் ஏழாவது பாயிண்ட்டு ஒரு இது வந்து ஒரு கிராமிய கதை ஒன்று. அதாவது ஒரு பணக்காரன், அவனுக்கு ஒரே ஒரு மகன். அந்த வீட்டில் அவங்கள ரெண்டு பேரையும் தவிர வேறு யாரும் கிடையாது, மற்றவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஒரு தகப்பன மகனும் தான் இருக்கிறாங்க. இந்த தகப்பன் வந்து பெரிய செல்வந்தன். ஆனால் அந்த மகன் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி இது பண்ணிடுறான். அப்போ அந்த தகப்பனார் அவனை திருத்துறதுக்கு என்ன இல்லாமல் பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் முடியலை. இவன் பணங்களை தாறுமாறாக செலவழிக்கலாம், தாறுமாறாக இது பண்ணுறான், உதாரித்தனமாக என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் பண்ணுறான். தாப்பனாரும் இதாகிறாரு. இந்த இவனுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சாலும் திருமணமானால் அந்த மனைவியும் கூட இவனை விட்டு போயிடுறா, யாருமே இவனுக்கு இல்லை. கடைசியில் இவன் வந்து இவனுடைய வாழ்க்கையே சரியில்லாமல் இருக்கு. அப்போ அந்த தாப்பனார் வந்து ஒரு மரணப்படுக்கைக்கு போயிடுறாரு. அப்போ அவர் இறக்குறதுக்கு மேலே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு ரூம் சாவியை கையில் கொடுக்குறாரு. உனக்கு ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை வந்ததுன்னா இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லி, இது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் இந்த ரூம் சாவியை திறந்து இந்த ரூமுக்குள்ளே போய் அதில் உனக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன், நீ அதை பயன்படுத்திக்கன்னிட்டு சொல்லி ஒரு ரூம் சாவியை கொடுத்துட்டு அவர் இறந்து போயிடுறார். இவனும் அதை மறந்துட்டான், அது ஒரு பெரிய மேட்டராக தெரில, நமக்கு என்ன நெருக்கடின்னு சொல்லி இவன் பாட்டுக்கு இது பண்ணுறான். இருக்கிற சொத்தெல்லாம் போச்சுது, கடைசியில் கடன் ஆகி போச்சுது. எங்கே பார்த்தாலும் திருமண தசையெல்லாம் கடன் தான். நண்பர்கள் இருந்தவங்க எல்லோரும் ஓடிடுறாங்க, யாருமே அவன்லாம் தனிமரமாக இருக்கிறான். வெளியே போய் வீட்டுக்கு திரும்ப முடியுமாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி சொன்னால், என்னமோ நம்ம இது இப்படி ஒரு கஷ்டத்தோடு வாழ்கிறதோட நம்ம சூசைட் பண்ணிக்கிடலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரோம். என்ன பண்ணலான்னு ஒரு கயிறை தேடுறதுக்காக முயற்சி பண்ணுறான். முயற்சி பண்ணும்பொழுது தான் அப்போ அவனுக்கு அந்த ஒரு சாவி தட்டுப்படுது. சாவி தட்டுப்படுது. இப்போ தகப்பனார் இப்படி சொன்னார், அவனுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை வந்தால் உனக்கு ஏதாவது வழி பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொன்னாரன்னு சொல்லி அந்த சாவியை எடுத்து அந்த ரூமை போய் திறக்கிறான். அந்த ரூமில் என்ன சொன்னால், அங்கே ஒரு கயிறு, ஒரு தூக்கு கயிறு தொங்க விட்டுருக்கு. அதில் அந்த தூக்கு கயிறில் ஒரு சீட்டும் ஒன்று எழுதி போட்டிருக்கு, எழுதி அதையும் ஒன்று தொங்க விட்டுருக்கு.
அதில் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், எப்பா உனக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை வந்துன்னா நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய அவசியமே இல்லை, நீ பேசாமல் அந்த தூக்கு கயிறில் தூங்கி இப்படி செத்து போயிடுறேன்னு சொல்லி அதில் அவர் எழுதி வச்சுருக்கிறார். நம்ம வந்து ரொம்ப பிரபலியமாக வாழ்ந்த குடும்பம் அவமானகரமாக நம்ம வாழக்கூடாது, அவமானகரமாக வாழ்கிற மாதிரி இருந்து சூழ்நிலை வந்துன்னா பேசாமல் நான் செத்து போயிடலாம், நான் உங்களுக்கு தூக்குகிற மாட்டி வச்சுருக்கிறேன், இதில் நீ தொங்கி செத்து போயிடுன்னு சொல்லி உன் வாழ்க்கையை முடிச்சுக்கேன்னு சொல்லி அதில் எழுதி வச்சுருக்கிறாரு. ஏன்னா இவன் அந்த முடிவில் தான் இருந்தான், தகப்பனாரும் அதான் எழுதி வச்சுருக்கிறாரு. சரி வழி இல்லை, சரி இதுதான் கரெக்டுன்னு சொல்லி அந்த தூக்கு கயிறில் அப்படியே தலையை கொடுத்து தொங்குறான். அது தொங்கினா என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த தூக்கு கயிறு வந்து ஏதோ ஒரு கதவில் மாட்டியிருக்குது, அந்த இவனுடைய வெயிட்டு தாங்காமல் அந்த கதை